ஒய்கை முனி பூதத்தார் பேயார் வாட்டன் பொருள் வரும் குருகே துய குல சேகரணும் பாடனாரம் தொண்டரடி பொடி மழிசை மழ ஜோதி பொய்கை முனி தண்ணும் பொருள் வரும் குருகேசுல சேகர நம் பாடனி பொடி மறி செய்வந்த தூரி பயம் எல்லாம் மறை விளங்கவாழ்ந்தேனும் மங்கைய போல் மகிழ் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் எடுத்த நானாவிதமான அவதாரங்கள் அவதார ரகசியத்தில் கீதாச்சாரியன் சாதிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவ்வோ பகவான் வேளைக்கு வேளை அவதரிக்கிறார்னு சொல்கிறது கீதை. யுகே யுகேங்கிற பதத்துக்கு யுகத்தில் ஒரு தடவை அவதாரம் பண்ணுறாருங்கிறது இல்லை. நமக்கு சாஸ்திரம் சொன்ன அவதாரங்கள் தான் அவதாரங்கள்ங்கிறதும் இல்லை. அநேகமான அவதாரங்கள், அசங்கேயமான அவதாரங்கள், இன்யூமரபிள். அப்படி பெருமாள் எடுத்தும் அவருக்கு ஒரு குறையாம், நாம் கீதை சொல்லியோ ராமாவதாரத்தில் யுத்த காண்டத்தில் சரமஸ்லோகமான சகிருதேவ பிரபன்னாயன்னு சொல்லியோ சேத்தனோ ஜீவனம் ஆகவில்லை. நிறைய ஜீவாத்மாக்கள் வைகுண்டத்துக்கு வருவதற்கு உபாயம் தேடவில்லை. அதனால் நம்ம நாமே பகவான்னு சொல்லி கொண்டு வந்தால் வரமாட்டார்களோ? பகவான் இவன்தான் காண்பிக்கவல்ல பாகவதோத்தமர்களாக நாம் பிறக்க வேண்டும் என்பதற்காக பகவான் அபினவ தசாவதாரம் பண்ணினார்னு தேசிகன் எடுக்கிறார். அபினவ தசாவதாரம்னா கான்டெம்பரரி இன்கார்னேஷன்ஸ். அதில் தசாவதாரம்னு சொல்கிறபடியால் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், அதே சமயத்தில் அடுத்தது தொண்டரடிப்பொடி, திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். கணக்கில் இவ்வளோதான் வரும். இல்லை ஆண்டாளை விட்டுவிட்டேளே, மதுரகவி ஆழ்வாரை விட்டுவிட்டேளேன்னா அவள் அந்த ரெண்டு பேர் பெருமாளை பாடுறேங்கிற ஷாக்கில் தங்க ஆச்சாரியனை பாடிவிட்டான். ஆண்டாள் எல்லாம் கிருஷ்ணரை பற்றி பாடி மெய்மை பெறுவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாரினியே. நான் கத்துனதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கத்துன்னா அவர் தான் எனக்கு எல்லாம் விட்டான்.
அதே மாதிரி மதுர கவியாழ்வார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியேன்னு நம்மாழ்வாரை பாடிவிட்டார். ஆண்டாளும் மதுர கவியாழ்வாரும் அவ்வோ ஆச்சாரியர்களை பாடியபடியால் அவளை இன்னும் உயர்த்தியில் வைப்பா. இந்த பத்து பேர் ஒரு தினுச்சுன்னா அவள் அடுத்த தட்டில் இருப்பா, 10+2. இந்த 10, 12 இந்த 12 பேருடைய பிரபாவத்தை சொல்ல வந்த ஆச்சாரியர்கள் அநேகம். அதில் ஒரு சில கோஷ்டியினர் சில ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் என்ன சொல்கிறா, இந்த ஆழ்வார்கள் கோஷ்டியில் நீங்கள் ராமானுஜரையும் சேர்க்கணும், தேசிகனையும் சேர்க்கணும். அவள் ஆச்சாரியர்களாக இருந்தாலும் உழைத்தார்கள், மணவாள மாமுனிகளையும் சேர்க்கணும். அப்படி எல்லா ஆச்சாரியர்களும் நம்ம ஆழ்வார் கோஷ்டியில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது. இந்த ஆழ்வார்களில் ஒவ்வொருத்தர் பெருமாளுடைய ஒவ்வொரு ஆயுதமோ வஸ்து விபூதியின் அவதாரம். இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு எடுத்துட்டா, ஒருத்தர் சங்கத்தின் அவதாரம், ஒருத்தர் கௌமோதகிங்கிற கதையின் அவதாரம், ஒருத்தர் நந்தகம்ங்கிற பெருமாளுடைய வாளினுடைய அவதாரம், பெருமாளுடைய கௌஸ்துபாம்சம் குலசேகர் ஆழ்வார், ஸ்ரீவத்சாம்சம் திருப்பான் ஆழ்வார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஏதோ ஒரு தினசு இருக்கிறபடியால் பெருமாளுடைய வில், அதற்கு ஷார்ங்கம்னு பேர். சாரங்க வேற, ஷார்ங்க வேற. சித் சபேஷம் சாரங்க ரூபதரம்னு எடுக்கிற ராகத்தில் தீட்சிதர், அந்த சாரங்காங்கிறது ராகம், ஷார்ங்க. அதனால கும்போணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாரங்க பாணின்னு சொல்லப்படாது, ஷார்ங்க பாணின்னு சொல்லணும். ஷார்ங்க தன்வானு கம்பான் தான் சொல்லணும். அதனால அந்த திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஷார்ங்க தன்வா, அதை வில்ல பிடிச்சுருக்கிறதே ரொம்ப அழகாக பிடிச்சுருப்பார். நமக்கு காவலாளியாக இருக்கார், அவர் அந்த துப்பாக்கியை பிடிக்கிறதே தெரியும் அவருக்கு சுட தெரியுமா இல்லையான்னு, இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் பிடிக்கிறதே ஸ்டைலாக இருக்கும். அதுவும் அதை பிடிச்சுட்டு திருபங்கியில் நிற்பார் வடுவூர் ராமரா. அந்த ஷார்ங்காம்சமாக இருந்தவர் தான் திருமங்கை மன்னன் சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார். அவருடைய சரித்திராம்சம் அதை தான் இன்னைக்கு பூர்ணமாக அனுபவிக்க போகிறோம். இந்த திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரத்துக்கு போவதற்கு பூர்வம் பெருமாள் நிருசிம்மனா அவதாரம் பண்ணார்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அது ரொம்ப பிரசித்தமான அவதாரம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்தார், ஆனால் இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி. வளவளான்னு இருந்தார் ராமர் 11,000 வருஷம், தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்ச. ராமர்னு சொன்னாலே சார் எல்லாம் பண்ணார், பிரெக்னென்ட் சீதையை விட்டுறக்கூடாது, அக்னி பரீட்சை பண்ணிக்கூடாது, 1008 குறை அவர் மேலே. கிருஷ்ணரை பண்ணலான்னா கிருஷ்ணர் ஓகே, அதெல்லாம் சரிதான், கிருஷ்ணரை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ராசக்கிரீடை பண்ணால் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பஜனை பண்ணுறான். நாங்கள் December 31 ராத்திரி போனால் மட்டும் எங்கள் அப்பா அம்மா கூடாதுங்கிறான். கிருஷ்ணர் பண்ணால் ஓகே, நான் பண்ணால் ஓகூடாதா? ஏன்னா கிருஷ்ணர் மேலேயும் குவஸ்டின்ஸ். ஆனால் யாரும் நரசிம்மர் மேலே கேட்க மாட்டான், ஏன் பயம், கிழிச்சிருவார். என்ன பண்ணாலும் ஓகே சார், நரசிம்மர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வருவார். அப்பேற்பட்ட நிருசிம்ஹாவதாரத்தில் பெருமான் ஹிரண்யகசிபுவை கொன்று முடித்து அவருடைய தாகமும் கோபமும் தணிப்பதற்காக மகாலட்சுமி அவருடைய தொடையில் வந்து அமர்ந்தாளாம். மகாலட்சுமி குளிர குளிர வைத்து தான் காட்சி கொடுத்தார் பெருமாள். அந்த ஊருக்கு இன்னைக்கும் சீர்காழி பக்கத்தில் திருவாலின்னு பேர். அதுதான் குலசேகர் ஆழ்வார், அலிநகர் கதிபதியே அயோதி மனே தாயலேலோ, ஆலிநகர்க்கு அதிபதியேனர் திருவாலின்னு பேர். திருவாலிங்கிறது ஒரு பெரிய ப்ராவின்ஸ். அந்த ஊரை பற்றி பெருமையாக திருமங்கை ஆழ்வாரே சொல்கிறார், அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புறையும் திருவாலி. மேலேந்து பேர்ட்ஸ் ஐ வியூவை கொடுக்குறார். பெங்களூரில் நிறைய பரிச்சயம், பெங்களூர் பற்றி பரிச்சயம் இருக்கிற வாழ்க்கை தெரியும். ஒரு காலத்தில் மரங்கள்லாம் இருந்த காலத்தில் குல்மோகோர் மரங்கள்னு உண்டு. அதில் என்னென்னா ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்டும்பா, நீங்கள் மேலேந்து பார்க்கறதுக்கு காட்டு தீ மாதிரி இருக்கும், சப்பாக இருக்கும். புஷ்பங்கள்லாம் அடியன்லாம் ஸ்கூல் அங்கே படிக்கும்போது தினமும் காலத்தால் போகும்போது ரோடெல்லாம் அது இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா. அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புறையும் திருவாலி, மேலேன்னு பார்த்தா காட்டு தீ மாதிரி இருக்குமா. இன்னொரு இடத்த சொல்கிறார் திருவாலி பற்றி, புன்னை மண்ணு செருந்திவன் பொழில்வாய் அகன்பனைகள் கலந்து எங்கும் அன்னம் மண்ணும் வயல் அணியாளி. அங்கே அன்னங்கள்லாம் அப்படியே விளையாடுமா. இப்போ நம்ம கவிஞர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார் எடுத்தால் ஆனாவுன்னா அன்னம் அன்னம் பாது, அன்னம் இப்போ என்னென்னா அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படி இல்லை, ஒரு பறவை இல்லைங்கிறார் பல பேர். இல்லை இல்லை சார், அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸுங்கிற இன்னொரு ஆர்னித்தாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, அது யுரேஷியன் ஸ்வான் வித் ஹேஸ் ஸ்ட்ரீக் ஆஃப் பிளாக் இட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் ஐஸுங்கிறா. ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு அன்னம் இருக்குங்கிறா நம்புவோம். அந்த அன்ன பட்சிகள்லாம் அப்படியே கலந்து விளையாடக்கூடிய ஊருக்கு திருவாலின்னு பேராம். அந்த திருவாலி நாடுக்கு தலைநகராக இருந்த ஊருக்கு திருக்குறையலூர் அப்படின்னு பேர். அந்த திருக்குறையலூரில் இருந்த ஒரு பெரிய மகான் ஆலிநாடு உடையார்.
இந்த ஆலிநாடு உடையாருக்கு கார்த்திக மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த பௌர்ணமி திதியன்னு அவதரித்த ஒரு பெரிய மகான்தான் திருமங்கை மன்னன். இந்த குழந்தையானது ஆச்சரியமாக பிறந்தது. இந்த குழந்தை யாருங்கிறத குரு பரம்பரையில் எடுக்கிறார். என்னென்னா பெருமாள் வந்து கீதையில் சொன்னார், சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், என்னுடைய சிருஷ்டியில் நாலு வர்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதால் எவ்வளோ ப்ராப்ளம் இப்போ சொன்னாலும் சொன்னார் இல்லையா. அது எப்போ ப்ராப்ளம் ஆகுது, நம் போன்ற மனிதர்கள் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்கிற பாகுபாடு பண்ணும்போது தான் ப்ராப்ளம் ஆகுது இல்லையா. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துருக்குங்கோ தே வில் பி சம் டிஃப்ரென்சியேஷன் பேஸ்ட் ஆன் சம் ஃபேக்டர். நாங்கள்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ரோக்ராமிங்னு ஒரு டீம் இருக்கும். நான் ரிசர்ச்சில் இருக்கும்போது அவள் சொல்வா, யூஆர் ஆல் ஸ்ட்ராட்டஜி டீம், ஸ்ட்ராட்டஜி இன் ரிசர்ச்னு தனியாக வச்சுருப்பா. ப்ரோக்ராமிங்க்குன்னு ஒரு டீம் இருக்கும், டெஸ்டிங்க்குன்னு ஒரு டீம் இருக்கும், அட்மின்னு ஒரு டீம் இருக்கும், எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு கிளாஸிஃபிகேஷன் வச்சுருக்கா. பட் இட் பிகம்ஸ் ப்ராப்ளமேட்டிக் வென் த அட்மின் டீம் இஸ் லுக் டவுன் அப்பான், வென் ப்ரோக்ராமிங் டீம் ஸ்டார்ட்ஸ் ஃபைண்டிங் தட் த ரிசர்ச் பீப்புள் ஆர் வெரி ஸ்னாபிஷ். இந்த ப்ராப்ளம்லாம் வருதே நம்மளுடைய கருத்து வேறுபாடில் தான். இது எல்லா ஊர்லேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் இங்கெல்லாம் வந்து பெருமாள் கருப்பாக இருக்கார் அழகாக இருக்காருன்னு சொன்னால் நீங்கள்லாம் கேட்டுட்டு போகிறேன். இப்போ நான் விதேசங்களுக்கெல்லாம் போகும்போது யூஎஸில் இந்த ஆர்கனைசேஷன் விட, சார் யூ கேன் டாக் எனி திங் பட் டோன்ட் யூஸ் த வேர்ட் பிளாக் அப்படின்றவர். ஏன்னா பிளாக் என்ன சார், ஒரு நிறம் தானே. பெருமாள் வந்து சுவாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான்லாம் இங்கே இவர் எழுதியிருக்காரு, ஏதோ பாட்டெல்லாம் எழுதியிருக்கார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னா எல்லாரும் அப்படியே அது பெரிய ஸ்பீக்கர்லாம் போடுறாங்க, என்ன சார் பிளாக்காக இருந்தால், ஐயோ இந்த ஊரில் பிளாக்குன்னா அது வேறு சார் அர்த்தம் அப்படிங்கிறாரு. அதாவது எல்லா நாளிலையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் பெருமாள் என்ன சொன்னார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், பிராமணோசிய முகமாசீத் பாகூர் ஆஜன்யக்கிருதா ஊரூததஸ்ய யத்வைஷ்யா பத்யாகும் சூத்ரோ அஜாயத, என் உடம்பை சார்ந்தவர்கள் தான் இந்த நாலு வர்ணத்தவரும் அப்படின்னு வச்சிருக்காரு. இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒரு இடத்த சொல்லவே இல்லை, அவன் அவனுக்குன்னு ஒரு அசைன்ட் ஆக்குபேஷன் இருக்குது. சார் அப்படிலாம் வர்ணம் மாற்றிக்க முடியுமான்லாம் கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய டிபேட் இருக்கு. விஸ்வாமித்ரர் க்ஷத்ரியனா பிறந்து பிராமணனாக மாறினார், பரஷுராமர் பிராமணனா பிறந்து நவரிய தபஸெல்லாம் பண்ணி க்ஷத்ரிய குணம் வந்துடுத்து, துரோணாச்சாரியர் பரத்வாஜ புத்திரனாக இருந்தாலும் வெகு காலத்துக்கு அவர் க்ஷத்ரிய தர்மத்தை தான் பரிபாலனம் பண்ணார். நிறைய எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ்லாம் இப்போ யூனிவர்சிட்டிஸ்க்கு போனால் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு போனால் அந்த மாதிரியும் இருந்திருக்கு. விஷயம் என்னென்னா பெருமாள் நாலு வர்ணமும் எனக்கு சொந்தம்னு சொன்னபடியால் கிருதயுகத்தில் கர்தம பிரஜாபதியாக இருந்தவர் அடுத்த யுகமான திரேதையில் உபரிச்சரவசு அப்படின்னு ஒரு வராக பிறந்தார். இந்த உபரிச்சரவசுவை வச்சு தான் மாயவரத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் ஐதிஹியம் சொல்லுவா. தேரெழுந்தூர் போனேன், உபரிச்சரவசுடைய தேர் அந்த இடத்துல அழுந்தி விட்டது, தேர் அழுந்திய ஊர் தேரெழுந்தூர். இந்த மாதிரி இது உபரிச்சரவசுவை வச்சு திருக்கண்ணபுரத்தில் சொல்லுவா, உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரீக்ஷணம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு இந்த உபரிச்சரசு வச்சு. இந்த கர்தம பிரஜாபதியா கிருத்த யுகத்தில் இருந்தவர் தான் திரேதையில் உபரிச்சரவசு. அவரே தான் துவாபர யுகத்தில் சங்கபாலனாக பிறந்தார். வர்ணங்கள் ஆரம்பிச்சு இவர் கொண்டு வைக்கிறே, கர்தம பிரஜாபதி பிராமணன், அவரே உபரிச்சரவசுவா க்ஷத்ரியனாயிட்டார். அடுத்த யுகத்தில் அவரே வைஷ்யன் சங்கபாலன் ஆயிட்டார். அவரே கலியுகத்தில் திருமங்கை மன்னனாக சூத்ரனாக பிறந்தார். ஒரே ஆள் தான் நாலு வர்ணத்திலே இருந்திருக்காரு, அவர் டிஃப்ரென்சியேஷனே பண்ணதில்லை. இந்த குழந்தை பிறந்தது அதற்கு சொல்ற ஒரு ஸ்லோகம், சமஜாயத தத்ர பாதஜ பிரமுகா கஷ்டன நீலநாமகா, நீலன்னு பேர் இந்த குழந்தைக்கு, திருமங்கை மன்னன் முதல்ல பேர் இல்லை, நீலன்னு பேர். புருஷோத்தம கார்மகாம்சஜஸ் ஸ்புரிதே கார்த்திக கிருத்திகோடுனி, கார்த்திக மாசம் கிருத்திகை நட்சத்திரம். இது ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி நம்ம லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணும்போது இது கனெக்ட் பண்ணணும், கனெக்ஷன்ஸில் அது வரணும். நம்மள எல்லாமே ஸ்டோரியெலாம் சர்க்குலராக இருக்கும், லீனியராக போகாது, ஆரம்பிச்ச இடத்துலையும் முடிக்கணும், கேட்குறவாலும் கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான் முடிக்க முடியும். அதனால் கார்த்திக கிருத்திக கோடுனி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. கார்த்திக மாதம் கிருத்திகா நட்சத்திரம் இது ரொம்ப முக்கியம். அது எதுக்குன்னு அப்போ கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா இன்னைக்கு ஞான சம்பந்தர் ஒருவர் கதையில. அதனால அப்பேற்பட்ட அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை பற்றியதான ஸ்லோகமும், சுவாமி வேதாந்த தேசிகன் திருமங்கை மன்னனை பற்றி சொன்ன ஒரு தமிழ் பாசுரமும் பிரபந்தசாரத்திலிருந்து அனுபவிக்கும். சதுஷ்கவி சிகாமணிம் க
கார்த்திகே கிருத்திக ஜதம் சதுஷ்கவி சிகாமணி ஷட் பிரபந்த கிருதம் சார்கமூர்த்திம் 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 கலியும் ஆஷயே கலியும் அறிவுதரும் பெரிய திருமொழி தப்பாம்பு ஆயிரத்தோடு எண்பத்து நாலு பாடும் அறிவுதரும் பெரிய திருமொழி தப்பாம்பு ஆயிரத்தோடு எண்பத்து நாலு பாடும் புரியதொரு தாண்டகம் நாளைந்து ஆரைங்கும் குல நெடு தாண்டகம் எழுங்கூற்றிருக்கை உள்ளும் சிறிய மடல் பாட்டு முப்பத்தெட்டிரடும் சீர்பெரிய மடத்தில் பாடெழுபத்தெட்டும் நிறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் கூடையல் கலியாயிரங்கு நீயே இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் கூடையல் கலியாயிரங்கு நீலன் என்கின்ற பெயரோடு பிறந்த இந்த குழந்தை திருத்தகப்பனாருக்கும் தாயாருக்கும் செல்ல குழந்தையாக இருந்தது. இந்த குழந்தையானது என்னெல்லாம் ரோல் பிளே பண்ணாருங்கிறது அந்த திவ்யசூரி சரித்திரம்னு ஒரு கிரந்தத்தில் எடுக்கிறார். இது எப்படின்னா, கம்பநாடர் வந்து தசரதரை பற்றி சொல்லுவார். உபோத்காதத்தில் கம்பராமாயணத்தை சொல்லுவார், தசரதர் எப்பேற்பட்ட மன்னர், திருடர்களுக்கும் பொய் சொல்பவர்க்கும் நோய் போலவும், திருந்தியவர்களுக்கு மருந்து போலவும், தாய்ப்போலவும் தந்தை போலவும் இருந்தவராம் தசரதரும். அந்த மாதிரி இவரை பற்றி சொல்கிறார். மகிலா மதனம் வனீபகாக சுரவிருக்ஷம் பரிபந்தினோத்ததகம் கவயச்ச தசு சதுஷ்கவீஸ்வரம் யமுஷந்தியமேகம் அநேகதா ஜனாக. அதாவது என்ன சொல்கிறார், இதே நீலன் என்கின்றவர் கவிஞர்களின் நடுவில் சதுஷ்கவியாக இருந்தார். நாலு கவி பெருமாள்னு பேர். சின்ன வயசுலேருந்தே அவர் ப்ராடிஜி, கவிதையெல்லாம் ஏற்றுவார். அந்த போயட்டா இருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். அவரை மாதிரி நானும் உட்காருன்னு சொல்லிட்டு கவிதை எழுத ஆரம்பிச்சா இருக்கிற கவிதையை படிக்கிறதுக்கே பயமாக இருக்கு. ஏன் எங்கே விட்டுருவோம் அங்கே விட்டுருவோம், அதெல்லாம் ஒரு அது ஒரு தானாக இன்னேட்டாக இருக்கணும் அந்த டேலண்ட். போயட்டா எழுதுறதெல்லாம் சாதாரணமாக பேசினாலே சுமாராக தான் வருது இல்லையா, எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுனே தெரியறதில்ல. இந்த கவிஞர்கள்லாம் அப்படியே சாதாரண விஷயத்தை பெருசாக சொல்லணும். அன்னநடையாள் ஒருவள் வந்தாள் மயிலையம் புரியாம், சம்பந்தர் பாடிய மயிலையம் புரியாம், நம் பேயனோ அவதரித்த மயிலையும் புரியாம், அவற்றில் அந்த கதவை திறந்து வந்தாள். ஒரு மாமி வந்தாங்கிறது இப்படி நான் சொல்லணும். அது அப்படி ஒரு கவிஞனாக இருந்தால் தான் அதெல்லாம் வரும். அதனால் நம்மளெல்லாம் பட்டிமன்றத்துக்கே கூப்பிட்றதில்ல. நம்ம டைரெக்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக சொன்னால் அதெல்லாம் வி ஆர் ஆல் ஸ்பீக்கர்ஸ். போயட்னா அதுக்கு ஒரு தனி இது இருக்கணும். இவர் நாலு கவி பெருமாள்னு பேர். சதுஷ்கவி ஆஷு கவின்னு சொல்லுவா. ஆஷு கவினா என்ன தெரியுமா, இப்படின்னு கவிதை எழுதணும். இல்லை சார், நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு நதிக்கரையில் உட்கார வச்சுருங்கோ, ஒரு மணி நேரம் கழித்து தான் கவி வரும். ஆனால் ஆஷு அப்படின்னா உடனே எழுதணும். அடுத்தது சித்திரக்கவியாக எழுதணும். சித்திரக்கவினா யூ ஷுட் பி ஏபிள் டு பிக்டோரியலி டெபிக்ட் யுவர் போயம். அதில் இமேஜரின்னு உண்டு போயமில். அந்த காலத்தில் ரத்னாகரன் இருந்தார், ருத்ரட்டர்ன்னு இருந்தார். அவள்லாம் சம்ஸ்கிருதத்தில் மகா கவிஞர்கள். அப்படியே எழுதும் போதே பிக்சர் கொடுத்துருவா நமக்கு முன்னாடி. இப்போ வெங்கடாத்வரி எழுதினார், சேவாத்தியோ ராமாலாலி எஸ்யா மாரா மாரா மோரா எஸ்யா பாலங்காரம் தாரம் தம் ஸ்ரீதம் மன் தேகம் தேவம்.
ஆச்சா இந்த ஸ்லோகம். இத நீங்க இது முழுக்க படிச்சேன்னா கிருஷ்ணரை பத்தி இருக்கும். ஆச்சா இப்ப நீங்க இது திருப்பி போட்டு படிங்கோ ராமரை பத்தி இருக்கும். வந்தேகம் தேவம் அயோத்தியை வாசி, இதுக்கு அனுலோமா பிரதிலோமான்னு பேர், யாதவ ராகவியம்னு பேர். அவர் எழுதியிருக்கார். இன்னொருத்தர் எழுதியிருக்கார் ராகவ பாண்டவியம். நீங்க முன்னாடியிலேன்னு படிச்சா ராமரை பத்தி இருக்கும், பின்னாடி படிச்சா பாண்டவாளை பத்தி இருக்கும். இந்த மாதிரி போட்டி போட்டு போட்டி போட்டு, இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல மட்டும் இல்லை தமிழ்லயும் உண்டாது, பின்னாடி பார்க்க போறோம். இவர் பெரிய சதுஷ்கவி, விஸ்தார கவியும்பா, சின்ன விஷயத்த பெருசா சொல்றது. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், சுருக்கிறதுக்கும் சாமர்த்தியம் வேணும், பெருசா சொல்றதுக்கும் சாமர்த்தியம் வேணும். என்ன கேட்டா விஸ்தாரமா சொல்றது ஈஸி, ஒரு ரெண்டரை மணி நேரம் கொடுத்துட்டு பேசுங்கன்னு ஒரு மணி ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு. நீங்க திருமங்கை ஆழ்வார் பத்தி சொல்லுங்க, திருமங்கை ஆழ்வார் ஆச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்ல தெரியாது, ஆரம்பிச்சா இப்படி போயிட்டே இருக்கும். எங்களுக்குலாம் இந்த உபன்யாசம் சொல்ற வாக்கெல்லாம் ஷார்ட் ஸ்பீச்லாம் வரவே வராது. ஆனால் எல்லாருக்கும் இப்போ ரிட்டென்ஷன் டைமுங்கிறது 10 நிமிஷம் தான் சார், 10 நிமிஷத்துக்கு மேலே யாரும் கேட்கறது இல்லை சார். சரி நான் 2.5 மணி நேரம் பேசுறேன், அவ கேட்குற 10 நிமிஷத்துக்கு கேட்கட்டோங்கிறான். அதனால இந்த சதுஷ்கவியா இருந்தார், கவிஞர்களின் நடுவில் சதுஷ்கவி, கேட்கிற வாளுக்கெல்லாம் வாரி கொடுப்பார். இவர் ரொம்ப ரிச், அப்பா எல்லாம் திருக்குறையூர்ல இருந்தவர், ரிச், கேட்கிற வாளுக்கு கல்பக விருட்சம் போல கொடுப்பார். அடுத்தது சொல்றா யமயுஷ்யந்தியமே கமநாதா ஜனாக, யாராவது தீங்கு கீங்கு பண்ணா வாளுக்கு யமனை போல் இருப்பாரா. இந்த ஆழ்வார்கள்லயே கொஞ்சம் பெரிய இந்த ஸ்ட்ரென்த்தோட இந்த மல்லர் சிக்ஸ் பேக்ஸோட இருக்கிற ஆழ்வார் இவர் ஒருத்தர் தான். பாக்கி நம்ம பெரிய ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் புஷ்பம், அவள்லாம் புஷ்பத்தை பறிச்சு அப்படியே பெருமாள் நினைச்சு உருகி பாடி அதெல்லாம் பண்ணுவான். இவர் வந்து வாழ்வேல் ஏந்தும் மங்கை இருக்கும், கையில ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருப்பார், எல்லா லைசன்ஸோட இப்படி வச்சுட்டு தைரியமா இருப்பார். இப்படி இருந்தாராம் இந்த ஆழ்வார். சிறு வயதில் ஒரு இளங்காளையை போல் இருந்ததால் அவரை பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய விமென்கெல்லாம் பிடிக்குமா, இவருக்கும் விமனை பிடிக்குமா. ஏன் சார் எல்லாம் பகுவச்சனத்திலேயே சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்து ராஜாக்கள் ஸ்டோரி இல்லாமல் எல்லாம் பகுவச்சனத்துல தான் இருக்கும், விமன் எம்ஏஎன்னே இருக்காது, எம்இஎன் தான், விமென் தான். ஏன் சார் அப்படி பண்ணியிருக்கா ராஜாக்கள்னா, என்னை கேட்டுட்டா கல்யாணம் பண்ணிட்டா, ஏதோ நம்ப வேண்டியதுதான், அவன் ஏதோ நன்னா இருந்திருப்பான். எல்லாம் நம்ம ஸ்டோரிஸ்லாமே மினிமம் 2லேருந்து ஆரம்பிக்கும். அதனால தான் ராமர் அந்த காலத்து ஒரு பெரிய எக்ஸெப்ஷன். இந்த பார்ட்டிக்கு போனால் எல்லாரும் திஸ் இஸ் ராம். அவர் ஃபோட்டோ செல்ஃபி கூட எடுத்துக்க மாட்டார் இன்னொருத்தரோட, இல்லை இல்லை நான் எடுத்துனா சீதையோட தான் எடுத்துப்பேன், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அவர். அடுத்த அவதாரத்தில் எல்லா ரூலே மாறி போயிடுது கிருஷ்ணாவதாரத்தில். ஏன்னா செல்ஃபி எடுத்துக்கிற வாழ்லாமே அதுவே ஒரு லிஸ்ட், அவருடைய ஒய்ஃப் 16108 பேரோடு எடுத்தாலே அதுவே ஒரு தனி கல்யாண மண்டபத்தை எடுத்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி இப்படி இருந்திருக்கார். ஆனால் பிற்காலத்தில் திருமங்கை ஆழ்வார் வியசனப்படுறார், ஐ மஸ்ட் ஹவ் ஸ்பெண்ட் மை பாய்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் பர்பஸ்ஃபுல்லி ஆர் யூஸ்ஃபுல்லி, ரொம்ப நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ, காலேஜ் வாசல்லாம் உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டேனோ, அப்போ உட்காந்து வேதம் கற்றுருக்கலாமே. நிறைய பேர் அடியேனே சொல்லி அடியேனுக்கே தோணும், நிறைய பேர் சொல்லுவார் சார் எங்கள் தாத்தா பெரிய வைதிகராக இருந்தார் சார், ஆற்றுல உட்காந்து வேதம் கற்றுக் கொடுப்பார், அப்பெல்லாம் விட்டுட்டேன் சார், இப்போ கதைக்கு வரும்போது தான் தெரியுது தாத்தா இல்லை சார். அதனால தாத்தா இருக்கிற இடத்துக்கே போகலாமான்னா, தாத்தா இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது. பல பேர் எல்லாம் சொல்லுவாங்க தாத்தா இருக்கிற இட, இங்கே அடிக்கடி இந்த படத்துலலாம் ஒரு பாட்டி சொல்லுவாங்க தாத்தா இருக்கிற இடத்துக்கே நான் போனேன், தாத்தா எங்கேயும் வீடெல்லாம் வாங்கி வைக்கலை, அவர் அடுத்த ஜென்மம் எங்கேயாவது எடுத்திருப்பார் தெரியாது. மோட்சத்துக்கு போயிருந்தாலும் தாத்தாவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, மோட்சத்துக்கு போயிட்டா பெருமாள் மாதிரியே இருப்பாள் ஜீவாத்மாக்கள்லாம், எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாள். அதில் போய் நீங்கள் யார் எங்கள் தாத்தா தாத்தா எங்கன்னு கிரியேட் பண்ணிக்க முடியாது இல்லையா. மோட்சத்துக்கு இப்போ அடுத்த ஜென்மம் எடுத்திருக்காருன்னா எங்கே ஸ்காட்லாண்டு அங்கே இங்கே இங்கே எங்கேயாவது பிறந்திருப்பேன், பங்களாதேஷில் பிறந்து திரும்பி பாரத தேசத்துக்கும் வரலாம், இப்போலாம் சட்டம் வந்துருத்தோம். அதனால் எங்கே இருப்பாருன்னா தெரியாது நமக்கு. அதனால் உங்கள் தாத்தா இருக்கிற இடத்துக்கே இந்த பாட்டி சொல்கிற டைலாகெல்லாம் சாஸ்திரிய ரீதியில் பொருந்தாது, அது இமோஷ்னலாக வேணால் வி கேன் கனெக்ட், ஆனால் லாஜிக்கலி இட் இஸ் நாட் டீனபிள். தாத்தா எங்கே இருக்காருன்னு நமக்கே தெரியாது, பாட்டி இப்படிலாம் வருத்தப்பட்டால் பாட்டி வருத்தப்படலாம், தாத்தா இருக்கிற இடத்துக்கே போகணும்னா இப்போ தாத்தா நரகத்தில் இருந்தானே பாட்டி போக முடியுமா, தெரியாது நமக்கு. அதனால் இவர் வருத்தப்படுறார், சின்ன வயசை வேஸ்ட் பண்ணிட்டேனே, அதுவும் எப்படி வேஸ்ட் பண்ணேன், பெண்கள் பின்னாடி போனேங்கிறத மட்டும் சொல்லலை ஆழ்வார், அவளுடைய அழகில் ஈடுபட்டேங்கிறத மட்டும் சொல்லலை, கல்யாணமானவாளை கூட நான் ஒரு தினசா பார்த்தேனே, அது ரொம்ப முக்கியம். இது வி திங்க் லீகலி யூ மே பி அட் கிராஸ் ரோட்ஸ் ஆர் யூ மே பி கோர்ட் மார்ஷல்ட் ஓன்லி இஃப் யூ ஃபிசிக்கலி அசால்ட் அ உமன், ஜென்ரலி the man or the woman if they physically assault then shastrathla karma appadi illa manasila nenachalum adu karma dhaan adala court la ponona ipo court la poi sir manasila na ratri thoongum bodhu nenachen sir na don't come for such cases solli amichiruva court la ella evidence oda irkano ana shastrathla epdina karma adanal dhaan nam edha kashtapadum bodhu we get into a self piteous mode enak po ipdi aidutha namakku dhaan apdi aagum
ஏன்னா மனசில் என்ன நினைச்சோங்கிறது நமக்கு தெரியாது. மாண்டவியர்னு ஒரு ரிஷியுடைய சரித்திரத்தை சொல்லுவா விதுரருடைய கதையில பாகவதத்தில். சும்மா கார்டனுக்கு போனோடனே புல்லை பிடுங்கினாராம் சார். சும்மா நம்ம கார்டனுக்கு போனால் இந்த புல்லை பிடுங்குறது வழக்கம் இல்லையா, அதனால அவர் ஊசி முனையில் உட்கார வச்சுட்டோம் கார்டனில். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ. புல்லை பிடுங்கினா, ஏன்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறா, ஈவன் இஃப் யூ ஹாவ் டு பிளக் அ லீஃப் ஃப்ரம் அ ட்ரீ, யூ ஹாவ் டு ரிசைட் அ மந்திரம், கெட் அ பர்மிஷன் ஃப்ரம் த ட்ரீ அண்ட் பிளக். சாஸ்திரத்தில் ஒரு மந்திரம் உண்டு ரிக்வேதத்தில், அந்த மந்திரத்தை சொல்லி பறிச்சு ஸ்ட்ரீ கிட்டேன் பர்மிஷன் வாங்கணுமா, உன்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த இலையை பறிக்கிறேன். அவ்வளோ கேரிங் நம்ம வேதம். அதான் மகாபிரிவா சொல்வா, அது அம்மாவுக்கு சமம்பா வேதம், அவ்வளோ கேரிங். இதுக்கு இது சொல்ல வந்தேன், இவர் ரொம்ப வருத்தப்படுறார், ஐயோ இன்னொரு ஸ்திரீ மேலே கூட நான் ஆசைப்பட்டுட்டேனே. அப்புறம் சொல்கிறார், நாத்தத்வாரக்கா கேள்விப்பட்டிருக்கேடா, எங்கே இருக்கு? இதெல்லாம் கதையிலலாம் அப்பப்போ கேள்வி வரும், நீங்கள் எதுவும் சும்மா எதுவும் மற்ற நாள்லாம் கச்சேரினா ஜம்முன்னு உட்காந்து போயிடலாம்னு இருக்காதிங்க, அப்பப்போ கேள்வி வரும். என்ன எங்கே நாத்வார் எங்கே இருக்கு? ராஜஸ்தானில் இருக்கு, ஸ்ரீநாத் ஜீன் பேர். நவத்வார் கேள்விப்பட்டிருக்கேளா, நவத்வார் எங்கே இருக்கு? நாத்தத்வார் கேள்விப்பட்டிருக்கோம். ஆழ்வார் எடுக்கிறார் நவத்வாருங்கிற, நம்ம உடம்புக்கு நவத்வாரப்பட்டினம்னு பேர். ஆழ்வார் எடுக்கிறார், அவர் பாடிஸ் ஆர் அ நைன் என்ட்ரன்ஸ்டு சிட்டி, நைன் ஓப்பனிங்ஸ் இருக்கு, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் நவத்வாரம், மலஜலம் கழிக்கிற இடம் இதெல்லாம் சேர்ந்து 9 துவாரங்கள். அதில் பெருமாள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காராம், உள்ள போன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கெலிட்டன் சிஸ்டம்லாம் போட்டு அதில் வாட்டர் சப்ளை பண்ணியிருக்காரு, அதுக்கு பதிலாக பிளட் மேலே அதால் கவர் பண்ணியிருக்கார். நவத்வாரப்பட்டினம்ங்கிறார், இந்த நவத்வாரப்பட்டினத்தை நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன நரகம் கிடைக்குங்கிறார். நரகத்தில் போனால் இவர் நினைச்சதுக்கு ஆழ்வார் சொல்கிறார், செப்பால ஒரு பெண்ணை பண்ணி நெருப்பில் கொதிக்க வச்சு இப்போ கட்டிக்கோன்னு சொல்லுவானா யமன். இதெல்லாம் வருத்தப்படுறார் பாருங்க, இதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு சார், நீங்க மீனிங்லாம் சொல்லாது, இங்க கதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. அதை கேட்போம், படி உருவின் கருநெடுங்கண்ணார் திரத்தன அறத்தையே மறந்து புலம் படிந்துண்ணும் போகமே பெருக்கி போக்கினேன் போக்கினேன் பொழுதினே வா களவினை துணியாத சுரி குழ மடந்தையர் திரத்து வாசல் ஊனிடை சுவர் வைத்து எண்பு தூண்ணாடி ஓரோமம் வைந்து 9 வாசல் தானுடை குரம்பே பிரியும் போதுதல் சரணமே சரணம் என்றிருந்தேன் தானுடை குரம்பே பிரியும் போதுதல் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுடைக்கு மன திருவின கரசி திரைக்குள் மாநெடுங்கடல் கிறந்தார் தவத்தால் திருவடியடைந்தேன் நெய்மேஷாரண்யத்துள் தேனுடைக்கு மன
கிடந்தாய் நான் உடைத்தவர் திருவடி அடைந்தேன் நெய்மிசாரண்யத்துள் எழுந்தாய் நெய்மிசாரண்யத்துள் உத்தரப்பிரதேசத்தின் உச்சியில் கோமதி நதிக்கரையில் ஒரு நிமிஷமும் அந்த அரண்யத்தில் இருந்தால் நல்கதி கிடைக்குமேனு சொல்லக்கூடிய இடம் தான் நைமிஷாரண்யம்னு பேர். நைமிஷாரண்யத்துள் எந்தாய், எந்தாய்னா என்னுடையவனேன்னு அர்த்தம். நம்ம பாகவதமோ ஏனைய புராணங்கள் எது பாராயணம் பண்ணாலும் முதல்ல நைமிஷாரண்யத்தை தான் ஆரம்பிப்பான். நீங்கள் இந்த சத்யநாராயணா பூஜை பண்ணுறவாள் கூட பாருங்கள், முதல்ல நைமிஷாரண்யத்தை தான் கதை ஆரம்பிக்கும். நைமிஷாரண்யத்தை தான் எல்லாரும் போய் இங்கே அரங்கேற்றம். இப்போ நாட்டியக்கார ஆளுக்கு எப்படி சிதம்பரமோ, பாட்டுக்கார ஆளுக்குலாம் எப்படி டிசம்பர் சீசனோ, அந்த மாதிரி அந்த காலத்தை கதை சொல்லணும்னா நைமிஷாரண்யத்தை போகணும். அந்த ஊரை பற்றி சொல்கிறார், 9 வாசல் உரோமம் வைந்த 9 வாசல். பெருமாள் நன்னா அந்த சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் டெக்கரேட் பண்ணியிருக்கார். மேலெல்லாம் முடியெல்லாம் வச்சு ஸ்கின் எல்லாம் போட்டு உள்ள சானிடேஷன் சிஸ்டம்லாம் போட்டு பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து அதுலேயே வந்து கிளீன் பிளட் எடுத்துன்னு பொறுத்துக்கொன்னும் பிளட் அதில் ஆக்சிஜினேட்டட் டீஆக்சிஜினேட்டட் பிளட்டுன்னு உண்டு. இந்த ஹார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் ஆரிக்கல்னு இருக்கும். நம்ம பாடியே எவ்வளோ அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமோ, அதாவது கொஞ்சம் குளறு இப்படி வந்தாலும் இவ்வளோ பக்கத்துலேயே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து விட்டாலே அதில் பிளாக் ஏதாவது, இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பைபாஸ் ஒன்று போடுறான், ஹைவேக்கு போடுற மாதிரி பைபாஸ். பெருமாளுடைய சிருஷ்டியில் நம்ம உடம்பே பியூட்டிஃபுல் சிருஷ்டி. இப்போ ஆழ்வார் இப்படி பெண்கள் பின்னாடி இருந்தார். அப்படி இருக்கிற கணக்கில் ஒரு நாள் கேள்விப்பட்டார், சமஜாயத திவ்யகன்யகா சரசஹா காஞ்சன கைரவாக்கிரியா பரகால விபோததிசையா புவிகச்சேதி முராரி நோதிதா. அதில் என்ன இருக்கு, பெருமாளுக்கு வைகுண்டத்தில் நிறைய பேர் சர்வ் பண்ணுறதுக்கு இருக்கா. அதில் கிரியான்னு ஒரு சக்தி, தாயாருக்கு யாராவது இருப்பா கிரியான்னு ஒரு சக்தி. இந்த கிரியாசக்தியின் அம்சமாக எப்படி பெருமாளுடைய சார்ங்காம்சமாக நீலன் என்கின்ற திருமங்கை மன்னன் பிறக்க போறாரோ, அந்த மாதிரி கிரியாவின் அம்சமாக ஒரு பொண்ணு இருந்தா, அவ அப்சரஸ் ஸ்திரீ, அவ மற்ற அப்சரஸ்களோட பூலோகத்துக்கு வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் இது ஒரு டெஸ்டினேஷன். இப்போ கல்யாணமே டெஸ்டினேஷன்ல போய் தானே பண்றேன். நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம்னா சரி, இந்த ஊர்ல எல்லாம் போய் பண்ண மாட்டோம், எங்கேயாவது ஒரு தீவு. ஒன்னு தீவு இப்பெல்லாம் வாங்குறா, இல்லாட்டா தீவுல போய் கல்யாணம் பண்றா. எல்லாரும் போய் படகு எடுத்து அங்க போய் கல்யாணம் பண்ணி எல்லாம் சௌக்கியமாக கல்யாணங்கள் பண்ணி வரணும். டெஸ்டினேஷன் வெட்டிங், எங்கேயாவது போய் தள்ளி போய் பண்ணணும் சார், வரவாழ்க்கெலாம் கஷ்டப்படணும். நாங்கள்லாம் போய் எல்லாருக்கும் ஒரு அந்த மாதிரி இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் பூலோகத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்த்துருக்கா. இப்போ மேப்லேயே நீங்கள் ப்ளஸ் எல்லாம் கிளிக் பண்ணல, இந்த ஃபோட்டோ ஜூம் ஜூம்லாம் பண்ணி யாரையும் ஃபோட்டோவே எடுக்கப்பார், சுமாராக இருக்கும், தூரமாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இவர் ஜூம் எல்லாம் பண்ணி பார்த்தா சீர்காழி பக்கத்தில் அழகான ஒரு திவ்ய தேசம் தெரியுது. இந்த அப்சர ஸ்திரீகளுக்கு அங்கே அழகான ஒரு குளம், தாமரை அல்லிலாம் இருக்குங்க இந்த குளம். லெட் இஸ் கோ தேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பாயிண்ட் அங்கே போட்டிருக்கா. இந்த ஓலாலெல்லாம் ட்ராப் பாயிண்ட் போடணும் பாருங்க, அந்த மாதிரி ட்ராப் பாயிண்ட் திருவெள்ளக்குளம் அப்படின்னு போட்டான். அப்சர ஸ்திரீகள்லாம் அங்கே வந்துவிட்டான். எல்லாம் அப்படியே அங்கே போய் போய் குளிச்சுட்டு அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லா அப்சர ஸ்திரீயும் இட் இஸ் டைம், இந்திரன் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்கான், எல்லாரும் கிளம்பி போயாச்சு. ஒரே ஒரு பெண், இந்த கிரியாசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய பெண் மட்டும் அப்படியே தீர்த்தமாடி அப்படியே முழுகி போட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு அப்சர ஸ்திரீ இல்லை. அவளுக்கு ஃபோனும் இல்லை, எப்படி போவோ? இந்த ஃபோன் இல்லைன்னா பல பேருக்கு ஜீவாத்மாவே சரீரத்தை விட்டு போயிடுது. ஃபோன் இல்லை சார், பரவாயில்ல சார், ஃபோனோடி அப்புறம்தான் அது என்னுடைய உடன் பிறப்பு. இந்த மம்மிக்கெல்லாம் அந்த காலத்தில் மம்மிஃபிகேஷன் பண்ணும்போது பொற்காசுகள் வைக்கிற மாதிரி இப்போ யாராவது பரமதிஷ்டா சேதவா செல்லியும் போட்டு வைக்கணும், இல்லட்டா அந்த ஜீவாத்மா அந்த சரீரத்தை விட்டு போகாது போல. அந்த மாதிரி இவ தவிக்கிறா. இவ குளத்திலேந்து வெளியில வந்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர், அவளுக்கு புத்திரபாகியம் இல்லை, இந்த பெண்ணை பார்த்தா வாத்சல்யம் ஏற்பட்டது. அவ வந்து வழி எங்கேன்னு கேட்டா, உடனே இவா சொன்னா, நம்ம மாத்துக்கு வரலாமா, நீ என் பொண்ணாவே இருந்துருனா. சரி, இவ்வளவு வாத்சல்யத்தோட இருக்காளே, இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு வளர்ப்பு பெண்ணாக இருந்தால் என்ன? குமுத புஷ்பங்கள்லேருந்து தோன்றியபடியால் இவளுக்கு குமுதவல்லின்னு பேர். அதை எடுக்கிறா. சமனங்கனையா பிரகிருஷ்டையா குமுதாரண்ய சமுத்பவேதி தாம் குமுதோபபதாம் சவல்லிகாம் அபிதானேன சகார சாருணா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இப்போ திருமங்கை ஆழ்வார் கேள்விப்படுறார், அதாவது இந்த மாதிரி குமுதவல்லின்னு ஒத்தி இருக்கா திருவெள்ளக்குளத்தில். ஏன்னா திருவெள்ளக்குளம்ங்கிறது சீர்காழி பக்கத்துல தான், சீர்காழிக்கு அந்த பக்கம் திருக்குறையலூர்,
இந்த பக்கம் திருவெள்ளக்குளம், பக்கத்துல தானே இருக்கா, பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காளுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வரார். அப்போ அங்கே வந்த உடனே திருவெள்ளக்குளம்ங்கிறது திவ்யதேசம், இந்த திருநாங்கூர் திவ்யதேசங்கள் 108 திருநாங்கூர் திவ்யதேசங்களில் ஒன்று திருவெள்ளக்குளம் அண்ணன் கோவில்னு பேர். அங்கே போய் நிறைய பேர் இந்த சஷ்டப்த பூர்த்தி அது இதெல்லாம் பண்ணிப்பா. இப்போ நீங்கள் வந்து திருக்கடையூருக்கு போனேன்னா அங்கே மார்க்கண்டேய க்ஷேத்திரம் இல்லையா, அதனால் நிறைய பேர் அங்கே 70-60 பண்ணிக்கிற மாதிரி இந்த ஊர்லேயே வந்து பண்ணிப்பா. இவர் வந்து திருப்பதி பெருமாளுக்கு அண்ணான்னு கருதப்படுறவர். ஏன்னா அந்த காலத்து திருப்பதிங்கிறது ரொம்ப ஃபேமஸ், எப்போவுமே ஃபேமஸ், ரிக்வேதத்துலேயும் திருப்பதி ஃபேமஸ். நீங்கள் திருப்பதி ஏதோ டிடிடி வந்தவொடனே தான் ஃபேமஸ் நினைக்காதீங்க, எப்போவுமே திருப்பதி ஃபேமஸ். ரிக்வேதத்திலேயே திருப்பதியை பற்றி சொல்லியிருக்கார், ராயிகானே விகட்டையே கிரிம்கச்சான்னு ஒரு மந்திரமே இருக்குது திருப்பதி பற்றி. பெருமாள் லேட்டாக வந்திருப்பார், மலை முன்னாடியே இருக்குது, மலை ஒசத்தி அங்கே, ஒசத்தியான மலை. ஆனால் நிறைய பேர் கலியுக தெய்வம், பிரார்த்தனா தெய்வம், குலதெய்வம், ஆனால் திருப்பதி மலைக்கு போகிறது அந்த காலத்தில் இட் வாஸ் அன் ஆர்டுவஸ் டாஸ்க். ஏன்னா ரோடு இல்லை, போகிற வழியில் நீங்கள் எங்கே போவேலோ கிடுகிடுன்னு ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கார் பெருமாள், மலை மேலே இல்லவர், 7 மலைகளால் அமைக்கப்பட்ட ஒரு வேலியில் இருக்கார், அதனால் எப்படி போகிறதுன்னு தெரியாது. அதனால் நிறைய பேர் போயிட்டு அங்கேயே போயிடுவா காடில், இட் வாஸ் நாட் ஈஸி. அப்போ சரி அந்த பெருமாளை வேண்டிண்டாச்சே, அவருக்கு 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 போக முடியலன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக 4-5 க்ஷேத்திரங்கள் இருக்குது. உப்பிலியப்பன் கோவிலுக்கு போனேன்னா அவர் அண்ணான்னு பேர், நாச்சியார் கோவில் போனேன்னா அண்ணான்னு பேர், இந்த திருவெள்ளக்குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் அண்ணான்னு பேர். ஏன்னா ஆழ்வார் பாடுறார், கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே அண்ணான்னு கூட்டார். அதனால அந்த கோவிலுக்கே அண்ணன் கோவில்னு பேர். அந்த திருவெள்ளக்குளத்துக்கு ஆழ்வார் போயிருக்கார், நீலன் போயிருக்கார். போன உடனே அங்கே குமுதவல்லியே ஃபஸ்ட் அந்த ஃபிசிஷியன், அவர் ஃபிசிஷியனாக இருந்தார், அவள் அப்பா டாக்டராக இருந்திருக்கார். குமுதவல்லியோட அப்பா பேர்லாம் அது சொல்லலை புஸ்தகத்தில், அதனால் எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதாவது அசியூம் பண்ணிக்கோ, டாக்டர் எக்ஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. அவள் அதுக்கு போயிருக்கார் நம்ம நீலன். உடனே குமுதவல்லியை வர சொல்லியிருக்கார், உடனே உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது இதெல்லாம் சொன்னார். உடனே அப்பா பார்த்தார், சரி நன்னா தான் இருக்கார் இவரும் பார்க்கறதுக்கு, நல்லா 6-pack கூட நல்லா 6-footer இருக்கார், அதனால் பரவாயில்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு யோசிச்சார். இப்போ அவள் ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிச்சுக்க, கோட்ஷிப் பீரியட் ரெண்டு பேருக்கும், அதனால் ரெண்டு பேருக்கும் காதல் வசப்பட்டார்கள். இட் வாஸ் அன் அரேஞ்ச்ட் அசிஸ்டட் அண்ட் லேட்டர் அ லவ் மேரேஜ், த ஆர்டர் குட் பி எனிவே, இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. அதனால் இவா இருந்தது. இப்போ என்னன்னா இவர் இவளை பார்த்துட்டு குறையலூருக்கு போயிருக்கார், இவோ இவரை பார்த்துட்டு அவாத்தில் இருக்கார். போத் ஆஃப் தெம் ஃபெல் இன் லவ். இப்போ லவ்வை தெரிவிக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம்னு கேட்டால், அந்த காலத்தில் ஒரு முறை உண்டு, தமிழில் ஒரு முறை உண்டு, மடல் ஊறுவதுன்னு பேர், ஞாபகம் வச்சுங்க. மடல் ஊறுவது கொஞ்சம் நம்ம தமிழ் லிட்ரேச்சருக்குள்ளே போகலாம், தமிழை காப்போம் காப்போம்னு ஒரே போராட்டம் பண்ணுறோம்ல, இப்போ தமிழை காக்கலாம். மடல் ஊறுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. மடல் ஊறுவதுன்னு என்னென்னா, மடல்ங்கிறது தமிழில் ஒரு நடை, அந்த நடையால் அந்த மடலை பாடுவது. எப்படின்னா நாயகன் நாயகின் இருப்பாங்க, நீங்கள் டான்ஸ் எல்லாம் இப்போ நடக்கிறது பாருங்கள், டான்ஸ்லலாம் போனால் நாயிக்கா பாவம் விரகதாபம் இதெல்லாம் வரும், நாயகன் நாயகி. தமிழில் காதலன் காதலின்னு ஒரு வார்த்தை சட்டுன்னு சொல்லிட முடியாது, அது தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் காதலி காதலன்லாம் கிடையாது, தலைவன் தலைவி தான் உண்டு, காதலன் காதலி காதலன் தான் உண்டு. சார் காதலனில் நம்ம உன்னிகிருஷ்ணன் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா அது வாங்கியிருக்காரு, ஆனால் பியூர் தமிழில் காதலன் காதலி கிடையாது, தலைவன் தலைவி தான் இருக்குது. பசும்பால் கிடையாது, பசுப்பால் தான், பசும்பால்னா பசுமை உடைய பால், கிரீன் மில்காக நம்ம கொடுக்குறோம், பசுப்பால் தான், பசுவின் பால், பசுப்பால், பசும்பால் இல்லை பியூர் தமிழில், அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுலேயே ஒரே ப்ராப்ளம் தான். இப்போ மடல் ஊறுவதுன்னா என்னென்னா, நாயகன் நாயகியை பார்ப்பேன், நாயகி நாயகனை பார்த்தாச்சு, ரெண்டு பேரும் இப்போ பார்த்துட்டு பிரிஞ்சுடுறா, நாயகன் அவாத்துக்கு போகிறா, நாயகி அவாத்துக்கு போகிறா, இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி பார்த்துப்பா. இப்போ எங்கே ப்ராப்ளம் வரும்னா, இஃப் ஒன் ஆஃப் த செட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் போத் ஆஃப் தெம் அப்போஸ் தட் யூனியன், அவள் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருவா, அப்படியே ரூம்குள்ளெல்லாம் போட்டு நீங்கள் பழகாது படர்த்த நினச்சி பாருங்க, அது பொண்ணு கதவை தட்டிகிட்டே இருக்கும், காப்பாத்துங்கள் ஹெல்ப் ஹெல்ப்லாம் கத்தும். இப்போ அப்பா அம்மா உள்ளே போட்டிட்டு ஆர்டர் எப்படி இருந்தால் என்ன சார், அதனால் அந்த பொண்ணு உள்ளே இருக்கும், பிள்ளை உள்ளே இருக்கும், அப்பா அம்மாவெலாம் மிரட்டு அப்படின்னா அந்த பிள்ளை அடங்கி இருக்கும். அந்த காலத்தில் இருந்திருக்கா பாருங்க, அப்படிலாம் அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்க உட்காரவே, எங்கள் தாத்தாலாம் சொல்வார், நீ என்ன தைரியமாக எதிர்க்க உட்காரன்னு, எங்கள் அப்பா இருக்க உட்கார மாட்டேன் உனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் தாத்தா தான் எனக்கு கிங்கரன், தாத்தா எனக்கு இதை எடுத்துன்னு வானா எடுத்துன்னு வருவார், எனக்கு உபகாரம் பண்ணி அவர் மோட்சத்துக்கு போயிட்டார். அதனால் இது சொல்ல வந்தேன், அந்த மாதிரி ஒரு யூனியன் தடுப்பதற்காக காரியங்கள் நடந்தால் அந்த பொண்ணு எத்தனையோ ட்ரை பண்ணுவோம், பையனும் எத்தனையோ ட்ரை பண்ணுவான், ஆனால் இஃப் தே ஃபெயில்
அப்போ ஒரு விதி உண்டு. என்னன்னா, அந்த பெண் பையனுடைய மானத்தை வாங்கலாம், இருக்கணும் அது முதல்ல, அப்புறம் வாங்கலாம். எப்படி சார் வாங்கலாம் அப்படின்னா, வெளியில் போய் ஏதாவது ட்வீட் பண்ணலாம், இப்போ எல்லா இடத்துலையும் ட்வீட் பண்ணிடலாம் அந்த பொண்ணு. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணலாம்னா, வெளியில் போன உடனே கூந்தலை பரப்பி விட்டுண்டு தெரு தெருவாக ஓடணும். யோ இப்படி பண்ணிட்டானே படுவாவி, இவனை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க, ஐ வில் ஷோ ஹிஸ் ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு மிரட்டின்றே போகணும். ஃபைனலி தட் வில் ரீச் இட்ஸ் பினக்கல். எப்போனா அந்த பெண் பனைமரத்தின் இலைகளால் செய்யப்பட்ட ஒரு குதிரையின் மீது ஏற வேண்டும். பாம் லீவ்ஸில் பண்ணப்பட்ட ஒரு குதிரை. இந்த வேற்று மதத்தில் ஒரு நாள் உண்டு, பாம் சண்டேன்னு பேர். அவளுடைய மதத்தில் என்ன நம்பிக்கைன்னா, அவர் வந்து ஒரு கழுதை மீது வந்தார், பீப்புள் வெல்கம்ட் ஹிம் பை வேவிங் த பாம் லீவ்ஸ், அது பாம் சண்டேன்னு பேர். இங்கே பாம் இலைகளில் பண்ணப்பட்ட ஒரு குதிரை, அது மேலே இந்த பெண்ணு பவனி வந்து விரித்த கூந்தலோடு ஓடி 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 சொல்லணும், இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டானேன். இந்த மாதிரி புலம்பினால் ஒரு குதிரையின் மீது அமர்ந்து அந்த புலம்பலுக்கு மடல்னு பேர். இந்த மடலை சொன்னா மடலை சொல்றாருன்னு சொல்லக்கூடாது, மடல் ஊறுவதுன்னு பேர். இது யார் சார், இது திருமங்கை ஆழ்வார் மட்டும் சொல்லியிருக்காரான்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதில், இது வள்ளுவருடைய திருக்குறள், காமத்துப்பால்ல ஒரு திருக்குறள் சொல்றார். கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தகத்தில் அப்படின்னு எடுக்கிறார். மடல் ஒரு பெண் ஊறலாம், ஆனா எங்க நாட்டு பெண் ஊறமாட்டா, அப்பேற்பட்டவன் மீது ஊரணம் நினைச்சா கூட அவளுடைய நாணம் அவளை ஏற வைக்காது. She is so bashful that she may try to venture into madal, but she will not do it. அப்படிங்கிறது தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு கடைசிய லாஸ்ட் மினிட்டுக்கே. இப்போ நம்ம படங்கள்லேயே அந்த வில்லன் அப்படியே தாலி கட்ட போவார், அப்படியே ஹீரோ பறந்து வருவார் பாருங்க. ஏதாவது ஒரு சீரியலில் கட்டியிருக்காண்ணா, கட்டினதே கிடையாது, ஏன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதனால இந்த பெண் பண்ணுவோம். இந்த மடல் ஊறுவதை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரே, வேற யாராவது சொல்லியிருக்காரான்னு கேட்டால் திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாடி இருந்த நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் ஒரு பாசுரத்தில், நானும் நிறையும் கவர்ந்து என்னை நல்நெஞ்சம் கூவிக்கொண்டு சேன் உயர் வானத்திருக்கும் தேவப்பிரான் தன்னை ஆணையன் தோழி உலகத்தோர்கள் தூற்றி ஆம் கோனைகள் செய்து குதிரையாம் மடல் ஊறுதுமேனர். என் பெருமாள் என்ன எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டேங்கிறார், அவர் மானத்தை வாங்குறேன் பாரு நான் ஒரு மடல் ஊறிங்கிறார். அப்படி சொல்லிட்டு ஏன் சார் இவரோ ஆண் பெண்மான் மேலே சொல்லலாமான்னு கேட்டால், நம்மாழ்வார் என்ன பண்ணுவார், பாசுரங்கள் பாடும்போது ஏனைய பாசுரங்களில் தன்னை ஒரு நாயகியாக பாவித்துக் கொள்வார், அதுக்கு பராங்குஷ நாயகின்னு பேர், பெண் பாசுரம்னு பேர். ஆனால் அவரே பின்னாடி சொல்கிறார், இல்லை இல்லை நான் பண்ணணும்னு நினச்சேன், அடுத்த பாசுரத்தை சொல்கிறேன், நான் பண்ண போகிறதில்லை, அவருடைய துளசி மாலையை நான் தரித்தபடியால் சாந்தயானேன். அதனால் மடல் ஊறுவதுன்னு வள்ளுவர் எடுத்திருக்கார், மடல் ஊறப்போகிறேன் மிரட்டர் நம்மாழ்வார், ஆனால் திருமங்கை ஆழ்வார் மடலே ஊறிட்டார். பெரிய ஸ்ட்ராங் மேன் இல்லையா, இவரும் நாயிக்கா பாவனத்தில் பாடுவார், இதுக்கு பரகால நாயகின் பேர். ரெண்டு மடல்கள் பாடினார், ஒன்றுக்கு பெரிய திருமடல்னு பேர், இன்னொன்றுத்துக்கு சிறிய திருமடல்னு பேர். ஆச்சா, இந்த பெரிய திருமடலில் ஒன்று சொல்கிறார், நான் வந்து பெருமாள் மீது காதல் கொண்டேன். எஸ் சார், த மேன் ஷுட் ப்ரப்போஸ் த கேர்ள் இல்லையா, ஏதாவது ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு ஒரு மோதிரத்தை திறந்து அவர் காலை முட்டிங்காலை ஒரு காலை குனிச்சு நாலு பேர் வயலின் வாசிக்க, அவர் காஃபி மேலே ஹாட் ஷேப்பில் க்ரீமை போட்டு எடுத்துன்னு வர, அ லாட் மோர் கேன் ஹேப்பன் ஓவர் அ கப் ஆஃப் காஃபின்னு அவர் சொல்ல, இப்படி பாடின உடனே லைட் அப்படியே அந்த மெழுகு வேக்ஸ் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி அங்கே ஒரு தாய் மசாஜ் புத்தா உட்காந்துருப்பார். புத்தா எதுக்கு உதறவாரோ மசாஜில் இருக்கார், அவர் க்ளீனாக ட்ரிம்மாக உட்காந்துட்டு அப்படி உட்காந்து. இதெல்லாம் வச்சு தானே சார் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா, இது பொதுவாக ஒரு ஆன் பண்ணணும். ஆனால் ஆழ்வார் என்ன சொன்னார், நான் என்னை பெண்ணாக பாவித்து பெருமாள் மீது காதல் கொண்டேன். அப்படி பெண்கள் பண்ணியிருக்காளான்னு கேட்டால் மூணு உதாரணங்கள் கொடுக்குறார். இந்த அர்ஜுனன் என்ன பண்ணால், தீர்த்த யாத்திரை புறப்பட்டு வரணுங்கிறதுக்காக அண்ணாவான யுதிஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு ஒரு ஒரு க்ஷேத்திரமாக வந்து நாககன்யக்கா உலூப்பிங்கிறவளை லவ் பண்ணுறான். அப்போ உலூப்பி தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான், அர்ஜுன் ஐ லைக் யூன்ட்டு. அர்ஜுன்னா அந்த காலத்தில் எல்லாரும் அவனுடைய ஃபோட்டோவை தான் பேக்ரவுண்டாக வச்சுப்பான் ஃபோனில், அர்ஜுன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும், மலரே மௌனமான அந்த அர்ஜுன தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால அப்படி உலூப்பியுடைய காதல், உலூப்பி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, ப்ரிசிடென்ட் இருக்கணும் எப்பவுமே. ரெண்டாவது என்னன்னா,
பாணாசுரன் ஒரு அசுரன் பாகவதத்தில் வருவர். பாணாசுரன் பரமசிவபக்தன், அவனுக்கு 1000 கை மிருதங்கம் நன்னா வாசிப்பான், 500 மிருதங்கம், 2 கைக்கு ஒரு மிருதங்கம்னா 500 மிருதங்கம், பிரமாதமாக இருக்கும் லய கச்சேரி. அதில் சிவபெருமான் டான்ஸ் ஆடுவர். அந்த பாணாசுரனுடைய டாட்டர் உஷா, அந்த உஷாவுக்கும் கிருஷ்ணருடைய பேரனுக்கும் லவ். அந்த லவ்ல எப்படின்னா, பேரனுக்கு இவ லவ் பண்ணல, இவ்வளவு யாருன்னே தெரியாது. அந்த ஃப்ரெண்ட் சஜஷன் ஃபேஸ்புக்கில் ஒன்று வரும், அந்த சஜஷன் கூட உஷா வந்தது கிடையாது, உஷா பானா அதில் கூட வந்ததில்லை. இவளுக்கு எப்படி சார் இவன் மேலே காதல்னா, இவள் கனவு கண்டிருக்கா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை. அவளுடைய ஃப்ரெண்டு வந்து சித்திரலேகாங்கிற ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட், இவள் கண்ணு காது மூக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொன்ன உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டா, உடனே அந்த சித்திரலேகா நேராக குஜராத்தில் போய் அந்த பேரனை கடத்தி வந்துட்டான். அதனால் இந்த பேரை இப்படி புரண்டு படுத்தான், சிங்கிள் பெட்டாக பார்த்தா அது கிங் சைஸ் பெட்டாக மாதிரி பக்கத்தில் உஷா இருக்கா. அதனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார், உலுப்பி அர்ஜுனல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, உஷா அனிருத்தனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. அடுத்தது எடுத்தார் என்னன்னா, அம்பாளுக்கு சிவன் மேலே அவ்வளவு ஆசை. குமார சம்பவத்தை பார்த்தேன்னா அவளாக விரும்பி, சிவபெருமான் எப்போவுமே வீராசனத்தில் யோகா போஸ்டரில் உட்காந்துருப்பார், அவர் ரொம்ப அதெல்லாம் என்கேஜே பண்ணிக்க மாட்டார், காமன்லாம் வந்தால் எரிச்சிருவர் போட்டு. ஆனால் அம்பாளுக்கு சிவனை தான் பண்ணிக்கணும், அதனால் அவ ப்ரப்போஸ் பண்ணான். அதனால் ஆழ்வார் சொல்கிறார் பெரிய திருமடலில், இவன் 3 பேரில் 3 விமன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காளே, நான் மட்டும் எங்கள் பெருமாளுக்கு மடல் உரினா என்னை ஏன் கேள்வி கேட்குறேன்னு அந்த பெரிய திருமடல் அனுபவி. மனோகின் அண்ணனடையார் அலரேஷ ஆடவமே, மண்ணும் மடலூரார் என்பதோர் வாசகமும் கொன்னவிலும் நீர் வேல் குறுக்க குலமதலை நிகர் உள்ளாத வென்றி தனுஜயனை பண்டாகராயன் மடப்பாவை பாவை தன்மன் அச்சம் மடம் என்றிவை அகல தன்னுடைய குங்கை முகம் நெறிய தானவன் தன் பொன்வரையாகம் தழிக் கொண்டு போய் தனது நகரம் புக்க நயில் தினிது வாழ்ந்ததும் முன்னுரையில் கேட்டறிவதில்லையே. இது பெரிய திருமடல்னு பேர். ஆழ்வார் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து அந்த இடத்த பெருமாளை பார்த்து ஊர்றார் மடல். ஆனால் இதில் ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ் லிட்ரேச்சரில் ஊர்றேன் ஊர்றேன் ஊர்றேன்னு மிரட்டணுமே ஒழி ஊறக்கூடாது. ஆனால் ஆழ்வார் எப்படி ஊறினார்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொல்கிறார், எங்கள் தமிழ் லிட்ரேச்சரில் இல்லை, நான் ஊறுறது வந்து இந்த ரூலை மட்டும் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன்ட்டார். வடநேரியாம்னு விட்டார். சான்ஸ்கிரிட் நமக்கு எப்பவுமே செலக்டிவாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, இல்லையா பல பேர் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், ஓகே கேக்கில் சாப்பிடுவோம், கேக்கில் சாப்பிடுவோம் சார், தனியாக சாப்பிட மாட்டோம், அது உள்ள கலந்துடுத்துனா சாப்பிடுவோம் சார், அந்த மாதிரி இவர் தமிழ் லிட்ரேச்சரில் இல்லை, இதை மட்டும் நான் சான்ஸ்கிரிட்லேருந்து எடுக்கிறேன்ட்டேன். இதாச்சா. இப்போ குமுதவல்லி நாச்சியார் கிரகத்தில் இருக்கா, அவர் திருமங்கை மன்னனையே நினச்சிட்டு இருக்கா, பெரிய ஹீரோ மாதிரி இருப்பார், பாகுபலி மாதிரி இருப்பார் பார்க்கறது, அவரையே நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஒரு பெண் ஆணை நினைத்து ஊறுவது தான் சிறிய திருமடல். இப்போ பெரிய திருமடல் ஆச்சா, இந்த சிறிய திருமடலில் ஆச்சரியமான ஒரு கட்டம். இது ஆழ்வார் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து பெருமாள் மீது காதல் கொண்ட வசத்தை சொல்கிறார். பெண்ணுக்கு அப்படியே ஜுரம் வந்துடுத்தான், என்னவோ அவளுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவளுக்கு குறி பார்க்கணும்னு ஒரு ஜக்கம்மாவை கூப்பிட்றான். இந்த குறி சொல்கிறவளை, அந்த குறி சொல்கிறவோ வர, அந்த குறி சொல்கிறவோ வந்த உடனே இவா கொஞ்சம் நெல்லெல்லாம் கொடுக்குறான். அதை இப்போ அடியன் வந்து இவா இதை மட்டும் அடியன் பாடுறேன், ஏன்னா நடு நடுவில் கொஞ்சம் சுமாராக தான் பாடுவேன், காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி, காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி, அவ வந்திருக்கிறவளுக்கு கொண்ட இருக்கான்,
இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறா, என் பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்காக முதல்ல சம்பாவனை பண்ணிடணும். நிறைய இடத்துல ஓடமேத்தி கூலி கொள்வாரை போலேம்பர் நம்பிள்ளை. நீங்கள் கங்காவில் இந்த அலகாபாத் பிரயாகராஜ் போனேன்னு பேரெல்லாம் மாற்றி சொல்லிடக்கூடாது, பிரயாகராஜ் போனேன்னு வச்சுங்கோ, அங்கே போட்டில் ஏற்றின்னு நடு நதிக்கு போயிடுவா. அங்கே மூணு நதிகள் அப்படியே ஆழம் அப்படி இருக்கும். பான்சோ தோ நம்ம மூஞ்சியை பார்த்தா தெரியுதுக்கு நீச்சல் வராதுன்னு. அவன் முதல்லையே வாங்கிக்க மாட்டான் பாருங்க, முதல்ல என்ன நம்ம ஊர் காமிக்க பார்ப்பா, நமக்கு தெரிஞ்ச இந்த ரகு தாத்தா ஹிந்தியில உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் துமே நெய் மேரே நெய்ன்னா அவன் வேற புரிஞ்சுப்பான் வேண்டாம்பா. எப்பவுமே நம்ம லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டே பண்ணப்படாது சுவாமி. என்னுடைய நான் பாம்பேல வேலை பண்ணும்போது ஒருத்தர் வந்து மார்னிங் மார்னிங் ஐ கேம்பர், என்ன சார் ஒரு மார்னிங் தானே வந்தார்னா, சுபே சுபே மே ஆயா தாவா அப்படி சொல்றாரு அவர். இந்த ரீஜனல் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ் இஸ் அ பிக் டேஞ்சர். அதனால அவர் ஓடத்துக்கு முன்னாடி பணம் வாங்கிக்க மாட்டார், நடு கடலையோ நடுவில் போய் 500 கொடுப்பார். வீல் ஹாவ் நோ ஆப்ஷன். அதுக்கு தான் அந்த காலத்து வியாக்கியானத்தை சொல்லுவா, ஓடமேத்தி கூலி கொள்வாரை போலே. அந்த மாதிரி இவ முதல்லயே சொல்லிவிட்டா, எனக்கு முதல்ல சம்பாவனை பண்ணுனா இந்த கட்டுவிச்சி. காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளக்கில் சில நெல் பிடி தெரிய, நெல் பிடிச்சு எரிஞ்சாளாம். வேறா விதிர் விதிரா மெய் சிலிரா கை மோவ பேராயிரமுடையான் என்றாள். என் பொண்ணுக்கு என்ன என்ன வைரஸ், இஸ் இட் டைஃபாய்ட் ஜாண்டிஸ் ஆர் வாட் இஸ் இட்? இல்லை சார் கண்டுபிடிச்சுட்டேன், ஃபவுண்ட் த டெஸ்ட் பெத்தாலஜி பண்ணி கண்டுபிடிச்சுட்டேன். நான் என்னென்ன பேராயிரமுடையான் என்றால், அந்த வைரஸ்க்கு த ஒன் விச் ஹேஸ் 1000 நேம்ஸ்னு பேர், சஹசிரநாமம் எவனை சொல்லியிருக்கியோ அவன் தான் இவளை அட்டாக் பண்ணியிருக்கான். பேராயிரமுடையான் என்றால் பேர் தேயும் காரா திருமேனி காட்டினாள். பொண்ணு உடம்ப பாரு, நருந்துழாய்த்தா நறுமலராள். இவளுக்கு நல்ல துளசி மாலையை போட்டா வியாதி போயிடும். ஏன்னா அவனுடைய அந்த ஹீரோவுடைய அப்படியே அந்த ஷர்ட் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா ஹீரோயின், அப்படிலாம் மூந்து பார்க்கறா இல்லையா. அந்த மாதிரி இங்கே துளசியே மூந்து பார்க்கறா இல்லை. நம்ம டைரக்டர்லாம் இங்க என்ன காப்பி அடிச்சிருக்கா சார், திருமங்கை ஆழ்வார் ஒன்று காப்பி ரைட் நம்ம இளையராஜா மாதிரி வாங்கிக்கல. அதனால தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையா, இவளுக்கு ஒரே வியசனம், இதுக்கு சிறிய திருமடல். அச்சா இப்போ ரெண்டு பேரும் வியசனப்பட்டிருக்கா. உடனே குமுதவல்லி மெசேஜ் பண்ணிட்டா, நீல் I want to meet you. நீல் வரர், இந்த வடக்குலாம் போனால் நீலன்னெலாம் சொல்லப்படாது, நீல் அண்ணெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் பின்னாடி. நல்ல சாந்தாக்கார் புஜக்ஷைன் பத்மநாப் சுரேஷ் விஸ்வாதார் ககன் சதீஷ் இந்தா ஏன் சுவாமி அதில் பின்னாடி அம்மெல்லாம் யூ ஜாயின். அந்த மாதிரி இந்த நீல் வந்தார். நீல் வந்தோடனே குமுதாவை பார்த்து கேட்டேன், குமுத் இல்லையா ஷார்ட் பேர்லாம் வச்சுக்க வேண்டியதுதான் சார். அதனால கேட்டிருக்காரு, வாட் டு யூ வை டிட் யூ கால், ஐ ஹவ் காட் டூ கண்டிஷன்ஸ். ஐயோ இது வம்பா இருக்கே, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? நீர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சங்க சக்கர லாஞ்சனம்னு ஆச்சாரியன் பண்ணி வைப்பார், சுட்டு எடுத்து. ஏன் சார் இந்த மாதிரி டேட்டூயிங்லாம் பண்ணுறாருன்னா அது ஒரு சாஸ்திரத்தில் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் டேட்டூயிங் இல்லையா. நம்ம ஹீரோயின்லாம் இங்கே ஆர்கே எம்கே பிகே எல்லாம் பண்ணிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி சங்கு சக்கரம் அது ஒன்றும் தப்பு இல்லையா, அவள் பண்ணால் நீங்கள் கேட்குறீளா, நாங்கள் பண்ணாலும் கேட்கக்கூடாது. அதனால சங்கு சக்கரம், சங்கு சக்கரி பொறு ஒற்றுக்கொண்டுனர் ஹரிவம்சத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர். துவாரபாலக்காலை பார்த்து யாருக்கு சங்க சக்கர லாஞ்சனை இருக்கோ அவளை உள்ளே விடுங்கிறார். அதுதான் அந்த காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் மாதிரி இப்படி காமிச்சா ஸ்கேன் ஆகும், ஒயின்னு ஸ்கேன் ஆகும், அதுதான் வைகுண்டம். அதனால சங்க சக்கர லாஞ்சனம் பஞ்சசம்ஸ்காரம்னு பேர். ஏன்னா தாபம் புன்றம் ததா நாம, அப்போதான் நாமம் ஏற்படும். அடியேன் தாசன்னு சொல்லுவோம், ஒரு நாமம் ஏற்படும். புன்றம்னு பேர், திருமண் தரிச்சுக்கலாம், இதெல்லாம் ஒரு ஒரு. இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படி திருவாராதனம் சால கிராமத்துக்கு பண்ணாலும் ஸ்மார்த்தாளில் பஞ்சாயத்தன பூஜைன்னு உண்டு, அதுக்கெல்லாம் ஒரு தீட்சைன்னு ஒருத்தர்கிட்டே வாங்கிக்கணும். அது மாதிரி இதெல்லாம் ஒரு விதி. நீர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும்ன்றார் நீலனோ. அவர் வந்து எல்லா காலேஜ் வாசல்லையும் உட்காந்து லேடிஸை பார்த்துருக்காரு, திடீர்னு பஞ்சசம்ஸ்காரம்னா இவருக்கு என்னென்னா குமுதா மேலே அவ்வளோ லவ் இருந்ததுனால ஓகேன்ட்டார். பாருங்க எங்கே போய் பண்ணிண்டார் சார், இதுதான் பியூட்டிஃபுல். எந்த பெருமாள் கிட்டே போய் பண்ணிக்கலாங்கச்ச சூஸ் பண்ணார். இவர் நிறைய ஊருக்கெல்லாம் போயிருக்கார், நீங்கள் நிறைய பேர் டிராவலர்ஸ் இருப்பார், இவர் நிறைய ஊருக்கு போயிருக்கார். 108 திவ்ய தேசங்களில் இவர் மட்டுமே 86 திவ்ய தேசங்களை பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னா அது 108 கிடையாது, எல்லாம் 30 35 நமக்கு எக்கனாமிக்கலாக முடிஞ்சிருக்கும். இவர் தான் அது 108 ஆக்கினவர்.
86 விதேசங்கள் பாடியிருக்கார். திருநறையூர் நாச்சியார் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாச்சியார் கோவிலுக்கு போனார். அந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம்னு கேளுங்க. அங்க மூலவர் சதுர்புஜர் கிடையாது, நாலு கைகள் கிடையாது, ரெண்டே கை, சங்க சக்கரங்கள் வச்சுருப்பார். சமாஸ்ரயணம் பண்ற கோலத்துல தான் அங்க பெருமாள் இருப்பார். இவர் நேர போனார், பண்ணி வைனார். பெருமாள் கொஞ்சம் நாளைக்கு வாப்பா, எப்பவுமே ஆச்சாரியன்லாம் என்ன பண்ண டெஸ்ட் பண்ணுவா, கம் டுமாரோ, கம் டே ஆஃப்டர் டுமாரோம்பா. இவர் அருவாள் எடுத்தாராம், மிரட்டி பெருமாள் கிட்டேந்து பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிட்டு இருக்க. யாரு? நம்ம திருமங்கை ஆழ்வார். சாதாரணப்பட்டவர் இல்லை. அப்போ ஒரு பாசுரம் நான் அதை படிக்கிறேன் கேளுங்கோ. இருக்கிழங்கு திருமொழிவா எந்தோள் ஈஷர்க்கு எழில் மாடம் 70 செயலகம் ஆண்ட செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளசோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் ஷேர்மீன்களே. இந்த பாசுரம் தான் ஞாபகம் வச்சுங்கோ. 4000 ஒரு ஆழ்வார் இன்னொரு நாயன்மார பாடியிருக்கார். கோஷெங்கனான் சேர்ந்த கோவில் 63 கோச்செங்கட் சோழ நாயனார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பெரிய ராஜா. அவர் எண்தோள் ஈஷர்க்குன்னு ஆழ்வார். 8 கைகளோடு கூடிய பரமசிவனாருக்கு 70 கோவில் கட்டினான் அந்த ராஜா. அந்த ஆர்கிடெக்சருக்கு சோழ ஆர்கிடெக்சர்ல மணிமாட கோவில்னு பேர். நீங்கள் சில கோவிலுக்கு போனீங்கன்னா மணிமாடம்னு இருக்கும். மணிமாடம்னா என்னென்ன, நீங்கள் வாசல்லேருந்து பார்த்தா மூலவர் தெரிவர். ஆனால் நீங்கள் போகும்போது நேர போயிட்டு 4 கொஞ்சம் நடந்துட்டு 4 நடந்து போயிட்டு 4 இதுக்கு மணி மாடம்னு பேர். இட் ஸ்டார்ட்ஸ் பிகமிங் அ மெசனைன் ஃப்ளோர் எவ்ரிவேர். அரையும் குறையுமா ஒரு ஃப்ளோர் ஆகிண்டே வரும். இதுக்கு மணி மாடம்னு பேர். இந்த இடத்துல எப்படின்னா கிராவிடேஷ்னல் புல்லுடைய வேரியன்ஸ் இருக்கும். அதனால தான் நாச்சியார் கோவிலில் கருடனை உள்ளேந்து ஏழை பண்ணும்போது 4 8 தூக்குவா, 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும், 64 128 ஆகும். திரும்பி உள்ளே ஏழை பண்ணும்போது 128 64 ஆகும், 64 32 32 16 16 8 84 ஆகும். இந்த டபுளிங் இட் செல்ஃப் கோஸ் வித் த கிரேடியன்ட். ஏன்னா நீங்க இப்போ நீங்கள் ஒரு ட்ராலியை இழுத்துன்னு போறேன், நீங்கள் ஹெவியாக ட்ராலியை சமமான தரையில் இழுத்துன்னு போனால் அவ்வளோ வெயிட் தெரியாது. ஒரு கிரேடியன்ட்ல இழுத்துன்னு போனேன்னா வெயிட் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. அதுதான் அங்க அப்ளை ஆயிருக்கு ஆர்கிடெக்சர்ல. இந்த மணிமாட கோவில் ஆர்கிடெக்சரை கொண்டு வந்ததே கோச்செங்கனான்கிறவன். அவன் தான் பிற்காலத்துல சிவபக்தராக இருந்து நாயன்மாராக ஆனார். அந்த நாயன்மார ஒரு ஆழ்வார் பாடியிருக்கார் பாருங்க. அதுதான் இப்ப இருக்கிழங்கு திருமொழிவா எண்தோள் ஈசர்க்கு எழில் மாடம் 70 செய்து உலகம் ஆண்ட திருக்குலத்து வல சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் ஷேர்மீன்களே. அந்த திருநறையூருங்கிற நாச்சியார் கோவிலுக்கு போய் ஆழ்வார் ஒரு நாயன்மாரையும் பாடி பெருமாளிடம் பேசி சமாஸ்ரயணம் பெற்றுக்கொண்டார். அந்த நாளை எந்த பெருமாள் தனக்கு சமாஸ்ரயணம் பண்ணி வச்சாரோ அந்த திவ்ய தேசத்துக்கு ஆழ்வார் 100 பாசுரங்கள் பாடினார். அதனால்தான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரே ஷாட் 100 பாசுரம்ஸ் கிடைச்ச கோவில் நாச்சியார் கோவில். இந்த நாச்சியார் கோவிலில் ஒரு மரம் உண்டு. இதெல்லாம் ரொம்ப அழகுனா அழகு. இந்த தமிழ் லிட்ரேச்சர் நம்ம தமிழ் காப்போம் காப்போங்கிற மாதிரி வாஸ்தவமாக இதெல்லாம் படித்தா நம்ம தமிழுடைய அழகு நமக்கு தெரியும். அதில் ஒரு இடத்த சொல்கிறார், பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி நல்லியூடும் வயல் சூழ்ந்த நறையூர் நின்ற நம்பியை. ரொம்ப பியூட்டிஃபுல். இதுக்கு என்ன கதைன்னு சொல்கிறேன் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு தாமரை, இந்த தாமரைக்குள்ள ஊரினால்தான் தேன் வரும். அதனால ஒரு ஆண் வண்டு பெண் வண்டு, அந்த ஆண் வண்டு பெண் வண்டு தன் கூட்டில் இருக்கு. பெண் வந்து கர்ப்பவதியா இருக்கு. கர்ப்பவதியா இருக்கிறபடியால் இந்த ஆண் வண்டு சொல்லிட்டு, யூ டோன்ட் ஸ்ட்ரெயின், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்துக்கு வந்தது. இந்த திருநறையூர் நாச்சியார் கோவிலோட ஒட்டி இருக்கக்கூடிய சரஸ்ல இந்த தாமரைக்குள்ள இந்த வண்டு போச்சு. அது மேல ஒரே மகரந்த பொடி, ஏன்னா போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும் பாருங்க, உடம்பு கொஞ்சம் மாய்ஸ்டா இருந்தா ஒட்டிக்கும். அது அந்த தேனை பருகி கொண்டிருக்க கூடிய சமயத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆறுது, மலர் மூடின்றது. அந்த பீக்கு மூமெண்ட் ஸ்பேஸ் இருக்கு, ஆனால் மூடின்றது. இந்த பீக் ஒரே கவலை, வெளியில் நெட்ஒர்க் கவரேஜே இல்லை, ஒய்ஃப் மெசேஜ் பண்ணி பார்க்கறது, டிக் மார்க்கே போகமாட்டேங்கிறது அங்கே. இல்லையா நமக்கு அந்த டிக் மார்க் 2 வந்தாதானே அவளுக்கு போச்சுன்னு அர்த்தம். அவ படிச்சுட்டானு நீல தோயத மத்தியஸ்தான் மாறிடும் அது. என்ன அது போவே மாட்டேங்கிறது. ஒய்ஃப் வெயிட் பண்ணி பார்க்குறா. கார்த்தால 5:45 சூரியோதயமாச்சு, புஷ்பம் மறுபடியும் மலர்ந்தது. ஆண் வண்டி இதுதான் ஷாக்குன்னு மகரந்த பொடிகளோடு கலந்து ஓடி போறது. அந்த கூட்டுக்கு போகும்போது அந்த பெண் வண்டானது தாளிட்டது கதவை, உள்ள வரப்படாது. இல்லம்மா நான் என்னாச்சுன்னா சொல்ல வேண்டாம், அங்கே தங்கிவிடும். அது ஏதோ
இந்த கதவுல எல்லாம் ஓட்ட கொடுப்பா பாருங்க வெளியில யார் வந்திருக்கான்னு பாக்கிறது. அந்த மாதிரி பார்க்குது, உடம்பெல்லாம் மகர இந்த பொடியாக இருக்குது, எங்கே போயிட்டு வந்துடும், நேக்கு என்ன தெரியும், இதெல்லாம் ஆழ்வார் எடுக்கிறார், உள்ளே வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்தின் உள்ளே போயிடுது. அப்படி வண்டுகள் வசிக்கக்கூடிய திருநறையூர். ஏன் சார் என்ன சார் இதெல்லாம் சம்பந்தம், அந்த வண்டை பற்றி எதுக்கு சொல்லணும்னா அது இல்லை பிரஸ்தாவம். இந்த ஆழ்வார் இந்த ஐதிஹியத்தை எடுத்தார் இல்லையா, இந்த ஐதிஹியத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியனான பராசர பட்டர் தன்னுடைய சிஷ்யனான நஞ்சியருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி நறையூரில் பண்ணிட்டு என்ன சார் இது, அந்த திருநறையூர் வண்டுக்கு ரூலே தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆண் வண்டுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதனுடைய சைடை ப்ரெசென்ட் பண்ணிட்டும் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம்தானே பெண் வண்டு தண்டனை கொடுத்துருக்கணும். அந்த ஆண் வண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டேங்கிறதே சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பராசரப்பட்டர் சொன்னார், இது எந்த ஊர் பாசுரம்னார், நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவிலில் அவ வச்சது தான் சட்டம், இது வேற ஏதாவது திவ்ய தேசமாக இருந்தால் ஆண் வண்டு ஏதாவது பெண் வண்டுக்கு சொல்லியிருக்கோம், இது நாச்சியார் கோவில்னா நாச்சியார் சொல்கிறது தான் சட்டம், அங்கே போய் நீ ரூல் எல்லாம் கேட்கவே முடியாது, நம்ம எவ்வளோ நாள் அம்மா சொல்கிறத கேட்டிருக்கோம் இல்லையா. அதனால் இது எடுத்தார், அதனால் அந்த பெருமாள் கிட்ட வாயிண்டார் சமாஷ்ரயணம். அடுத்தது இப்போ சமாஸ்ரயணத்தோடு சேர்த்து அந்த அதுக்கு அர்த்தம் கற்றுக்கணும். ஆழ்வார் என்ன பண்ணார், தன்னுடைய குதிரை ஆடல்மான்னு பேர், திருமங்கை ஆழ்வார் குதிரைக்கு ஆடல்மா மேலே ஏறி ஹொய் 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 ஹொய்னு சொல்லி திருக்கண்ணபுரத்துக்கு போனார். திருக்கண்ணபுரத்தில் உற்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் சௌரி ராஜம் அகம் வந்தேன். இன்னைக்கும் நீங்கள் போனேன்னா விஷ்ணு சஹசிரநாமத்தை சௌரிஹின்னு ஒரு நாமா வரும், அந்த சௌரிஹிக்கு எடுத்துக்காட்டே சௌரி ராஜன் தான் அப்படின்னு பராசரப்பட்டர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பகவத்குண தர்ப்பணத்தில். அந்த கோவிலுக்கு போய் பெருமாளிடத்தில் அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் கற்றுந்தார். அச்சா இப்போ அவருக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறது, உடனே உமக்கு என்ன வேணும்னு கேட்டார், அவருக்கு கொடுத்ததை எனக்கும் கொடுந்தார். அந்த பெருமாளுக்கு 100 பாசுரம் கொடுத்தீரா, எமக்கும் 100 பாசுரம் கொடு. அதனால் திருக்கண்ணபுரத்து பெருமாளுக்கும் 100 பாசுரங்கள், அதுவும் அந்த பெருமாளுடைய வடிவழக சொல்கிறார், மின்னுமா மகரகுண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்து அம்மானை கண்டால்களோ, என் கண்ணபுரத்து பெருமாள் தோளுக்கினியானில் ஏறி அந்த சூரியனுடைய கிரணங்கள் படப்பட காதில் மகரகுண்டலங்கள் வில்வீச வருவர், சூரியனுடைய கிரணங்கள் மகரகுண்டலங்களில் பட்டு அது எதிரி தெரித்து சூரியன் மங்கி போயிடுமா, சூரியன் எங்கேயோ ஒளிஞ்சு போயிடுமா, என்ன சார் இப்படி பளிச்சுட்டு இருக்கேன், மின்னுமா மகரகுண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் என்கின்றாளால்னு சொல்லக்கூடாது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு வழக்கம் உண்டு, ரக்காரம் வர இடத்துலலாம் அழுத்தி சொல்லக்கூடாது, அது மரபு. ஏன் சார் தமிழில் ராவை அழுத்தி சொல்லப்படாதான்னு கேட்டால் சொல்லணும், ஆனால் பிரபந்தத்தில் மேலோட்டமாக சொல்லணும், ஏன்னா அந்த ராவை அழுத்தி சொன்னால் பெருமாள் காதில் போய் குத்துமா. மின்னுமா மகரகுண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்து அம்மானை கண்டால் ஹொழோ அப்படிதான் சொல்லணும். பிரபந்தத்துக்கு ஒரு வழக்கம் உண்டு, அது ஒரு மரபாக வச்சுருக்கா. அதனால் அந்த 2 திவ்ய தேசத்துக்குரிய பாசுரங்களை அனுபவிப்போம். அம்பரமும் பெருநிலனும் திசைகள் அலை கடலும் புலவரையும் கொம்பமரும் வடமரத்தின் இலை மேல் பள்ளே வீழும் செல்மகத்தில் வாசம் மணிவிட வகுடத்தில் மலர் மேல் சிலை இலங்கு
குமுதவல்லி நாச்சியார் சொல் கேட்டு முதல் நிபந்தனை, நீர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும்னு சொல்ல நீலன் என்கின்றவர் புறப்பட்டு சதுஷ்கவி பெருமாள் நாலு கவி பெருமாள் என்று புகழ்பெற்றவர் ஆடல்மா என்கின்ற குதிரையின் மீது அமர்ந்து திருநறையூர்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோவிலில் அந்த நம்பியினிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாஸ்ரயணத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கு அனுகுணமாய் 100 பாசுரங்களை பாடி வைத்து அடுத்தது திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்யதேசத்துக்கு போய் திருக்கண்ணபுரத்து பெருமாளிடத்தில் அர்த்தாவிசேஷங்களை கற்று அவருக்கு 100 பாசுரங்களை கொடுத்தார். ஒரு கண்டிஷன் தான் ஆச்சுனா, இன்னும் ரெண்டாவது கண்டிஷன், நீர் தினோ 1000 பேருக்கு பக்தாளுக்கு ததியாராதனம் பண்ணணும். ததியாராதனம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, ஏன்னா புராணத்தில் இருக்கு ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம், விஷ்ணுவின் ஆராதனை ரொம்ப சிறந்தது. அதை விட வசத்து ஏதாவது இருக்கான்னு கேட்டால் தஸ்மாத் இது பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம், அந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறத விட வசத்து ஏதாவது இருக்கானா பெருமாளை வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனை அதை விட வசதி. அதனால் நம்ம பக்தாளை கூட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டால் அதுக்கு ததி ஆராதனம்னு பேர், தடி ஆராதனம் இல்லை, தடி இல்லை, தட இல்லை, தக்காரம் ததிய ததியன பெருமாளுடைய அடியவர் ததியாராதனம் பரம், 1000 பேருக்கு போடணுங்கிறார். இவர் யாரு சார்னா, இவர் கொஞ்சம் வெல்தி தான், இவருடைய வீர சௌரிய பராக்கிரமங்களை பார்த்து அந்த ஊர் சோழராஜா இவரை ஆலிநகர் ஆலிநாடுக்கு அரசராக்கியிருக்கார், ஆலிநாடர்னு பேர் இவருக்கு. இவர் தான் கொஞ்சம் டாக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர், எல்லாரும் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவா, ரிட்டர்ன்ஸே இவர் சப்ளை பண்ண மாட்டார், ஏன்னா இவாளுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமே, இந்த ததியாராதனத்துக்கு எங்கே பணத்துக்கு போவார், அதனால் டாக்ஸ் மணி எல்லாம் யூஸ் பண்ணார். உடனே அவள் வந்து தங்களுடைய சிஸ்டமில் போட்டு பார்த்தா சோழர்களுக்கு இவாள் ஆலி நாட்டிலேன்னு மட்டும் கலெக்ஷனே வர மாட்டேங்குது. உடனே ஸ்ரீதரன் சொல்லக்கூடிய கலெக்ஷன் ஆஃபீஸர் அமைச்சர், நீ போய் திருமங்கை மன்னன் கிட்ட கேட்டுட்டு வா, ஏன்பா அவன் கொடுக்க மாட்டேங்குது. அவனோட கண்ணா பின்னான் இவர் யுத்தம் சண்டை போட்டு விட்டார். ஸ்ரீதரன் அடி உத பிச்சு அவன் ஓடியே வந்துட்டான் சோழராஜ் சார் அவர்கிட்ட, பணம் போய் கேட்டால் ஓன் அடிக்கிறார் சார், இதை என்பிஎஸ்ஸாக போட்டுடலாமா, இல்லை என்பிஎஸ்ஸாக இவ்வளோ போடாதீங்க, ரெக்கவரி ஏஜென்ட் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அவரோட போகிறா, இவர் யுத்தம் போடுறார் சண்டை போடுறேன். சோழராஜா பார்த்தார், நானே புறப்பட்டு செல்கின்றேன்னு சொல்லிட்டு சோழராஜா கிளம்பினா சோழராஜாவுடையும் சண்டை, இந்த திருமங்கை முன்ன மன்னனோட சண்டை போட முடியுமா, அவ்வளோ பராக்கிரம சூரர் இவர், பெருமாளே மிரட்டி சமாஷணம் வாங்கிட்டு வருவர். அதுக்குள்ள குமுதவல்லி நாச்சியார் யுத்த களத்துக்கு வந்துடுறா. என்னண்ணா ஏதோ சாப்பாடு போடுங்கன்னா இங்கே ரத்த கலரியே ஆக்கி வச்சிருக்கே, ஸ்டாப் த ஃபைட், குமுதவல்லி என்ன சொன்னாலும் இவர் கேட்பார், சண்டை போடுனா போடுவார், நிறுத்துனா நிறுத்துவார். நிறுத்தினான்னு சொன்ன உடனே நீங்கள் இப்படிலாம் பண்ணப்படாது, ராஜா கிட்ட மன்னிப்பு கேளுங்கண்ணா. ஓகே மன்னிச்சுடுங்கோ ராஜா அப்படின்னு, மன்னிப்பு கேட்டால் போருமாப்பா, டப்பு எப்படி கொடுப்பேன், அதெல்லாம் சார் டோன்ட் வரி, தட் மனி வில் ரீச் யூ. சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டார். இப்போ அடுத்த நாள் 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், மளிகை கரக்காரன் வந்து நிற்கிறான் சார், 20 kg வாங்கியாச்சு சார், அக்கார வழி செலுக்கு இது வெள்ளம் போட்டாச்சு, அது இதெல்லாம் பாலெல்லாம் வாங்கி வந்தாச்சு, பணம் கொடுங்க சார், கணக்கில் எழுதிக்கோப்பா சார், உங்கள் கணக்கே ஒரு புஸ்தகமாக இருக்குது சார், எவ்வளோ நாள்ப்பா எழுதி எனக்கு கொடுக்கணும் சார், இங்கே 1000 பேருக்கு ததியாராதனை பண்ணணும், இவ்வளவு நாளாக பயன்படுத்தின பணத்தை ராஜா கிட்ட கொடுக்கணும். இவருக்கு ஒரே கவலை நம்ம சுவாமிக்கு, திருமங்கை மன்னன் படுத்துண்டார். அன்னைக்கு ராத்திரி 2019 ஹீரோ வந்தார். 2019 ஹீரோ யார் சார், தனுஷா இல்லை,
சேதுபதியா? யாரு யாரு? பிகிலாவலியா? என்னது வெறித்தனமா? என்னது யார்? 2019 ஹீரோ யார்? யாரு 40 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டா? நம்ம அத்தி இல்லையா? நம்ம அத்தி வந்தார், டாபால கலக்கிட்டு போயிட்டார். எங்கேயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பண்ணல. அவாவா நீங்க அத்தி வரது சேவிக்கலையா? இன்னுமா சேவிக்கல? எவ்வளவு நாள் நின்னேன்? ஐயோ 10 மணி நேரம் தானே, நான் 13 2 நாள் நின்னேன். அத்தி வர தர பிரார்த்தனை பண்ண ராத்திரி உடனே காஞ்சிபுரத்து தேவ பெருமாள் கனவுல வந்து சொன்னார், என் கோவில்ல சில புதையல் இருக்கு, வந்து எடுத்துக்கோ. திருமங்கை மன்னன் சீர்காழி திருநாங்கூர்லேருந்து புறப்பட்டு ஆடல் மாலை போகிறார். பெருமாள் சொன்ன இடத்துல போய் அப்படியே சர்வேலன்ஸ்லாம் விட்டு தோண்டி கிண்டி பார்த்தா மண் தான் இருக்குது ஒரு புதையில். ஐயோ என்ன சார் அத்தி வரதா, வாட் இஸ் திஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். அடுத்த நாள் மறுபடியும் அத்தி வரதர் வந்தார். கொஞ்சம் லொக்கேஷனை தப்பாக சொல்லிட்டேன்ப்பா இல்லையா? நம்ம எப்பவுமே காரெல்லாம் புக் பண்ணும்போது கரெக்டாக அது லொக்கேஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். பழைய லொக்கேஷனில் புக் பண்ணிவிட்டு அது பெங்களூருக்கு போயிடும். அதனால் படுத்த லொகேஷன் எங்கன்னா அதே காஞ்சிபுரத்தில் வேகவதி என்னும் அந்த நதியின் கரையில் உள்ளதுன்னு சொல்லி அந்த சோழராஜாவை கூட்டர் தோண்டினா புதையல் கிடைச்சுடுத்து, ராஜாவுக்கு சொத்து கிடைச்சுடுத்துன்னு போல. அவர் வாயிண்ட என்ன பண்ணார், நீயோ நிறைய கைங்கரியங்கள் பண்ற, இதை வச்சுக்கோ. ஏன் சார் முன்னாடியே சொல்லக்கூடாது, மெனக்கெட்டு நான் இப்ப கனவெல்லாம் வந்து தோண்டி கிண்டி பண்ண ஒன்று நீயே வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுட்டார். இது நடந்தது. இது நடந்த பிறகு போறல, அந்த சொத்தும் போறல. அப்போ அவர் என்ன பண்ணார், சரி போறவா வரவா கிட்ட இந்த வால்மீகி மாதிரி ரத்னாகரன் மாதிரி திருட ஆரம்பிச்சார். டெக்காய்டி பண்ண ஆரம்பிச்சார், செலக்டிவாக டெக்காய்டி பண்ணுவார். இல்லை சரி ஆழ்வார் கதை சொல்கிறீரா, என்ன ஒரு படம் மாதிரி இருக்கே, யோசிச்சு பாருங்க. நம்ம ஆச்சாரியாள்லாம் லைஃப்பில் பர்ஃபெக்டாக இருந்தவா. ஆச்சாரியர்கள் வேற, ஆழ்வார்கள் வேற. ஆச்சாரியர்கள்லாம் பிக்சர் பர்ஃபெக்ட். சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ தேசிகனோ இவெல்லாம் எடுத்துனேலாம் பிறந்தமே பிறந்தத்துலேருந்து வேதம் கத்துன்றப்பா, ஒழுங்காக ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பா, இப்படித்தான் வாழணும்னு வச்சுப்பா. அது ஆச்சாரியர்கள். ஆழ்வார்கள்லாம் தினுசு தினுசாக வாழ்வா, ஆனால் கடைசியில் பக்திக்கு வந்துடுவா. அதனால தான் அவளுக்கு பெருமை இல்லையா? எப்போவுமே ஒருத்தர் திருந்தி வந்தார்னா அவருக்கு பெருமை இல்லையா? அதனால தான் வால்மீகிக்கு பெருமை. ஏன் சார் ராமானுஜர் சங்கரெல்லாம் பிறந்த போதே பர்ஃபெக்ட் சார், அது ஓகே, அவளுக்கு வேறு எக்ஸ்போஷர் இல்லை. இவெல்லாம் எங்கேருந்தோ வந்திருக்காள். இப்படி வந்திருக்கார் திருமங்கை மன்னன். இவர் ஒரு குரு அமைச்சார். தன்னை சுற்றி 4 பேராவது இருக்கணும் இல்லையா? அதை சொல்கிறா குரு பரம்பரையில், நீர்மேல் நடப்பான். முதல்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பேர் நீர்மேல் நடப்பான். அச்சா வேகமாக போவான், கிடுகிடுகிடுன்னு ஓடுவான், நீர்மேல் நடப்பான். நிழலில் ஒதுங்குவான், ரெண்டாவது ஆள் பேர். ஆள் பேரே அதுதான், நிழலில் ஒதுங்குவான். என்னோ அப்படின்னா அவர் வருவர். என்னோ அப்படின்னா நிழலில் ஒதுங்குவான் வருவர். நிழலில் ஒதுங்குவான்னா இந்த மரத்தில் வந்து அப்படியே மறைச்சிக்கணும் பாருங்கோ இல்லையா, நம்ம யார் இருக்கோனே சொல்லப்படாது, அது நிழலில் ஒதுங்குவான். மூணாவது ஆள் மர நுனி ஏறுவான். மர நுனி ஏறுவான், சின்ன மரமாக இருந்தது மெல்லிசாக இருந்தாலும் ஏறிடுவான் அவன், டக்கு 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 டக்குனு ஏறிடுவான், மர நுனி ஏறுவான். நாலாவது தோலா வழக்கன், இவன் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துருந்தா தோத்தே போக மாட்டான். தோலா தோலால தோலா தோலா, இப்போ பெருமாள் ராமரை சொல்லும்போது தேசிகன் எடுத்தார். அதனால தோலாத தனி வீரன் சேர்ந்த கோவில், தோலாத இல்லை தோலாத தோல்வி அடையாதன்னு அர்த்தம். தோலா வழக்கன். அஞ்சாவது ஆள் தாழ் ஊதுவான். யார் வாசல்லையாவது தாழ்பால் போட்டுந்தா அப்படின்னா உடஞ்சி போயிடும். நிறைய பேருக்கு அதெல்லாம் கரெக்டாக பின்னெல்லாம் வச்சு நம்ம கீயை வச்சாலே வரமாட்டேங்கிறது, அவன் பின்னை வச்சு டொமால் ஓப்பன் பண்ணிவிடுவான். தாழ் ஊதுவான், இந்த அஞ்சு பேரை வச்சு டெக்காய்டி பண்ண. அதில் ஒரு நாள் என்னாச்சு, ஒரு வீட்டு வாசலில் போய் இவள் ஓரமாக பதுங்கி நிற்கிறா. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவா ஷாட்டு முடிக்கிறா. அந்த காலத்தில் பெரியவாள்லாம் இங்கே இருக்கேள், இப்போவே நிறைய பேர் அதை வெள்ளித்தட்டு பயன்படுத்துறது வழக்கம் உண்டு. ஏன்னா வெள்ளி எப்பவுமே சூடை ரீட்டைன் பண்ணும். அதில் இன்னும் சுவாரஸ்யமாக ருச்சி சேர்க்கணும்னா நடுவில் ஃபுல் பிளேட் சில்வராக வச்சுட்டு நடுவில் வந்து கோல்டு வைப்பான். சார் அப்படிலாம் பிளேட்டேவா? அந்த மாதிரி ஒரு 10 பிளேட் ஆற்றுல தேய்ச்சிட்டு புழக்கடையில் வைப்பான். அந்த மாதிரி தேசமாக இருந்தது நம்மளுக்கு. விஜயநகரத்தில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனே இருக்குது, நீங்கள் ஹிஸ்டாரியன்ஸை கேட்டால் சொல்ல, ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. சாயங்காலம் 5 to 6 பஜாரில் வைரம் வைடூரியம்லாம் கொத்து கொத்தாக விற்பாளாம். இப்போ நம்ம சாயங்காலம் காய்கறி வாங்குற மாதிரி அங்கே பொருப்பா, ஒரு கொத்து வைரம் கூட, ஒரு கொத்து வைடூரியம் கூட அப்படின்னு வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ எவ்வளோ நம்ம போய் ஆற்றுல வச்சு பாருங்க, ப்ளூ ஜாக்கராக ஒரு கல் கொடுத்தா இட் இஸ் ஃபார் எவர் டி டைமண்ட், இதெல்லாம் சொல்ல அதெல்லாம் கொத்து கொத்தாக கொடுப்பா. வி வேர் எ வெரி ரிச் கண்ட்ரி ஹிஸ்டாரிக்கலி. நீங்கள் ஒரு நான் ஏதோ 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 பொழுதான் போக்கா சொல்லலைண்ணா, நீங்கள் ஒரு ஹிஸ்டாரியனை கேட்டு பாடுங்க. நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து எடுத்தால் அப்படி இருக்குது. பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ஹிஸ்டாரியனை கேளுங்க.
அந்த முழு கோவிலை பற்றி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் பிருஹன்நாயகி சன்னதி இப்போ நாயக்கர்கள் காலத்தில் தான் வந்தது. நீங்கள் பிரதட்சிணமாக வர இடத்துல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அதில் என்ன சொல்கிறா, முழு கோவிலுமே தங்கத்தால் வெய்யப்பட்டிருக்கு. பிரதீஸ்வரர் கோவில், வி டோன்ட் நோ வென் தட் கோல்ட் பிளேட் வாஸ் டேக்கன் அவுட், பட் தெர் இஸ் அ கிளியர் இன்ஸ்கிரிப்ஷன் விச் ஸ்டேட்ஸ் தட் இட் ஹஸ் பீன் கோல்ட் கில்டட். இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அவர் என்ன பண்ணார், அந்த பெண்மணி சாட்டுட்டு அந்த வெள்ளித்தட்டில் பொன் புரைந்த தட்டை அப்படி அலம்பிட்டு இப்படி வச்சுருக்கா, டபக்குன்னு போய் பிடுங்கிட்டார். இவர் யார், நம்ம திருமங்கை ஆழ்வார், ஓடுறார். அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஸ்மத் குருப்யோ நமஹா, என் ஆச்சாரியனே அப்படின்னா அவர் திரும்பி அதை ஃப்ரிஸ்பி மாதிரி வீசிட்டு போயிட்டார். இவ ஆத்துல அந்த தட்டை எடுத்துன்னு வரா, என்ன ஆச்சுன்னு அவர் ஹஸ்பண்ட் கேட்குறா. இல்லை, ஒருத்தர் வந்தார், தட்டை எடுத்துட்டார், நான் அஸ்மத் குருப்யோ நமஹான்னு சொன்னோம்னா மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவர் ஓன் அழ ஆரம்பிச்சுட்டார் ஆத்துல. ஐயோ, வந்தது நம் பரகாலன் திருமங்கை ஆழ்வார், அவருக்கு நம்மளால இந்த தட்டு கைங்கரியம் கூட பண்ண முடியாம போயிடுதே, நீ ஏன் அந்த ஆச்சாரியன் பேர் சொன்ன, அவர் எடுத்துன்னு போய் ததியாராதனம் தானே பண்ண போனார். மாறம் அப்படி இருந்தவர். இப்போ இந்த திருமங்கை ஆழ்வார் இப்படியெல்லாம் வேகவதி கரையில நிதியை பெற்று ஆடல்மா மீது ஏறி பத்னி சொல்லுக்காக பாகவதோத்தமர்களுக்கு ததியாராதனம் பண்ணின் வந்தாரே, இது எந்த நூற்றாண்டுலன்னு சொன்னா, குரு பரம்பரா பிரபாவம் 2700 BCங்கிறது, இப்போ நம்ம 2019ல இருக்கோமா, 4700 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி திதி, அப்போதான் பிறந்தார், 4700 வருஷம் முன்னாடிங்கிறது. ஆனால் ஹிஸ்ட்ரி டஸ் நாட் அக்ரி வித் தட். ஹிஸ்டாரியன்ஸ் நமக்கு சொல்றது என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் நிச்சயமா 8th century. அது எப்படி சார் இவா சொல்றான்னா, திருமங்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ASI மெயின்டைன் பண்ணியிருக்கா. அந்த கோவிலுக்கு பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் கோவில்னு பேர். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு. அதில் முழுக்க பல்லவாளுடைய சரித்திரச்ச கல்லில் பதிச்சிருப்பா. அந்த கோவில் அஷ்டாங்க விமானம், பிராங்முகமாக இருப்பார் பெருமாள். பிராங்முகம்னா வெஸ்ட் ஃபேசிங். அந்த கோவிலை கட்டினது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் தான் பல்லவன் கட்டியிருக்கான். அந்த கோவில் ஆழ்வார் பாடுறார், அந்த பல்லவனையும் சேர்த்து பாடுறார், நிச்சயமாக அவர் 4700 இருக்க முடியாது, இவர் 8வது நூற்றாண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஹிஸ்டாரியன்ஸ் தீர்மானம் பண்ணுறா. இன்னொரு அடையாளம் என்ன சொல்கிறான்னா, இவர் ஞான சம்பந்தருக்கு சமகாலமாக இருந்ததால் ஞான சம்பந்தரை பற்றி வைகை ரிவர் சிவிலைசேஷனில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, தட் ஸ்டேட்ஸ் இஸ் அரவுண்ட் த 7th and 8th century. அப்படின்னா சமகாலமாக இருக்கிறபடியால் இவர் 8வது நூற்றாண்டு. இப்போ என்ன சார் பண்ணுறது, அவர் 4700ஆ 8th century இருந்தார்னு எல்லாரும் ஒத்துக்கிறார், அதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்களோ. இப்போ என்னன்னா, இந்த ஆழ்வார் இருந்தது ஒரு 8வது நூற்றாண்டு இல்லையா, தன் கிராமத்தை விட்டு சற்றும் கூட அகலாத ஒரு வாகேயக்காரர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். அவர் இந்த ஆழ்வார் மேலே மட்டும் தனியாக ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் மேலே. அதை விருத்த ரூபேன அனுபவம். வந்தே கவிலோகதிவாகரம் மாதவகரசார்கம் ஆஷாவதாரம் மதுரானன குமுதவல்லீஹதயசோரம் வஜ்ரஷலீரம் மஹனீயததீயாராதனதத்பரானந பரகாலம் மாதவகர சார்கம் அம்சாவதாரம் வந்தநந்தன சரணி மதுர ரசோதுங்கம் சந்தத சப்தபாக ஸ்தானுநாதம் சதசதமய புவன பவஜ
ஜலதி தருங்க தரண மகானந்தம் வந்தே கவிலோக திவாகரம் வதீ தடாசன்னவநிதிமபி லபிதம் நரவேஷ ஹரிபத கடகாபரணலாதிதமுதிதம் தேனகதி பராத ஸ்ரீ மந்த்ராத்யாபிதம் தம் கருணாமிரதரசபூரித ஸ்ரீ ஹரிச்சரண ரணிதமோஷாங்கம் வல்தே கவிலோக திவாகரம் பரகாலம் சார்ங்கம் அம்சவதாரம் குமுதவல்லி ஹிருதயச்சோரம் வந்தே கவிலோக அப்பேற்பட்ட திருவங்கையாழ்வாருடைய பெருமையை ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் சாதிக்கிறார். இப்போ ஆழ்வாருக்கு ததியாராதனமும் மணின் வரணும் பகவத் கைங்கரியமும் செய்து கொண்டு வர வேண்டும். வேகவதி நதிக்கரையில் கிட்டிய சொத்து ராஜா தன்னிடம் கொடுத்து அதுவும் முடிந்தது. போற வழியில எல்லா சொத்தையும் எடுக்கிறார். அங்க சுத்தி இருக்கவள ஏழையாவே போயிட்டான். பரகாலன் ரொம்ப தெரிஞ்சவர், பகவத் கைங்கரியம் பண்றாரு விட்டுட்டான். சரி, கொஞ்சம் புது இடமா தீர்மானம் பண்ணலாம். இவாள்லாம் கிளம்புறா. அந்த போற வழியில யாரெல்லாம் போறாளோ அவாகிட்டேன்னு பறிப்பதற்கு தான் இன்னைக்கும் கோவில்கள்ல அதுக்கு உற்சவத்துக்கு பேர் வேடுபரின்னு பேர். வேடுபரியும் கேள்விப்பட்டிருப்பேன், வேடுபரி உற்சவம். திருமங்கையாழ்வார் தன்னுடைய 5 சிஷ்யாளோடு கலந்து போறார். அங்க ஒரு தம்பதியினர் திருமணமாய் வந்துட்டு இருக்கா. அப்போ மரநுனி ஏறுவான், நிழலில் ஒதுங்குவான், நீர்மேல் நடப்பான், தாள் ஊதுவான், தோலா வழக்கன். இவ 5 பேர். உடனே திருமங்கை மன்னன் குதித்தார், நீலன் குதித்தார், சதுஷ்கவி பெருமாள் குதித்தார், ஓடி சென்றார், கத்திய தீட்டினார், வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன், இப்பவே ஆபரணங்கள் ஆபூஷணங்கள்லாம் எடுங்கோ. எல்லாரும் அவாவா எடுத்து ஒரு திருப்பதி எட்டத்தை போட்டு எல்லா வஸ்திரங்களையும் ஆபரணங்கள்லாம் எடுத்து போடுறான். போட்ட உடனே எல்லாம் இதை பாருமா, சரி உன் திருமங்கலத்தை மட்டும் வச்சுக்கோ, பாக்கி எல்லாத்தையும் போடும். எல்லாம் போட்டுட்டே இருக்கான். காலில் ஒரே ஒரு மோதிரம் அந்த ஆண்மகனுக்கு. இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் பிராச்சீனத்தில் நீங்கள்லாம் பெரியவா இருக்கீர்கள், உங்கள் தாத்தா அப்பாலாம் பார்த்துருப்பீர்கள், ஆண்களும் கர்ணபேரம் பண்ணிட்டு ஆபூஷணம் போட்டுக்கணுங்கிறது சாஸ்திரம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் பிகம் அ ட்ரெண்ட் டுடே. I am not refuting it, but it has been our custom. நம்ம சாஸ்திரத்த ஆணோ பெண்ணாக இருந்தாலும் ஆண்களும் புஷ்பம் தலையில தரிச்சுக்கணும். அது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கல, சிகை வச்சுன்னுட்டு அந்த புஷ்பத்தை வச்சுட்டு புஷ்பம் யாருக்கும் தெரியக்கூடாது, உள்ள சொருகிக்கணும். We have been very, very gender neutral. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், அவர் வருவார்னு சொன்னா ஆணுக்கு மட்டும் கிடையாது பெண்ணுக்கும் அதுதான். அந்த காலத்தை பெரியவாள்லாம் சொல்லும்போது எங்கள் மாமியார் வருவருன்னு தான் சொல்லுவா, வருவாள்னு சொல்லவே மாட்டா. தட் ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல். கன்னி மாடம் தண்ணீர் முன்னே நின்றவர் யாரோ, இவர் யாரோ, என்ன பேரோ. அது ராமர் சீதையை பார்த்து பாடுறார். சீதை ராமரை பார்த்து பாடல, அது ராம நாடகத்தில் ஞாபகம் வச்சுக்கோ. யாரோ இவள் யாரோன்னு அவர் பாடலை, பாடும்போது யாரோ இவர் யாரோ சீதைக்கு மரியாதை கொடுக்கிறார். அதனால காலில் மோதிரம் சாத்திக்கலாம் ஆண்கள், அந்த மோதிரத்தை இவர் எடுனர். அந்த கல்யாண மாப்பிள்ள சொன்னார், சுவாமி அது ரொம்ப டைட்டா, நான் சின்ன வயசுலேயே போட்டுட்டேன், அப்புறம் நான் வளர்ந்துட்டேன், அது வளரல, ஏன்னா அது டைட்டா இருக்கு, என்னால் கழட்ட முடியல. உடனே இவர் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு போட்டு பார்க்குறாரு அந்த இடத்துல, இதில் இந்த நுரையெல்லாம் வருதா, அந்த சோப்பு கீப்பெல்லாம் போட்டு ஒன்றும் வரல. இவர் நகர மாட்டேங்கிறார் திருமங்கை மன்னன். அது இல்லாமல் நான் நகர மாட்டேன், நீர் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க சுவாமி, ஐ எம் ரெடின்ட்டேன். கீழே குனிஞ்சார் திருமங்கை மன்னன்.
வாய அந்த கல்யாண மாப்பிள்ளையின் திருவடி வரைக்கும் எடுத்து சென்று பல்லால கடிச்சு எடுக்கணும்னு நினைக்கிறார். அப்பவும் வரல. அப்ப அந்த கல்யாண மாப்பிள்ள தன் கையால் இவர் தலையை தொட்டார். இந்த ஸ்பரிஷத்தை இவர் கண்டதே கிடையாது வாழ்க்கையில். தட் டச் ஹஸ் பீன் வெரி ஸ்பெஷல். த்ருவன் சின்ன குழந்தை, சா பத்மிமா சுருச்சிச்சே கர்ணசூலமைன்னார் தியாகராஜர். சித்தியான சுருச்சி சொன்ன கடும் சொற்கள், சூலத்தை ஒரு அந்த நெருப்பில் காய்ச்சி காதில் இட்டால் எப்படி சுடுமோ அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்ன சுருச்சியின் வார்த்தையை கேட்டுட்டு அந்த குழந்தை வியசனப்பட்டு தாயான சுனீதி கிட்ட போய் சொன்ன உடனே, பிள்ளாய், உமக்கு காருண்யமும் பாத்சல்யமும் பரிபாலனம் செய்வதற்கு ஒரே ஒரு வழி என்னால் திருமால் நீ போய் தியானம் செய்யு சப்தரிஷிகள் வார்த்தையை சொன்னதாக பராசர விஷ்ணு புராணத்திலும், நாரத வாக்கியத்தை கேட்டதா சுகபிரம்மம் பாகவதத்திலும் சொல்ல அந்த குழந்தை போய் தவம் பண்ணித்தான். அபக்ஷஹா வாயுபக்ஷஹா, ஓ பெருமாள் பிரத்யட்சமாய் முதல்ல என்ன பண்ணாராம், அவர் பேசலையா அது பேசலையா, சங்கத்தை தொட்ட கையால கபோல தேசே அது கன்னத்தை தொட்டாராம். அதுக்கு அப்படியே துக்கம் பீரிட்டு வந்து பெருமாளை அணைத்ததாம். அந்த டச் எப்படி இருந்ததோ அது ஃபீல் பண்ணார் இன்னைக்கு திருமங்கையாழ். இந்த ஆண்மகன் இப்படி தொட்ட உடனே என்ன ஆச்சுன்னர், என்னவோ அவருக்கு ஏற்பட்டது, என்னவோ நீ பண்றப்பா எனக்கு ஒரு மாதிரி யாருது, சரி உன் மோதிரம் வேண்டாம், நான் ஏனைய ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு போறேன்னு அந்த பைய கட்ட போற தூக்கவே முடியல. யோ நீ என்னையா பண்ணிருக்க, உலக்க நிற்கிறதே கொஞ்ச நாளி, அந்த வீடியோலாம் வந்ததா உங்களுக்கு அந்த மாதிரி, ஏன்னா கிரகண காலத்தை நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, அது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நிற்கும் அந்த மாதிரி. இது வெயிட்டாக எடுத்தே இந்த உலக்கையை பற்றி அடியேனே எங்கள் பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன், உலக்கையை நிற்க வைப்பா கிரகண காலத்தில், அது எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு அந்த சயின்ஸ்லாம் எனக்கு தெரியல சொல்கிறேன். அந்த மாதிரி இது தூக்கி கிக்கி பார்த்தார், அசக்க முடியல. நீர் என்னையா, யோரோ மெஜிஷியன், நீர் ஏதோ மந்திரம் போட்டுட்டீர், என்ன மந்திரம் போட்டீன்னு சொல்லு, நானும் இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார். வாரும்னர் கிட்டக்கு உபதேசம் பண்ணார். அப்போதான் அஷ்டாட்சரங்கிற நாராயண மந்திர உபதேசமாச்சு ஆழ்வார்க்கு. அதனால்தான் முதல் பதிகமே அவருடைய பிரபந்தமான பெரிய திருமொழியில் முதல் பிரபந்தமே இந்த நாராயண நாமத்தை நான் கற்றேன். நாராயண நாமத்துக்கு என்ன பிரபாவம்னர், இதை பராசர பட்டர் அஷ்டஸ்லோகின்னு ஒரு பிரபந்தத்தை எடுக்கிறார். அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை படிக்கிறார். வாட் ஹாஸ் கான் இன் டு தட் மந்த்ரா டு மேக் இட் த கிங், மந்திர ராஜான் பேர் அதுக்கு. அதுக்கு சொல்றார், தேகாசக்தாத்ம புத்திர் யதி பவதி பதம் சாது வித்யா திருத்தீயம் ஸ்வாதந்திரியோந்தோ ஸ்வாதந்திரியாந்தோ யதி சாத் பிரதமம் அதிரசே சேஷத்வதிச்சே த்விதீயம் ஆத்மத்ராணோன்முகச்சேன்னம இதி ச பதம் பாந்தவாபாச லோலஹ சப்தம் நாராயணாக்கியம் விஷய சபலதிச்சே சதுர்த்தீம் பிரபன்னஹ. இதை மகாநாராயண உபனிஷத் சொல்லும்போது, ஓமிதி வியாகரேது நமைதி பச்சாத்து நாராயணாயேத் உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமைதி துவே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. பிரணவத்துக்கு ஒரு பதம், அதில் மூணு அடங்கியிருக்கு, அ உ ம, நமஹா ரெண்டு, நாராயணாய அஞ்சு. ஏன் சார் சேர்த்து நீங்கள் அந்த பிரணவத்தை சொல்லக்கூடாதுன்னா மந்திரத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது, அதனால தான் பிரித்து பிரித்து சொல்கிறேன். மந்திரத்தை பொதுவாக சதஸில் சொல்லக்கூடாது, ஏன்னா மந்திரம்னாலே சீக்ரெட்டுன்னு அர்த்தம். சீக்ரெட்டை வெளியில் சொல்லிவிட்டு அது சீக்ரெட்டே இருக்காது, நீங்கள் எல்லாம் கேட்காத மாதிரி இப்போ நடிக்கணும். அந்த பிரணவத்தோடு கலந்த மந்திரத்தில் அகாரமானது பரமாத்ம வாசகம், மகாரமானது ஜீவாத்ம வாசகம், உக்காரமானது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்கிறது. அதுக்கு அனன்யார்ஹ சேஷத்துவம்னு பேர், நான் இன்னொருவருக்கு அடிமை அல்ல, உற்றதும் உன் அடியார் கடிமைன்னர் ஆழ்வார். அதை சொல்லிட்டு நமஹாங்கிற சப்தம், மம என்கின்ற எண்ணம் இல்லாமல் நான் உனக்கே ஆட்சைவோம்னு சொல்லக்கூடியது நமஹா. நாராயணாய, நாராணாம் அயனம் எஸ்ய சஹான்னு சம்ஸ்கிருதத்தில் வியுற்பத்தி. எப்படின்னா நாராணாம்னா சேதனம் அச்சேதனம், தட் விச் இஸ் சென்சியன்ட் இன் இன்சென்சியன்ட் இன் நேச்சர் பிகம்ஸ் த பாடி ஆஃப் த லார்ட். ஸோ த ஒன் ஹூஸ் பாடி கம்ப்ரைசஸ் ஆஃப் சேதனம் அண்ட் அச்சேதனம் இஸ் கால்ட் நாராயண. இன்னொரு சாதாரண அர்த்தம், எது தண்ணியில் மெதன்னு இருக்கோ நாராயணன்னு பேர். நம்ம ஆங்கிளில் வடை போடுவா, உளுந்தனன்னா அரைச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுட்டு போடணும். போட்டல்னா முதல்ல நீங்கள் எண்ணெயில் பொறிச்சுடுறீள், பொறிச்சுட்ட உடனே அதை தயிர் வடையாக்கணும்னா முதல்ல தயிர் அதுக்குள்ளே போடக்கூடாது, கொஞ்சம் மோர் ஜலத்தை நினைக்கணும். கரெக்டாக நீங்களே எப்படி பண்ணுவோம், மயிலாப்பூரில் எப்படி அப்படி தானே, சரி. ஆ, ஒவ்வொருத்தருக்கு பதம் மாறும், ஏன்னா அவள் வேறு இடத்துல ஒரு மாதிரி பண்ணுவா. இப்போ எப்படி கேட்க வேண்டியதாக இருக்குன்னா, யார் இடத்துல வாங்குறீளோ
அவர் எப்படி பண்ணுறாருன்னு கேட்கணும். ஏன்னா மோர் ஜலத்தில் நினைக்கணும். ஏன்னா நீங்கள் உடனே போட்டுட்டேன்னா அது எண்ணெய் இழுத்துன்றோம். வடைக்கு ஒரு தன்மை உண்டு, அதெல்லாம் அப்புறம் தனி உபன்யாசமாக வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா இப்போ கொஞ்ச நாளில் அந்த வடை மிதக்கும். எங்கள் ஆங்கிலில் வேடிக்கைக்கு சொல்லுவாள், இது நாராயணன்பா. ஏன்னா நாராயண சப்தத்துக்கு எது ஜலத்தில் மிதக்கிறதோ அதுக்கு நாராயணன்னு பேர். வடையை பார்த்துட்டு இது நாராயணன்பா. அதனால தான் நீங்கள் நீங்கள் காட்மாண்டு போனேன்னா நீர் நாராயணன் ஒருத்தர் இருப்பார், நீங்கள் போய் சேவிச்சுட்டு வாங்கோ, பழகார்பர் பெருமாள். அந்த மாதிரி நாராயண நாமத்துக்கு அர்த்தம் சொன்னார். அப்போ தான் சாதிச்சார். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார்படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நெழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நான் பெத்த அம்மாவை விட என்கிட்ட வாத்சல்யம் காமிக்கிறது நாராயண நாமமா. நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம். ஆச்சரியமான பதிகம். அந்த பதிகத்தின் சாரத்தை வா பாடுவா ரசிங்கம். கள்வனே நானேன் படிர் செய்திருப்பேன் கண்டவா திரிதல் ஏ திருவருள் பெற்றேன் திருவருள் பெற்றேன் உள் எல்லா முருகி குரல் தழுத்தொழுதேன் குடும்பெல்லாம் கண்ணனீர் சோர உடம்பெல்லாம் கண்ணனீர் சோர கண்ணனீர் உடம்பெல்லாம் கண்ணனே சோர நள்ளிருள் அளவும் பகலும் நாராயணா பகலும் நான் அழைப்பன் நாராயணா நாராயணாயமம் நாராயணா என்னும் நாமம். மருந்தேன் மனத்தார் பெரும் தூயரிடும் வயில் பிறந்து கூடினே கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினே ஓடி உய்வதோர் பொருளார் உணர்வினும் பெரும் பதம் தேடுது நாடினே நாடி நான் கண்டு கொண்டு நாராயணாய் என்னும் நாமம் நாடினே நான் கண்டு கொள்ளேன்
நாராயண திருமங்கையாழ்வார் பெருமாள் தாயாருடைய அனுகிரகம் பெற்று அஷ்டாட்சர மகாமந்திரத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இப்போது கோயில் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார். ஏன்னா ஆகம சாஸ்திரம் ஆகமம் நிகமம்னு ரெண்டு கிளாசிபிகேஷன் உண்டு நமக்கு சாஸ்திரத்தில். நிகமம்னா இப்போ வேதம் வேதாந்தம்லாம் நிகமம், நிகம கல்பதரோஹோ கலிதம் ஃபலம் சுகமுகாத மிருதத்ரவ சம்யுதம் அப்படின்னு பாகவதத்துக்கு பிரதம ஸ்லோகம் இருக்கு இல்லையா, நிகமம்னா இது. நிகமத்தால் எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு ஆகமம்னு பேர். ஆகமம் இஸ் க்ளோஸ்லி, இஃப் யூ வாட்ச் இட் இஸ், இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் ரியலைசேஷன், ரியலைசேஷன் ஆஃப் த ஜீவாத்மா, ரியலைசேஷன் ஆஃப் த பரமாத்மா ஹூ இஸ் த சூப்பர் சென்ஷியன்ட் மேட்டர் ஆஃப் த ஜீவாத்மா த்ரூ அ ரிச்சுவலிஸ்டிக் ப்ராசஸ். கோவில்களில் ஆகம விதின்னு பேர். சைவ ஆகமங்கள்னு உண்டு, 28 ஆகமம் உண்டு சைவத்தில். வைஷ்ணவத்தில் பிரதானமாக ரெண்டு ஆகமங்கள், ஒன்றுக்கு பாஞ்சராத்திரம்னு பேர், இன்னொன்றுக்கு வைகானசம்னு பேர். இப்போ திருப்பதி எடுத்துட்டேன்னா வைகானசம், அந்த ஆகமத்தை தான் அந்த கோவில் பின்பற்றும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி வைகானசம். பாஞ்சராத்திரம்னு எடுத்துட்டேன்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் பாஞ்சராத்திரம். பொதுவாக நிறைய கோவில் பாஞ்சராத்திரம், சில நிறைய காமன் சிமிலாரிட்டிஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இதுதான் ஆகமம். ஆகம விதிப்படி கோவில்கள் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த கோவில்களில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளுக்கு அர்ச்சா அப்படின்னு பேர். அர்ச்சா திருமேனினா கோவில்களில் இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டார் இருக்கார் இருப்பார். இப்போ ராமர் அப்படி இல்லையே, வந்தார் ஒரு இடத்துல பிறந்தார் ஒரு இடத்துல போனார் வளர்ந்தார் ஆடினார் கூத்தாடினார் மலையை தூக்கி பிடிச்சார் டான்ஸ் பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணார் கீதையை சொன்னார் புறப்பட்டு போயிட்டார். வந்தார் இருந்தார் போனார்னு இருக்கு. ஆனால் திருவேங்கடமுடையான் வந்தார் இருந்தார் இருந்துட்டே இருப்பார். எது அந்த இடத்த விட்டு நகராதோ அவிகாராய சுத்தாய நித்தியாய அதுக்கு அர்ச்சான்னு பேர். அர்ச்சா திருமேனியில் ஈடுபட்டவர் தான் திருமங்கையாழ்வார். அதனால இவருக்கு என்னன்னா கோவில் கைங்கரியம் பண்ணணும். பொதுவாக கோயில்னு சைவத்தில் சொன்னா சிதம்பரம், கோவில்னு வைஷ்ணவத்தில் சொன்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு மதில் கட்ட வேண்டும். மதில்னா வால், அதுக்கு ஆவரணம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதனால்தான் அம்பாள் வந்து சாக்தத்தில் ஸ்ரீவித்யா உபாசகாளுக்கு ஸ்ரீசக்கரத்தில் பிந்து திருக்கோண வசுகோணன்னு ஒரு தியான ஸ்லோகம் உண்டு லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு. அதனால்தான் முதல் சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்கமௌலி ஸ்புரத்தாரா நாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீதபக்ஷோருஹாம் பாணிபியாம் மணிபூர்ண ரத்னச்சசகம் மணிப்பூரம்னு ஒன்று இருக்கு. ரத்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்தரக்தரணாம் தியாயேத் பராமம்பிகாம்னு தியான ஸ்லோகம் சொல்லிட்டு நீங்கள் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்கும் போது முதல் பாதியிலேயே ஸ்ரீசக்கர ஸ்ரீபுரம்னு ஒரு இடத்த வர்ணிப்பான். நம்ம ராயப்பேட்டை பக்கத்தில் ஒன்று இருக்கு, அது இல்லை, இது ஸ்ரீபுரம் வேற. இந்த ஸ்ரீபுரத்துக்கு 9 பவுண்ட்ரிஸ் உண்டு, அதுக்கு ஆவரணம்னு பேர். சர்வாஷாதி பரிபூரக சக்கரம்னு உண்டு. சர்வாஷாதி பரிபூரக சக்கர சுவாமி அப்படின்னு தீட்சிதர் எடுக்கிறார் இல்லையா, அது நவ ஆவரணம் நவாவரணம்னு பேர். நவ வரணம் இல்லது, நவ ஆவரணம். 9 பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரிக்கு துர்கான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஃபோர்ட்டுக்கு கோட்டைனாலே துர்கான்னு பேர். அதனால்தான் கர்நாடகாவில் அழகிய கோட்டை இருந்தால் அந்த ஊருக்கு சித்திர துர்கான்னு பேர். துர்கானா கோட்டை. புது விதமாக அம்பாளோ தாயாரோ நமக்கு கோட்டை அமைச்சா அதுக்கு நவதுர்கான்னு பேர். நவதுர்கா மகாகாளியும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம்னு வருது இல்லையா, நவதுர்கானா 9 துர்காஸ் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. தாயார் தன் கருணையால் நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில் ஒரு கோட்டை அமைக்கிறாளாம், அதுக்கு நவதுர்கா நியூ பவுண்ட்ரி அப்படின்னு பேர். அதனால் மதில் கட்ட வேண்டும் திருவரங்கத்துக்கு நினைச்சார் திருமங்கையாழ்வார். அதுக்கு தனம் வேணுமே, எது ததியாராதனம் பண்ணனாலும் காசு பண்ணும் துட்டு மணி மணி, இதுக்கும் அதே மணி மணி வேணும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். அப்போ தான் இவர் கேள்விப்பட்டார் என்னன்னா நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு பௌத்த விஹாரம் இருக்குது. ஏன்னா புத்திசம் வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இந்தியா. நம்ம இப்போ எங்கேயாவது புத்திசம்னா எங்கேயாவது தேடிகிட்டே இருக்க வேண்டியதான், இது வந்து அஜந்தா எல்லோரா போய் எங்கேயாவது போனால் தான் பௌத்தர்கள் தெரியுதா. இந்தியாவில் பௌத்தர்கள் அப்படி இருந்தா வென் புத்தா கேம் இன் டு எஃபெக்ட். புத்தாங்கிறது ஒரு பட்டம், நிறைய புத்தாக்கள் இருக்கா. நமக்கு பிரதானமாக சொல்கிறது சித்தார்த்தர்னு கௌதமர், ஆனால் புத்தாக்கள் நிறைய பேர் இருக்கா. பௌத்தம்ங்கிற அந்த சமயமே ராமாயண காலத்தில் இருக்குது. ஏன்னா ராமர் ஒரு இடத்துல பிரஸ்தாவிக்கிறார் பௌத்தம்னு. The concept of Buddhism has always existed. The concept of Jainism has always existed. Maybe the Tirthankara came much later. Arihantan பேர் அவருக்கு. அரிஹந்தர்னா அவர் தான் மகாவீரர்னு சொல்கிறாவா. அதுக்கு சப்தபங்கின்னு பேர். ஜெயின் ஃபிலாசபி வேறு. நமக்கு ஜெயின் ஃபிலாசபின்னா என்ன தெரியும்னா சார், உருளைக்கிழங்கு இருக்கக்கூடாது, வெங்காயம் இருக்கக்கூடாது, பூண்டு இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஜெயின்.
இல்லையா? அது ஜெயின் ஃபுட்டுன்னா, ஜெயினிசம் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபி, சப்தபங்கின்னு பேர். இருக்கு இருக்கு, இல்லை இல்லை, இல்லைன்னு இருக்கு, இருக்குன்னு இல்லை, இருக்குன்னு சொல்கிறான் ஆனால் இல்லை, இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் இருக்கு, இருக்குன்னு சொல்கிறான் இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் இல்லை. இதுதான் செவன் ஸ்டெப் ஃபிலாசபின்னு பேர் ஜெயினத்தில். இதுக்கு சப்தபங்கின்னு பேர். அஸ்திச்ச நாஸ்திச்ச, அஸ்திச்ச நாஸ்திச்ச, அஸ்திச்ச அவக்தவியம், நாஸ்திச்ச அவக்தம், அஸ்திச்ச நாஸ்திச்ச அவக்தவியம் ச அப்படின்னு ச. இதெல்லாம் நீங்கள் வேதாந்தம் படிக்கும்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பா. நம்ம சனாதன தர்மத்தில் எப்படின்னா, நோயிங் பிஃபோர் நோயிங் யோர் ரிலிஜன் யூ ஷுட் நோ அதர் ரிலிஜன்ஸ். நம்ம ரொம்ப ஓப்பன் லிபரல் பீப்புள், நம்மளாம் எல்லாத்தையும் கற்றுப்போம். ஒரு ஆச்சாரியங்கிட்ட போனால் பூர்வபக்ஷத்தை கற்றுக்கும் பார், முதல்ல இன்னொரு மதத்தை கற்றுக்கும், அப்புறம் தான் ஓ மதம் உனக்கு தெரியும். இல்லையா, குதிரை மாதிரி நீ ஒன்று மட்டுமே கற்றுண்டியான மற்றதெல்லாம் மட்டம்னு நினைப்பேன். முதல்ல எல்லாத்தையும் கற்றுக்கோ, அப்புறம் இதுக்கு வா. அதனால் ஜெயினம், பௌத்தத்தில் நாலு பேர் இருப்பா. அவளுக்கு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கா. ஹரிக்கத்தையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஏன் ஹரிக்கதை அப்படி இருக்காது, ஒரே காம்ப்ளிகேட் பண்ணி ஏன் தான் வந்தோமோன்னு ஆகிடும். நாலு பேர், மாத்தியமிகன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன், யோகாச்சாரன்னு பேர். நாலு பேர் இருப்பாள் பௌத்தாளில். அவளில் ஃபோர் கிளாசிஃபிகேஷன், எங்கே போனாலும் ஹியூமனில் கிளாசிஃபிகேஷன் தான். அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பௌத்தாளில் உண்டு. இதில் ரெண்டு ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து மகாயானால் ஹீனாயனால்னு பிரிஞ்சுட்டான். அப்புறம் அதில் ஒரு சப்செக்ட் வந்து தேராவாதான்னு வந்துடுத்து. இப்போ ஸ்ரீலங்காலெலாம் தேராவாதா தான். அந்த இப்போ இருக்கிற பௌத்தத்துக்கும் புத்தா சொன்ன புத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதை ஞாபகம் வச்சுங்கோ. அதனால் அப்போ பௌத்தம் தாண்டவம், தாண்டவம்னா இட் வாஸ் ஃப்ளரிஷிங் இன் இண்டியா. அப்போ தான் சங்கரர் வந்து ஹி ஹட் டு எஸ்டாப்ளிஷ் வேதம். இட் வாஸ் எ வெரி டஃப் டாஸ்க் ஃபார் சங்கரர். குமாரில பட்டர்னு ஒருத்தர் கிட்ட போனார். குமாரில பட்டர் மீமாம்சகர், அவர் பௌத்தர் இல்லை, ஆனால் அவருக்கு பெருமாள் மேலே நம்பிக்கை இல்லை. என்ன சார் ஒரே குழப்பரிய, இந்த மீமாம்சகால்னு அந்த காலத்தில் இருந்தால் அவன் என்னென்னா யாகம் பண்ணுவான், யாகத்தில் நம்பிக்கை உண்டு, ஆனால் யாகத்துக்கு பிரதிபாத்தியமான பிரம்மத்து மேலே நம்பிக்கை கிடையாது. அதுக்கு பூர்வ மீமாம்சகால்னு பேரவாளு. யாகம் பண்ணுவா, யாகத்துக்கு எது பலன் கொடுக்குறதுன்னு கேட்டால் கடவுள் இல்லை, யாகமே பலன் கொடுக்கும் அப்படின்பாவா. அதில் குமாரில பட்டர்னு தருந்தார். அவர் பொய் சர்டிஃபிகேட் காமிச்சு ஒரு பௌத்தர்கிட்ட போய் ஃபிலாசபி கத்தின்றார். அதனால் அவா சிஷ்யர்கள் என்ன அவர் தள்ளி விட்டுட்டான், ஃப்ராக்சர் ஆகிட்டவருக்கு. அவர் கடைசியில் அக்னியில் போய் தன்னை சமர்ப்பிக்கலாம்னு நினைக்கும் போது சங்கரர் போகிறார். அப்போ அவர் சொல்லிட்டார், நான் இப்போ எரிஞ்சின்னு என் சிஷியன்கிட்ட போகணும், மண்டல மிஸ்ரர்கிட்ட அமைச்சுடுறேன். இந்த மண்டல மிஸ்ரர் தான் பிற்காலத்தை அவருடைய சிஷ்யர் ஆகிடுறார். அந்த கதையெல்லாம் அப்புறம் போகலாம். இப்போ என்ன, பௌத்தம் இருந்தது. இப்போ திருமங்கை ஆழ்வார் காலத்திலையும் பௌத்தம் இருந்தது. சோ மச் சோ தட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோல்ட் புத்தா வாஸ் இன் நாகப்பட்டினம். ஆச்சா, இந்த புத்தாவை வச்சுதான் இவர் ஸ்ரீரங்கத்துக்கு மதில் கட்டணும்னு நினைக்கிறார். ஆனால் இப்போ இந்த புத்தாவை எப்படி வாங்கிக்கிறது? என்ன சார் ஒரே த்ரில்லிங்காக போகிறது ஸ்டோரியே. அப்படிதான் போவோம், இருங்க மேலே சொல்கிறேன். இவர் முதல்ல நாகப்பட்டினத்துக்கு போனார். நாகப்பட்டினத்துக்கு போனால், நாகப்பட்டினம்ங்கிறது அந்த காலத்தில் பட்டினம், பட்டினம்னு அந்த காலத்தை வச்சுட்டா போர்ட்டுன்னு அர்த்தம். நம்மளாம் அந்த காலத்தில் ட்ரேட் பண்ணியிருக்கோம் தமிழகத்தில். இப்போ மகாபலிபுரம் புறம்புறமே எல்லாம் அந்த காலத்தில் ட்ரேடிங் சென்டர். இந்த ஈசிஆர் ரோடு இருக்கு பாருங்கோ, ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சோழா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மென்ஷன்ஸ் அபவுட் திஸ் ரோட், ஈசிஆர் ரோடு. பெரிய ட்ரேட் ரூட் இது. ஈசிஆரில் இருக்கவாள்லாம் ரொம்ப வீடெல்லாம் நல்லா நல்ல விலைக்கு விரும்புவோம். அதெல்லாம் சோழர்கள் காலத்திலே இருந்திருக்கு. ஈசிஆர், இந்த ஈசிஆரில் மகாபலிபுரம் ஒரு போர்ட், நாகப்பட்டினமும் ஒரு போர்ட். பட்டினம்னு வச்சுட்டாலே அதெல்லாம் அந்த காலத்து ஒரு பெரிய விஷயம், நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினத்தில் சிவபெருமானுக்கு காயாரோகணேஸ்வரர்னு பேர். ஆச்சா, அம்பாளுக்கு நீலாயஜாட்சின்னு பேர். அங்கே பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது, நீங்கள் சேவிச்சுட்டு அழகுனா அழகு, சௌந்தர்யராஜன்னு பேர். தீட்சிதர் சௌந்தர்யராஜம் பஜேகம்னு பிருந்தாவன சாரங்கால் எடுக்கிறார். ரொம்ப நந்தநந்தனராஜம் நாகப்பட்டினராஜம். அங்கே அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும். அர்ச்சனை என்ன, நந்தநந்தன ராஜா ஏய் நமஹ, நாகப்பட்டின ராஜா ஏய் நமஹ, சௌந்தர்ய ராஜா ஏய் நமஹ, சுந்தர ராஜா ஏய் நமஹ, லாவண்ய ராஜா ஏய். அழகுனா அழகு அந்த பெருமாள். அதே இங்கே திருமங்கை ஆழ்வார் பாடுறார். முதல்ல நாகப்பட்டினத்தில் போய், பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல் வேதம் ஓதும் வானவர் ஆரம் ஆவர் தோழி என் அல்குலும் என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி அஞ்சுகின்றேன் அன்னை என் நோக்கும் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த கவிக்கு கூட அந்த பெருமாள் அழகில் ஈடுபட்டு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியலையா. வென் யூ ரீச் அ பினக்கிள் யூ மே நாட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ். ஏதாவது கச்சேரி கச்சேரி கேட்டுட்டு வரையில் எப்படி இருந்தது, ஐயோ அது என்ன சொல்ற அப்படி தோன்றது பாருங்க. யூ வாண்ட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ், அப்போ என்ன யூஸ் பண்ணிவிடுவோம், சாதாரண கொச்ச வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அச்சோ ஒருவர் அழகியவான்னு ஆழ்வார்.
அந்த பெருமாளை பார்த்துட்டு இவ்வளவு அழகா ஒருத்தர் கிட்ட இருக்கும், ஏன் சார் கொஞ்சம் பாதியை யார்கிட்டயா கொடுக்கப்படாத இப்படி சொற்றதே, அச்சோ ஒருவர் அழகியவா, ஆழ்வாருக்கு கூட தமிழ் வார்த்தைகளால் திணறி சொன்ன பெருமாள் சௌந்தரியராஜன், அழகுன்னா நீங்க சேவிச்சுட்டு வரணும். என்னுடைய ரிக்வெஸ்ட், நீங்க போய் சௌந்தரியராஜனை பார்த்துட்டு வாங்க, அழகுன்னா கொள்ள அழகு. இந்த பெருமாளை சேவிச்சுட்டு இவர் போயிருக்கார். ஆனா இந்த புத்த விஹாரத்துல ஒரே செக்யூரிட்டி, எல்லா பக்கமும் செக்யூரிட்டி, இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலவே இருக்கு. அச்சா இப்போ திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், தன்னை பௌத்தனாக மாற்றிட்டார். முதல்ல பௌத்தனாக மாற்றிக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும். பௌத்தாளுக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்னென்னா, சிக வச்சுண்டா சனாதன தர்மி, முழு மொட்டை அடிச்சுண்டா பௌத்தன். எடுத்தா பௌத்தாள் காலங்கார்த்தால் இருந்து எழுந்து தைரியஞ்சாதனம் சாப்பிடுவாள். ஃபஸ்ட்டு காலத்தால் 6:30 பாறைனா தைரியஞ்சாதனம் சாப்பிடுவாள். இப்படிலாம் அது ஃபாலோ பண்ணுறாரு, டலை இல்லாமலாம் பண்ணுறாரான்னு கேட்காதீங்க, தெரியல. அந்த காலத்து பௌத்தாள் சாப்பிடுவாள். இதெல்லாம் மாற்றின்ட்டு ஒரு ஒரு பிக்குவாக போனோம். பிக்குங்கிறது பாலியில் இருக்கக்கூடிய வார்த்தை, சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பிக்ஷுன்னு பேர், அத்திகி பிக்கு அகதாயம் பாலின்னு ஒரு மொழி உண்டு. திருமங்கை ஆழ்வார் தன்னை அப்படி மாற்றின்ட்டு குவைட்டாக போயிருக்கார். இப்போ புத்தர் எடுக்கணுமே, அப்போ வெப்பணம்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட், கச்சத்தீவு மாதிரி ஒரு ஐலாண்ட் நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்காது, இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த ஐலாண்டுக்கு படகுல போய் அங்கே இருந்த ஒரு பிக்கு கிட்ட இவர் சிஷ்யராக சேர்ந்துட்டார். போய் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சுட்டு சேர்ந்துருக்கார். அவர்கிட்ட சொல்லியிருக்கார், நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன், அந்த நாகப்பட்டினத்தில் புத்த விஹாரத்தில் ஒரு பொற்புத்தா இருக்கா பாருங்கோ, அதை யாரோ கடத்திவிட்டான். இவர் பார்த்தார், அப்படியா, கடத்தியிருக்க முடியாதே, அதுக்கு முதல்ல ஒரு சாவியை போட்டு ரெண்டாவது கதவை திறந்து கீழே பார்த்தா தானே அதுக்கு இன்னொரு ஓப்பனிங் தெரியும், அந்த ஓப்பனிங்கை தெரிஞ்சவன் தானே அடுத்த மதிலுக்குள்ளே போய் அந்த புத்தரை எடுக்க முடியும், இப்படி சொல்லி இதுக்கு என்ன போட்டு வாங்குறது, வாங்கியாச்சு எல்லாம் வாங்கிட்டார். இவர் என்ன பண்ணார், அங்கேருந்து புறப்பட்டு வந்து வர வழியில் ஒரு பாக்கு மட்டக்காரன், அந்த பாக்க விற்கிறதுக்காக படகுல ஏறியிருக்கான். அவனுக்கு சில ஞானத்தெல்லாம் உபதேசம் பண்ணி அவன் என்ன வேணும்னு கேட்டான், எனக்கு பாக்க கொடுத்துருப்பா, இந்த பாக்க விற்று ஒரு 4 கல்லாவது வாங்கி ஷவுர் கட்டுறேன் இதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துக்கு வந்து புத்தரை எடுக்கிறார். அப்போல்லாம் ஏதோ டெக்னாலஜி கீங் கீங் கீன் அது கத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை எடுக்கும்போது உடனே இந்த பௌத்தாள்லாம் வந்துவிட்டான். அவ சொன்னா, இதோ பாருப்பா, இந்த மாதிரில திருடி கிருடினா இது பண்ணாது, எங்களோட வாதம் பண்ணுன்னா. திருமங்கை ஆழ்வார் ஒத்தரா உட்காந்துக்கிறார், எதிர்க்க பௌத்தாள்லாம் உட்காந்துக்கா, அத்தனை பேரோடையும் வாதம் பண்றார். இந்த தேசிகன் கண்டிக்கிறார் பௌத்தத்தை. நீங்க உடனே வந்து வி ஆர் ஸ்பீக்கிங் இல் ஆஃப் அதர் ரிலிஜன்ஸ்லாம் நினைக்காதீங்க. யூ ஷுட் நாட் ஸ்பீக் இல் ஆஃப் இட்ஸ் ஃபாலோவர்ஸ், பட் யூ கேன் ஆல்வேஸ் இன்டெலெக்சுவலி க்வெஸ்டின் இட்ஸ் டெனெட்ஸ். அதுதான் ரிலிஜன். இப்போ நம்ம சனாதன தர்மத்திலேயே அத்வைத விசிஷ்டாத்வைத விசிஷ்டாத்வைத துவைத்தங்களுக்கெல்லாம் போட்டி நடந்திருக்கு. ஆனால் எப்படின்னா, ஃபிலாசபர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டிபேட்டுன்னு வந்துவிட்டால் பாயிண்ட்ஸ் அப்போஸ் பண்ணுவா, அதுதான் இன்டெலெக்சுவல் டிபேட். இப்போ வந்து இந்த போட்டி கீட்டிலாம் இந்த விம்பிள்டன்லாம் வைக்கிறான் பாருங்க, யாராவது ஒருத்தர் ஜெயிப்பார்னு வச்சுக்கோங்க, முடிச்சிட்டோன்னா அவர் கை போய் குலுக்குவார். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போதைக்கு நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்டேன் பரவாயில்ல, அப்புறம் நம்ம போய் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதனால் இங்கே கண்டிக்கிறார், மானமில்லை மெய்யம் இல்லை என்றும் மற்றோர் வாத நெறி இல்லை என்று வாது பூண்டு தானும் இல்லை தன் உரையும் பொருளும் இல்லை தத்துவத்தின் உணர்த்தி சமயம் இல்லை என்றும் வானவரும் மாணவரும் மனமும் வெழ்க வெள்ளம் பேசும் மதிக்கெட்ட மத்திமத்தான் தேநெறி கொண்டனைத்தும் திருடாவண்ணம் செழுமதி போல் எழுமதியால் சேமித்தோமே. இது தேசிகன் பௌத்தால கண்டிக்கிற இடம். ஏன்பா புத்திஸ்டே அப்படிங்கிறார், நீங்கள் உடனே யார்கிட்டயா போய் சொல்லி சண்டையை வச்சுடாதீங்க, சும்மா அந்த வாதத்தில் எடுக்கிறார். பௌத்தத்தில் எப்படின்னா, அனாத்மவாதம், ஆத்மான்னு ஒரு கான்செப்டே கிடையாது, கடவுளும் கிடையாது. பௌத்தத்தில் புத்தா சொல்லிட்டார், தேர் இஸ் நோ காட்ன்ட்டார், தேர் இஸ் நோ ஆத்மான்னுட்டார். ஆத்மாவும் கிடையாது இதுவும் கிடையாதுன்னா எது சார் இருக்குது, மொமெண்டரினஸ் அதுக்கு க்ஷணிகவாதம்னு பேர். இப்போ நீங்கள் ஒரு மெழுகுவத்தி ஏற்றுறேன், ஒரு போயிட்டு கதைக்கு வந்துடுறேன் கொஞ்சம், அப்படி இப்படி டேக் டைவர்ஷன் போட்டு வந்துடலாம். மெழுகுவத்தி ஏற்றுறோன்னு வச்சுங்க, அது தீபம் எரிஞ்சுட்டே இருக்கு, அந்த திரி குறைஞ்சுட்டே இருக்கு, அச்சா மெழுகும் ஊரிண்டே கீழே குறைஞ்சுட்டே இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டா பௌத்தாள், ஓ த வேக்ஸ் இஸ் மெல்டிங், த விக் இஸ் ஆல்சோ ரெடியூசிங், வாட் அபவுட் த ஃபயர்னு கேட்டா. நம்ம என்ன சொல்கிறோம், ஃபயர் இஸ் கான்ஸ்டன்ட்டு. பௌத்தாள் என்ன சொல்கிறா, எது இப்போ இது ரெண்டு எப்போ குறையிறதோ அப்போ செகண்டுக்கு செகண்ட் வரக்கூடிய ஃபயர் இஸ் அ நியூ ஃபயருங்கிறாவ. அவளுக்கு ஃபயரும் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் கால்ட் க்ஷணிகவாதம். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். மொத்தத்தில் என்னென்னா, தேசிகன் என்ன சொல்கிறார், நீ ஒரு பிரிமைஸே வைக்க மாட்டேங்கிறிய வாதம் பண்ணுறதுக்கு, உன்னோட நான் என்ன வாதம் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் பௌத்தாளோட வாதம் பண்ணி அந்த பொற்புத்தாவை ஜெயிச்சு அதால் ஸ்ரீரங்க மதுளை கட்ட போகிறார்.
அடுத்தா ஜெயிச்சாச்சு எடுத்துன்னு வர்றார். இப்போ நாகப்பட்டினத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர வழியில் ஒரு திவ்ய தேசம் உண்டு, நீங்கள் போய் சேவிச்சுட்டு வாங்க, திருக்கண்ணங்குடின்னு ஒரு திவ்ய தேசம். பதராத்திரி ஆயிடுத்து ஆழ்வாருக்கு, அமாவாசியா ராத்திரி இருட்டு. ஆழ்வார் என்ன பண்ணார், ஏதோ ஒரு வயலில் போய் கொஞ்சம் தோண்டி அந்த இடத்த இந்த புத்தர் சிலையை வச்சாச்சு. ஏன்னா கோல்டுனா அப்படியே எங்கேயாவது யாராவது லைட்டு கீட்டு வெளிச்சங்களை எடுத்துனா தெரிக்கும், அதை ஒழிச்சு வச்சுட்டார். ஒழிச்சு வச்சுட்டு ஒரு புளிய மரத்து நிழலில் உட்காந்துட்டார் ஆழ்வார். அந்த புளியை பார்த்து சொன்னார், இதை பாரு, நான் தூங்க போகிறேன், நீ தூங்கப்படாது, நீ உறங்காமல் இருக்க வேண்டும் புளியேன்னு சொன்னபடியால் இன்றைக்கும் அந்த மரத்துக்கு உறங்கா புளின்னு பேர் திருக்கண்ணங்குடியில். சரி, காலங்கார்த்தாலும் ஒரு 6 மணிக்கு பார்த்தா அந்த வயலுக்கு சொந்தக்காரன் வந்துட்டான். அவன் உழணம்னு வரான், உடனே ஆழ்வார், நிறுத்துப்பா, இது என் வயலுன்னு விட்டார். அவன் இவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கான், திடீர்னு அவனே குழம்பி போயிட்டான், சார் இது என் வயல், திஸ் இஸ் மைன். உடனே பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுனார், பஞ்சாயத்து தலைவர் சொம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மரத்துக்கீழே வந்து உட்காந்து, பஞ்சாயத்து தலைவர்னா அதுதானே மன்ன நாட்டாமைன்னா, அதெல்லாம் போட்டு உட்காந்துட்டார். திருமங்கை மன்னா, இது உன்னுடைய நிலம் என்று கூறுகின்றாயே, அதற்கு அத்தாட்சி ஏதேனும் உண்டா? உண்டு, அது நான் ஸ்ரீரங்கத்தில் வைத்துள்ளேன், போய் எடுத்துன்னு வா. அப்போது ஆழ்வார் சொன்னார், நான் எடுத்துன்னு வர வரைக்கும் இவனும் இந்த பூமியை பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி லிட்டிகேஷனில் நிறைய கேஸ் மாட்டோம், யாரும் உபயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, இது இவர் போயிருக்கார் இன்னும் வரவே இல்லை, அதனால் இந்த வழக்குக்கு தோலா வழக்குன்னு பேர், முடியாத ஒரு கேஸ். அச்சா, அடுத்தது அந்த திவ்யதேசத்து பெருமாளுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிக்கணும்னு மகிழ மரத்துலேருந்து புஷ்பங்கள் எடுத்து மாலை தொடுத்தார். அந்த மரத்தை பார்த்து சொன்னார், நீ காய்க்கவே கூடாது, நீ காயானாதானே புஷ்பம் போயிடும், காயா மகிழ். சரி, இவர் அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது ஜலம் கேட்டார், அங்கே கிணத்துல இருக்க வாழை ஜலம் கொடுக்குறேன், கொடுக்க மாட்டேன்னு விட்டா, உங்கள் கிணறுல ஜலமே ஊராதுன்னார், ஊரா கிணறு, அந்த ஊரில் கிணறே இருக்கார் திருக்கண்ணங்குடி பொண்ணு. நாலுத்தையும் சொல்லிட்டு ஆழ்வார் புறப்பட்டார். அந்த வயல்காரனும் ஆற்றுக்கு போகிற சமயத்தில் இவர் மறுபடியும் வந்து தோண்டி அந்த பொற்புத்தாவை எடுத்துன்னு போயிட்டார், எடுத்துன்னு போயிட்டாரா. இப்போ எடுத்துட்டு போய் அதை ஸ்ரீரங்கத்தில் பயன்படுத்தணும், அதை வச்சு கட்டுறார். இப்போ அந்த ஸ்கல்ப்டர்ஸ்லாம் வச்சுருக்கா பாருங்க, கற்றவாள்லாம், அவள்லாம் வந்து சொன்னா, சுவாமி எங்களுக்கு ஏதாவது சம்பாவனை கொடுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டேன், எல்லாரையும் படகு ஏறுங்கன்னு சொல்லிட்டு காவேரி கரையில் போனோம்னா அவள்லாம் மோட்சத்துக்கு போயிட்டா. திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்து வெளிப்புறத்தில் கொள்ளிடக்கரையில் ஒரு கோவில் எழுப்பினார் திருமங்கை ஆழ்வார், அதுக்கு தசாவதார சந்நிதின்னு பேர். இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா வடதிருக்காவேரி கிட்டே போனேன்னா தசாவதார சந்நிதின்னு உண்டு. தேசிகன் இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரீன் எதிர்ச்சாஹரேஹே ரக்ஷாவாமன ரோஷ ராம கருணா கா குத்ஸ்தஹேலா ஹலின் கிரீடா வல்லப கல்க வாகனஷா கல்கின்னிதி பிரத்யகம்னு பாடியிருக்கார். ரொம்ப அழகார் திருமங்கையாழ்வாரால் எழுப்பப்பட்ட தசாவதார சந்நிதி. ஒரே லைனில் நீங்கள் 10 அவதாரங்களும் செய்விப்பள். அதை எழுப்பி அந்த கோவிலுக்கு மதில் எல்லாம் கட்டினார். கட்டிட்டு ஸ்ரீரங்கத்து பெருமாளை பாடி மறுபடியும் தான் யாருடைய அம்சம், சாருங்காம்சம், திருக்குடந்தைக்கு வந்தார். திருக்குடந்தையில் நீங்கள் போய் சேவிச்சுட்டு வாங்கோ, சாருங்கபாணிங்கிற ஆறாவமுதன், என்ன அழகான தமிழ் பெயர் தெரியுமா, அது மாட்டின் உடுத்துன்னு வச்சுங்கோ, இன்னொருத்தர் கையில் அரவமுது அரவாமுது ரவவாமுது ஏதோ இதோ, ஏன் சார், ஆறா அமுது ஆறாவமுதன், என்ன அழகான வார்த்தை. அந்த அமுதை உண்டால் உண்டால் ஆறவே ஆறாதாம், திகட்டாத அமுது தெள்ளி அமுது ஆறாவமுது. அந்த பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சயன கோலத்தில் இருப்பார். அந்த பெருமாள் சயனித்திருப்பது ஒரு ரதத்தில், ஹி வில் பி ரிக்ளைனிங் ஆன் எ சேரியட். கும்போணத்துக்கு போங்க. அதனால திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா, ஹி வாஸ் எ மேத்தமெட்டிஷியன், சித்திர கவின்னு சொன்னேனே முதல்ல, பெரிய திருமடல்னு ஒரு பிரபந்தம் சொன்னேனா, ஞாபகம் இருக்கா, கதை முடிகிற வரைக்குமா ஞாபகம் வச்சுக்கணும், ரூலையே மாற்றிடுறீள் நீங்கள்லாம். பெரிய திருமடல்னு ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அந்த உலுப்பி அது இதெல்லாம் வச்சு சொன்னேன் ஞாபகம் இருக்கா. அது சிறிய திருமடல்னு நான் தான் சுமாராக ஒன்று பாடினேன் ஆனந்த பைரவியில். அடுத்தது வாடினேன் வாடின்னு இவா பாடினா, அதுக்கு பெரிய திருமொழின்னு பேர். இப்போ அடுத்த பிரபந்தம் திருவழு கூற்றிருக்கை. முதல்ல பிரபந்தத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம், பிரபந்தத்து பேரை முதல்ல கற்றுப்போம். திருவழு கூற்று இருக்கை, அந்த திருவழு கூற்றிருக்கை இஸ் அ மேத்தமேட்டிக்கல் பசில். என்னன்னா, அந்த பெருமாள் ரதத்தில் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, இந்த பிரபந்தம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ரத்தத்தில் இப்போ பெருமாளுக்கு இப்போ ரதம் நடக்கிறது கோவில்லன்னா எப்படி இருக்கும், மேலேந்து இப்படி ஆரம்பித்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குங்கோ, நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்குங்கோ, கீழே திரும்பி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ரெண்டு சக்கரம் இருக்கும், அப்படி தானே ரதம் இருக்கும். இப்போ மேலே இப்படி ஆரம்பிக்கிறதா வர்டெக்ஸ்லேருந்து, அப்படின்னா ஆழ்வார் இந்த பிரபந்தத்தை மேத்தமேட்டிக்கலாக அனுப்புகிறார். முதல் வரியில் 1 நம்பர் இருக்கும், அடுத்ததில் 1, 2, 1, அடுத்ததில் 1, 2, 3, 2, 1, 1, 2, 3, 4, 3, 2, 1,
இப்போ நீங்கள் அதை ரிவர்ஸில் போட்டேன்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளில் கீழே ரத்தம் வந்துடும். அதனால் இவர் நாலு கவியில் ஒரு கவி சித்திரக்கவி, மேத்தமெட்டிஷியனாக இருந்தார். அந்த எழுகூற்றிருக்கையை மிருதங்க யத்தியில் கேட்போம். இதை கவனித்து கேட்டேன்னா ஒன்று கணக்கு வந்துட்டே இருக்கும். கவனித்து கேளுங்க. ஒரு பேருந்தி இருமல தவிசு ஒரு முறை பயனை என்றனை ஒரு பேருந்தி இருமல தவிசு ஒரு முறை அயனை என்றனை மதில் கிளங்கையே இரு கால் வளைய ஒரு சிலை ஒரு முறை இரு சுட மீது நிலையங்க மதில் கிளங்கையே இரு கால் வளைய ஒரு சிலை அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு முறை ஈரடி மூலகளந்தனை நாலிசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு முறை ஈரடி மூலகளந்தனை நால் திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து தீர்சவி ஒரு தனி வேழத்தரந்தையை சாத்திச தனிச பரனிச மபரனிச பரனிச தனிச நிச ச கரிச நிர சாத்தீர பமக ம பரனிச திச தனிச பரனிச மபரனிச பரனிச இது திருவெழு கூற்றிருக்கை. இப்போ நாங்கள் பாடினது 10% ஆஃப் த பிரபந்தம் ஃபுல்லாக இந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா திருவெழு கூற்றிருக்கை இது கணக்கில் எவ்வளோ தெரியுமா? இது ஃபுல்லாக பாடினேன்னா ஒரு பாசுரம், 4000 இது ஒரு பாசுரம், லாங்கஸ்ட் பாசுரம் இது, முழுக்க பாடினா.
அப்பேற்பட்ட திருவழுக்கூற்றிருக்கையை திருக்குடந்தை சார்ங்கபாணின்னு சொல்லக்கூடிய ஆறாவது முதனுக்கு சமர்ப்பித்தார். அடுத்ததுக்கு போவோம், அடுத்தது போவோமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆழ்வாரான திருமங்கை மன்னன் பாடிய நாயன்மார் கோச்செங்கண சோழ நாயன்மார்னு பார்த்தோம் திருநறையூரில். இப்போ ஒரு நாயன்மார் ஒரு ஆழ்வாரை பாட போறார். இது என்ன சார் புதுசா இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இப்போ வருவோம் பாருங்க. சனத்குமாராள்னு இருந்தா, அவ பிரம்மபுத்திராள், நாலு பேர், சனக சனந்தன சனாதன நாலு பேர். இவாளுக்கு கனவுல பிரத்யக்ஷமாயிருக்கார் சிவபெருமான், சொல்லியிருக்கார் என்னுடைய அம்சாஜம் உமக்கு வந்து பிறக்கும், வந்து பிறக்கும்னா இந்த உலகத்தில் பிறக்கும். அம்சஜமா இருக்கக்கூடியவர் யார்னு இவாள்லாம் யோசிச்சிருக்கா. இப்போ சிவபெருமான் சொன்ன உங்க அம்சமும் நேக்கு பிறக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டா பத்மாசுரன் அப்படின்னு ஒரு சஸ்காந்தத்தில் அப்படி வருது. இந்த இடத்துல சூரபத்மன் பேர் வரும், தமிழ்ல கந்த புராணத்தை சொல்லும்போது சூரபத்மன். இந்த சூரபத்மன் ஒரு வரம் கேட்டிருக்கும், என்னன்னா என்ன வதம் செய்யக்கூடியவனுக்கு பெண் சம்பந்தம் இல்லாம பிறக்கணும். அப்பதான் சிவபெருமான் கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது சிவபெருமானுக்கு பஞ்சமுகங்கள், அந்த பஞ்சமுகத்தை எடுக்கிறா, ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம், அஞ்சு முகங்கள். ஆறாவது முகத்தை சிருஷ்டிக்கிறார், அதுக்கு அதோமுகம்னு பேர். அந்த ஆறு முகத்தை சிருஷ்டித்து தன்னுடைய சக்தியை ஒரு பொய்கையில போடுற, அந்த பொய்கைக்கு ஷரவனம்னு பேர் சம்ஸ்கிருத்தில். ஷரவனம், ஷரம்னா அது ஒரு நிறைந்த காடு, அது ஒரு நிறைந்த வனத்துக்கு ஷரவனம்னு பேர். இல்லை சார் சரவணன்னு பேராச்சு, அது தமிழில் நம்ம சொல்லும்போது சரவணன்கிறோம், ஆனால் அந்த சம்ஸ்கிருத வார்த்தை ஷரம் வனம், ஒரு வனத்துக்குள்ளே போடுறேன், அதில் ஒரு பொய்கை, அந்த பொய்கையாக இருக்கிறது யாருன்னா அம்பாளே. அதுக்குள்ளே இந்த சக்தியை போட்டபடியால் ஆறு பெண்கள் வரா அதை ஸ்வீகரிக்கிறதுக்கு, கிருத்திகா பெண்கள்னு பேர். இந்த கிருத்திகா பெண்கள் ஆறு பேர் ஸ்வீகாரம் பண்ணி ஒரு ஒரு குழந்தை பிறக்குது, அது கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறக்குது, ஆச்சா கார்த்திகை மாதத்தில். இந்த ஆறு குழந்தையும் அம்பாள் வந்து சேர்த்தபடியால் ஷண்முகன், ஆறு முகங்களோடு குமரக்கடவுள் உருவாகிறார். இது நமக்கு தமிழ் மறையிலையும் இருக்கு, வால்மீகி ராமாயணத்தில் ராமர் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போகும்போது பாலகாண்டத்தில் குமார சம்பவம்ங்கிற அந்த சம்பவத்தை விஸ்வாமித்திரர் ராமருக்கு கதையாக சொல்கிறார், முருகனுடைய தோற்றுவித்தல. இது நீ கேட்டியானா உனக்கு குழந்தை நன்னா பிறக்கும்னு பலன் வேற சொல்கிறார் ராமாயணத்தில். ஆச்சா இப்போ சுப்பிரமணியர் பிறந்தாச்சு, இப்போ சுப்பிரமணியருக்கு ரொம்ப க்ளோஸ் யாருன்னா அவர் மாமா, யார் மாமா, பெருமாள். இப்போ பிள்ளையாருக்கே சொல்லும்போது ஸ்ரீகாந்தோ மாத்துலோயஸ்ய ஜனனி சர்வமங்கலான்னு வரும், ஸ்ரீகாந்தோ மாத்துலோ, மாத்துலோன்னா மாமா, மாத்துலன்னா இருக்கிறது யானா ஸ்ரீகாந்தன். அதனால இவருக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். முருகன் என்ன பண்ணார், நேர திருப்பதி போனார். நீர் ஏதாவது புதுசாக ஏதாவது கதை சொல்லுமா, திருப்பதி போனார்னு எங்கே இருக்கு, ஸ்காந்தத்தில் இருக்கு. அந்த திருப்பதிக்கு போய் பெருமாளை பஜனை பண்ணார், பண்ணும்போது பெருமாள் பிரத்யக்ஷமாயி நீ சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு, பத்மாசுரனை வதம் பண்ணுறதுக்கு ஆயுதம் ஒன்று கொடுக்குறேன்னு வேலை கொடுக்குறார். ஆச்சா இது ஸ்காந்தத்தில் இருக்குது, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்டால், இன்றைக்கும் திருப்பதிக்கு போனேன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய தீர்த்தம் குமாரதாரான்னு ஒரு இடத்துல வரும். குமாரதாரானா குமரக்கடவுள் தான் அந்த இடத்த தோற்றுவித்தார். அந்த தாரா வேல் கிடச்சு கொடுத்தா, எஸ் சார் சாவித்ரி தானே வேல் கொடுத்தா கந்தன் கருணையில், நீர் என்ன இப்போ பெருமாள் கொடுத்தாருன்னு கதையே மாற்றிவிட்டேர், சாவித்ரி தானே அப்படியே ரெண்டு அம்சமாக போய் அது ஒரு வேலாக மாறுறது, நீங்கள் என்ன கதையே மாற்றி சொல்கிறீரே, அது எப்படின்னா மாமா கொடுத்தார். இப்போ நமக்கு யாரோ கிஃப்ட் கொடுக்குறா, நம்ம அப்போ யூஸ் பண்ணுறதுல அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மா நான் அப்புறம் உங்ககிட்டன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அம்பாள் கிட்ட கொடுத்தா. இது எங்கேயாவது நம்ம மரபு இருக்கான்னு கேட்டால் திருப்புகழில் ஒரு இடத்துல வருது, எழிலெழிப்பதங்காய் மாயவன் மருகோனே அழகிய சிக்கர் சிங்கால வேலவ அப்படின்னு அருணகிரிநாதர் எடுக்கிறார். சிக்கில்னு ஒரு இடம் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில், அந்த இடத்துல அம்பாள் வந்து வருஷா வருஷம் இன்றைக்கும் அது உற்சவமாகவே நடக்கிறது, முருகனுக்கு அந்த வேல் கொடுக்குற உற்சவத்தில் அப்படியே வேத்து கொட்டும் அப்படின்னு காமிப்பான். அந்த சிக்கில்ல அம்பாள் கொடுக்குறா, மாமா வேல் கொடுத்துருக்கார், இப்போ நீங்கள் அப்படியே ஆர்டரை ஃபாலோ பண்ணினா தான் கதை ஓடும். இதை அம்பாள் கிட்ட கொடுத்து திருத்தாயார் பார்வதி அதை பிள்ளைக்கு கொடுக்குறா வதம் பண்ணும்போது. இவர் நேர திருச்செந்தூருக்கு போய் மரபுப்படி அங்கே பத்மாசுரன்கிற சூரபத்மனை வதம் பண்ணிட்டு வர்றார். ரொம்ப டயர்டாயிட்டார் யங் பாய். அவர் கிஃப்ட் வேற இந்திரன் என்ன பண்ணிடுறான், தன்னுடைய பெண்ணான தேவசேனாங்கிறவளை கல்யாணம் வேற பண்ணி கொடுத்துட்றோம். எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவள் ஹனிமூன் வேற போனோம்,
எங்க போறதுன்னு பார்த்தா ஹில் ஸ்டேஷன் போலாமேன்னு பார்த்து மதுரை பக்கத்துல அழகர் கோவிலுக்கு வர்றாரு. கீழே அழகர் இருக்கார். நீ ஏதோ புதுசாக கதை சொல்ல, இதெல்லாம் நான் அப்படியே சொல் புராணத்தெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ உங்க இங்க தனியா வந்து அதுக்கெல்லாம் அடையாளம் சொல்றேன். கீழே அழகர், மாலிரும் சோலை அழகர், சுந்தரத்தோளுடையானங்க, பெருமாளுக்கு தோல் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அவர்கிட்ட வர்றார். அவர் சொன்னார், மை டியர் நெப்யூ, நீ இந்த மலைக்கு மேலே தங்கிடுப்பா, அங்கே மேலே வாட்டர் ஃபால்ஸ் உண்டு. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா சிலம்பாறுன்னு ஒன்று உண்டு, நூப்புர கங்கைன்னு உண்டு, அந்த இடத்துல போய் நீ தங்கு. மாமா, உங்ககிட்டே நான் வேலை வாங்கிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் வெப்பன்ஸ். அப்புறம் என் ஒய்ஃப், நீர் எப்போ பார்த்தாலும் வயலண்ட்டாக இருக்கீர் அப்படிங்கிறார், நீ வேலை வச்சுக்கோங்கிறார். பெருமாள் சொன்னார், இதை பார்ப்பார், நானே நிறைய பஞ்சாயுதங்களோடு இங்கே நின்றுட்டு இருக்கேன், இடமே இல்லை, நீ இப்போ வேலை எங்கேயாவது வச்சுக்கோ, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளுடைய அட்ரஸை நான் உனக்கு அனுப்புறேன், நீ அவளுக்கு அந்த வேலை கொடுத்து. இந்த வேல் இப்போ வேல் சுத்தின்றே இருக்கு, இப்போ வேலை கொடுத்துருங்கிறார். முருகன் அங்கே போயிருக்கார். கலியுகத்தில் தோணிபுரம்னு சொல்லக்கூடிய பிரம்மபுரம், அதுக்கு தான் சீர்காழின்னு பேர். அங்கே சட்டையப்பர்னு பேர் சிவபெருமானுக்கு, புனுகுன்னு சாத்துவாங்க. அங்கே பிரம்மபுரின்னு பேர். அந்த இடத்த சிவபாத ஹிருதயர்னு ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் பத்னிக்கும் அவருக்கும் கௌண்டின்ய கோத்திரக்கார ஆவாள்லாம். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆளுடை பிள்ளைன்னு பேர் இந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய அப்பா கூட்டுண்டு சிவபெருமான் கோவிலுக்கு போறார். அவர் போய் இப்போ சந்தி காரியங்கள்லாம் பண்ணலாம்னு அப்படி ஜலத்துக்குள்ள போறார். குழந்தை அப்பா அம்மா அப்படின்னு அழருது. அது போக யாரு என்ன, அத்த அப்பா ஜலத்துக்குள்ள போயிட்டார், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ உடனே ரிஷப வாகனத்துல அம்பாளும் சிவபெருமானும் அந்த இடத்துல வரா. அப்போ அம்பாள் என்ன பண்ணா, ஞானப்பால் ஊட்டினா. இது வந்து இது வருங்க, இது ஞானப்பால் ஊட்டினாருங்கிறது பெரிய புராணத்தில் இருக்கு தமிழ். இதை காலடியில் பிறந்த சங்கரர் சௌந்தர்ய லஹரியில் எடுக்கிறார். திரமிட சிசுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். திரமிட சிசுன்னா தமிழ் குழந்தைக்கு பால் கொடுத்தியேங்கிறார். கரெக்டாக ஒத்து போயிட்டுறதா? இப்போ இந்த பால் குடிக்கிறது உடனே ஒருத்தர், இது 4.5% மில்கா, 5.5% மில்கா, என்ன பால் சார் அது, ப்ளூ கலர் பேக்கெட்டா, இது ஞானப்பால். ஞானப்பால்னா அது பாலாக இருக்கணுங்கிறது இல்லை, ஞானத்தை ஊட்டினாலே இது ஞானப்பால்னு பேர். ஊட்டினவின்னு இந்த குழந்தை வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறது. அப்பா கௌண்டின்ய கோத்திரக்காரர் வெளியில் வர, இன்னும் இப்படியே நின்றுக்குன்னு குழந்தைய பார்த்தா குழந்தை ஸ்தம்பிச்சு நிற்கிறது. ஏண்டா என்ன என்ன பண்ண, வயிறை பார்த்தா கொஞ்சம் உப்பி இருக்கு. என்ன பிறந்த குழந்தைக்கெல்லாம் எப்போவுமே வயிறை தொட்டு தொட்டு பார்ப்பா, இதுக்கு இன்னும் சாப்பாடு போடலாமா வேண்டாமாங்கிறது பார்ப்பா. இது வயிறு உப்பி இருக்கு, யார் கொடுத்தத சாட்ட, நீ யார் கொடுத்தா அவனுக்கு? அதோப்பா ஒருத்தர் தோடு தரிச்சுட்டு இருக்காரே, அவர் பக்கத்தில் வந்தவ கொடுத்தா. யார் தோடு தரிச்சுருக்கா? சுற்றி கித்தி பார்த்தா ஒரு மாமா மாமி இல்லை. அந்த தோடுடைய செவியன் விடையேறியோர் துவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய விரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன். உடனே ஞானத்தை பெற்றபடியால் ஞான சம்பந்தர்ங்கிற பேர் வருது. அதை சொல்றார் பெரிய புராணத்தில் சேக்கிழார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமை இலா கலை ஞானம் உணர்வு அரிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்த்தார் அந்நிலையில் அப்படின்ட்டு. இந்த குழந்தை சின்ன வயசுலேயே பெரிய ஞானியாயிடு. இந்த குழந்தை யார், இப்போ மதுரை கடை கதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த குழந்தை தான் முருகன். முருகர் தான் ஞான சம்பந்தர். அவர் தான், அவர் முருகனாக இருக்கும் போதும் சங்கத்தமிழை வளர்த்தார், சம்பந்தராக இருக்கும்போதும் பக்தி தமிழை வளர்த்தார். இந்த குழந்தை வந்து தாளம் போட்டுண்டே பாடுறதே வலிக்குமேன்னு சொல்லிட்டு திருக்கோலக்கா அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் பொற்தாளம் கொடுக்குறார் சிவன். கோல்டில் சத்தமே வராது, சில்வரில் தான் வரும், பிராஸில் தான் வரும். ஆனால் அம்பாளுடைய அனுகிரகத்தில் கிடச்சிருக்கு. அடுத்தது முத்து பல்லக்கு ஒரு க்ஷேத்திரத்தில் கிடைக்கிறது, முத்து கொடை ஒரு இடத்துல கிடைக்கிறது. இந்த சம்பந்தருக்கு இதெல்லாம் கிடச்சிட்டே வருது. சீர்காழிக்கு மறுபடியும் தான் பிறந்த ஊருக்கு வரும்போது தியானம் பண்ணிட்டு இருக்கார் சம்பந்தர். அப்போது அந்த வேல் இவர் மடியில் வந்து விழருது. எந்த வேல்? மறுபடியும் அந்த வேல் எங்கேயோ சுற்றிகிட்டே இருக்கு. இப்போ அந்த முருகன் கிட்ட பழமுதிரி சோலையில் இருந்த வேல், அந்த முருகனே இப்போ சம்பந்தராக பிறந்ததுனால வேல் வந்துடுச்சு. இப்போ இவர் இந்த வேலை வச்சுட்டுருக்கார் இருக்கார். ஒரு நாள் அதே சீர்காழியை சேர்ந்த நாலுக்கவி பெருமாளுங்கிற திருமங்கை மன்னன் சிஷ்யர்களோடு வரார். இப்ப சிஷ்யாள்லாம் முன்னாடி போய் வரார், வரார், ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர
அப்படின்லாம் இப்போ ராஜாக்களுக்கு முன்னாடி சொல்லுவா பாருங்க. இப்போ நம்ம வரோம்னா நம்ம மட்டும்தான் வரணும், நம்ம முன்னாடியே ஆள் அனுப்ப முடியும். இந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் அது வழக்கம் உண்டு. அப்போது இந்த திருமங்கை ஆழ்வாரை பற்றி சொல்கிறா, நாலு கவிப்பெருமாள் வந்தார், நம் கலியர் வந்தார், ஆலிநாடர் வந்தார், அருள்மாரி வந்தார், கொங்குமலர்க்கு முலியவர் வேள் வந்தார், மங்கை வேந்தர் வந்தார், பரக்காலர் வந்தார், இப்படிலாம் பாடின்வரா. உடனே சம்பந்தருடைய சிஷ்யருக்கு, நம்ம சம்பந்தர் இங்கே இருக்கும்போது இது என்னையா புதுவாள் இங்கே வர, ரெண்டு சிஷ்யாலும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டான். இவன் என்ன சொன்னால், எங்கள் தலைவரோட இந்த தலை சண்டை போடணும், தலை தளபதினெலாம் இவங்க சொல்கிறா பாருங்க, எல்லாரும் சண்டை போடணும். அவன் தலைவர்கள் ஒழுங்காக கம்முன்னு இருக்கா, இந்த ஃபாலோவர்ஸ் போட்டு மூட்டி விட்டு. சம்பந்தர் வெளியில் வந்தார். வெளியில் வந்து பார்த்தா திருமங்கை மன்னன், அவர் டாலாக இருக்கார், இவர் சின்ன பையன், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் சொல்லிட்டான். சொல்லிட்டு ஒன்று இவா போட்டி போடணும், போட்டி போடணும். திருமங்கை ஆழ்வார் சொன்னார், சரி ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சார். அப்போ சம்பந்தர் சொன்னார், நீர் நம்ம ஊருக்கு வந்திருக்கீர், அதனால் நான் உமக்கு ஒரு ரிட்டில் சொல்கிறேன், நீர் நீ இந்த போட்டிக்கு தயாரா, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி என்ன சார் வேணும்? திருமங்கை ஆழ்வார் சொன்னார், நான் போட்டிக்கு ரெடி, ஆனால் முதல்ல எனக்கு ஒரு பெருமாள் விக்கிரகம் இருந்தால் தான் என்னால் பாட முடியும், ஏதாவது மூர்த்தி இருந்தால் தான் பாட முடியும். இந்த ஊர் சிவக்ஷேத்திரமாச்சே சார், எங்கே பெருமாள் விக்கிரகம் இருக்குன்னா, அந்த ஊரில் மோர் விக்கிறவளுடைய வீட்டில் மோர்பானைக்குள்ளே ஒரு பெருமாள் இருந்தார், அவருக்கு தாடாளன்னு பேர். அந்த தாடாளன் அங்கே ஏழை பண்ணிட்டு போட்டி ஆரம்பிக்கிறது, என்ன ரிடில் அப்படின்னு கேட்டார் திருமங்கை ஆழ்வார். அப்போ சொன்னார், ஒரு குரல் கூறும், ஒரு குரல் கூறும், ஒரு குரல் கூறும், ஒரு குரல் கூறும். என்ன சார் சிஷ்யாலாம் என்ன ஒரு குரல் கூறும், குரல்னா குரல் புரியுறது, குரல் கூறும், குரல் கூறும், ஏன் இவர் ரிப்பீட் பண்ணுறார் புரியல? திருமங்கை ஆழ்வார் புரிஞ்சுட்டார். என்ன அர்த்தம்னா, குரல்னு சொன்னால் குரல் நடை, குரல் நடையில் அமைந்தது தான் திருக்குறள் முழுக்கவே. ஒரு குரல், அந்த திருக்குறளில் உள்ள ஒரு குரல் கூறும், குரல் கூறும், குரல்னு தமிழில் சொன்னால் வாமனன் அர்த்தம். எந்த திருக்குறள்ல வாமனனான குறளை பத்தி சொல்லியிருக்கோ அவரை பத்தி பாடு. ஒரு குறள் கூறும், குறள் கூறும். எங்க சார் திருக்குறள்ல சொல்லியிருக்குன்னா, 610th குறள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, போய் சண்டை கிண்ட உங்களை கூட்டாருந்தா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கும்னு வள்ளுவர் எடுத்திருக்கார். ஒரு ராஜா நன்னா உழைச்சார்னா, லெத்தார்ஜியே இல்லாம இருந்தார்னா, அவர் என்னெல்லாம் அடையலாம்னா, உலகளந்த பெருமாள் பூமி ஆகாசத்தை எல்லாம் அளந்ததெல்லாம் ஒரு ராஜா உழைச்சா அடையலாம். லீவே எடுக்காம ஒரு ராஜா உழைக்கணும். அப்பப்போ எங்கேயோ இந்த ஒரு நாட்டுக்கு போய் சொல்லாம போயிடப்படாது இல்லையா, தலைவர் ஆக முடியாதவர். அதனால எல்லா போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு போனோம், உழைக்கணும். அப்பப்போ லீவ் எடுத்துட்டு 50 நாள் 60 நாள் எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்து கேள்வி கேட்கப்படாது, உழைக்கணும். அதனால மடியிலா மன்னவன் உருங்கு அப்படின்னு. அச்சா, இப்போ அந்த பெருமாள் மேல ஆழ்வார் பாடினார் ஒரு பாசுரம், ஒரு குரலா இருநிலம் மூவடி. இப்ப நீங்க நம்பர்ஸ் எல்லாம் சொல்லின்னு வர பாருங்க, ஒரு குரலா இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்று தருகாவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளந்தாள் அணிவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவை ஆறும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரம் சேர்மீனீரே. அந்த திவ்ய தேசத்துக்கு காழிச்சீராம விண்ணகரம். உடனே ஞானசம்பந்தர் பார்த்தார், என்னம்மா தமிழ் பேசுகிறாரு, இவரோட போய் போட்டி போட சொல்லிடுது, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு அந்த வேலை இவருக்கு கொடுத்துட்டார். அச்சா, இப்போ வேல் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த வேல் இன்றைக்கும் நீங்கள் வந்து திருவாலி நகருக்கு போனேன்னா, அந்த வேல் அனைத்து கையோடு தான் திருமங்கை ஆழ்வார் கட்சி. இதே திருமங்கை ஆழ்வார் நாயன்மாரை பாடியிருக்கார், கோச்செங்கணன் சோழன் நாயன்மாரை. இதே திருமங்கை மன்னனிடத்தில் ரொம்ப அன்பு பூண்டவர் ஞானசம்பந்தர். இப்படி இருந்திருக்கா. இந்த திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழக வர்ணிக்கிறார். ஏன்னா ஒரு ஒரு ஆழ்வாருக்கும், இப்போ மயிலாப்பூர் போனேள்னா பேயாழ்வார் இருப்பார், மகாபலிபுரம் போனேள்னா பூதத்தாழ்வார் இருப்பார், திருவெக்கா க்ஷேத்திரம் யதோக்தக்காரி போனேள்னா காஞ்சிபுரத்தை பொய்கை ஆழ்வார் இருப்பார், திருமண்டங்குடி போனேள்னா தொண்டரடிப்புடி ஆழ்வார் இருப்பார், உறையூருக்கு போனேள்னா திருப்பான் ஆழ்வார் இருப்பார், ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேள்னா பெரியாழ்வார் ஆண்டாள் இருப்பார், திருவஞ்சிக்களம் போனேள்னா கொடுங்கலூர் பக்கத்தில் குலசேகர் ஆழ்வார் இருப்பார், ஸ்ரீபெரும்புதூர் போனேன்னா பாஷ்யக்காரர் ராமானுஜர் இருப்பார், தூப்புல் போனேன்னா தேசிகன் இருப்பார். அந்த மாதிரி திருவாலிங்கிற ஊருக்கு போனேன்னா ஆலிநகர்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் நின்றுப்பார். அழகுன ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் தான் ஆச்சாரியாலே சொல்லுவார். பக்கத்தில் அவர் ஒரு ஆழ்வார் தான் கப்புல்லாக காட்சி கொடுப்பார், பாக்கி ஆழ்வார்கள்லாம் சிங்கிள் தான்.
வைஃப் எல்லாம் இங்கேயோ விட்டுருவா. இவர் தான் ஒய்ஃபும் ஹஸ்பண்டுமா காட்சி கொடுப்பா. அந்த வடிவழக நம் தமிழில் ரசிக்கிறார் மணவாள மாமுனிகள். அதே அனைத்த வேலும் தொழுத கையையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்றவாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் படிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளித்த முதுகும் குவித்த இடையும் அள்ளிக்கயிரும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிருமெளிருமாய் நிற்கின்ற நிலையும் சாத்திய திருதண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்திகிட்ட கனைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மனங்கொல்லையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடி வாழ்வித்தருளிய நீல கலிகந்தி மறுவளர்த்தம் உடல் துண்ணிய வாசம் வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே காதும் சொரிமுத்தும் கைக்கரில் வேலும் காது புனை தாளினையும் தன்னிற்றிலம்பும் நீதி புனை தென்னாலினாடன் திருவழக்கை போல் என்னானை ஒப்பாரில்லையே வேலனைத்த மார்பும் விலங்கு திருவெட்டெழுத்தை மால்புரைக்க தாழ்ந்த வளர் செவியும் தாளினை தண்டையும் வீரக்கழலும் கார்கலியன் நன்முகமும் கண்டு களிக்கும் என் கண் உரைகழித்த வாழையொத்த விழிமடந்த மாதர் மேல் உருக வைத்து மனமொழித்த உலகணந்த நம்பி மேல் குறையை வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணங்கொல்லை தன்னில் வழிபறித்த குற்றமற்ற செங்கையான் மறைவுரைத்த மந்திரத்தை மால் உரைக்க அவன் முன்னே மதிவுடுக்கி மனமடக்கி வாய்ப்புதைத்த என்றலார் கரை குளித்த வேலனைத்து நின்ற இந்த நிலைமையை என் கண்ணை விட்டு அகன்றிடாது கலியன் என் இது வடிவழகுன்னு பேர். மணவாள மாமுனிகள் அழகிய தமிழில் ஆழ்வாருடைய அர்ச்சா விக்கிரகம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ திவ்யதேசங்கள், ஸ்ரீரங்கம் என்ன, திருப்பதி என்ன, ஆனால் அவர் பாடாத திவ்யதேசம் நிதியே கொடுத்தாலும் வரதராஜரை பாடலை. வரதராஜர் எவ்வளோ முக்கியமான க்ஷேத்திரம் பெருமாள் கோவில்னு க்ஷேத்திரம், 4000 பாசுரங்களில் ஒரே பாசுரம் தான் அவர் மேலே. அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்துட்டார். அதுவும் என்ன, அத்தியூரான் பிள்ளையூர்வான் பூதத்தாழ்வார் ஒரு பாசுரம் பாடிட்டார், அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவருக்கு அவ்வளோ பெருமை. அதே மாதிரி திருக்கண்டியூர் இந்த ஆழ்வார் இருக்கார் பாருங்க, திருமங்கை ஆழ்வார், அவருக்கு ஒரே பாசுரத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா பட்ஜெட் வச்சுருவார். எப்படின்னா, பிண்டியார் மண்டையேந்தி பிறன்மனை திரிந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் கச்சி மல்லை அப்படின்னு ஒரே பாசுரத்தில் 7 திவ்யதேசத்தை பாடிடுவார். நீங்கள் காஞ்சிபுரத்தில் போனேன்னா உலகளந்த பெருமாள் கோவில்னு இருக்கும். உலகளந்த பெருமாள் கோவிலில் உலகளந்த பெருமாள் 108 கிடையாது, அவர் கீழே இருக்கக்கூடிய பாம்பு ஊரகத்தான், பிரதட்சிணமாக வந்தேன்னா நீரகத்தான், காரகத்தான், கார்வானத்துள்ளான், 4 திவ்யதேசங்கள் ஒரே கோவிலில் இருக்கும். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் போனேன்னா நுழைஞ்ச உடனே 2வது பிராகாரத்தில் ரைட் எடுத்தேன்னா நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனேன்னா பின்புறத்தில் போனேன்னா அந்த கர்ப்பகிரகத்தில் அஞ்சலி தேவியோடு ஆதிகேசவ பெருமாள் இருப்பார். கல்வனூர்னு பேர் ஆழ்வார், கல்வா ஒரே ஒரு வார்த்தை, கல்வா அப்படின்னார். 108 வந்துட்டார் அந்த பெருமாள். கல்வா கல்வானா திருடனே அர்த்தம். ஏன்னா அம்பாளும் மகாலட்சுமியும் ஒருத்தருக்கொத்தர் பேசிட்டு இருக்கும்போது பெருமாள் ஒட்டு கேட்டாராம். அப்போ அம்பாள் அவர் காதை திருகி கல்வா திருட்டு பயலே, நான் உடனே அவருக்கு பேரே கல்வா. அது 108. அதே மாதிரி பச்சை வண்ணர் பவழவண்ணர், பவழவண்ணர் 108 இருப்பார். பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரத்தில். அதே மாதிரி இந்த பக்கத்தை திருவிடந்தை பாவை பேனாள்னர், அவ்வளவு ஆச்சரியமான திவ்யதேசம். மாமல்லபுரம் ஸ்தலசயனத்துனர், அந்த ஒரு திவ்யதேசத்தில் மட்டும் ஸ்தலசயன பெருமாள். மாமல்லபுரம் போனேன்னா அது ஒரே ஒரு திவ்யதேசத்துல தான் பெருமாள் பாம்பு மேல படுத்துக்காம வெறும் தரையில படுத்துட்டு இருப்பாரு. ஸ்தல சயனம்,
அதனால்தான் அதுக்கு அர்த்தசேத்துன்னு பேர். சேத்துவில் போன பாதி புண்ணியம் அர்த்தசேத்துவில் கிடைக்கும். அதுக்கு மகோதய புண்ணியகாலத்தை போய் தீர்த்தமாடுவா. அதே மாதிரி நீங்கள் திருநாங்கூர் சீர்காழி போனேன்னா அத்தனை விதேசங்கள், மணிமாட கோவில், அரியமே விண்ணகரம், செம்பொஞ்சை கோவில், திருத்தெற்றி அம்பலம், திருப்பார்த்தன் பள்ளி, எத்தனையோ விதேசங்கள் அங்கே. அங்கே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கருட சேவை, எல்லா பெருமாளும் ஒரே கருட சேவைக்கு அங்கே வந்துருவா. அதே மாதிரி நீங்கள் புள்ளம்பூதங்குடின்னு ஒரு திவ்யதேசம், அது எங்கன்னா ஊத்துக்காடு பக்கத்தில் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானேன்னு ஆழ்வார். புல்லு பிள்ளைக்கு இறை தேடும்னர், ஆச்சரியம் அந்த பெருமாள். அதுக்கு பக்கத்தில் கபிஸ்தலம், கபிஸ்தலம்ங்கிற க்ஷேத்திரத்தில் பெருமாள் வந்து ஏ அதாவது கஜேந்திர வரதனாக காட்சி கொடுக்குறார். அது என்ன, பெருமாளை பற்றி ஒரே ஒரு வார்த்தை பிரஸ்தாவம் பண்ணார் ஆழ்வார். திரு ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன்னு பேர். நந்திபுர விண்ணகரம் நந்தி தொழுத திவ்யதேசம் நாதன் கோவில்னு பேர். திரு வெள்ளியங்குடின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு. நான் சொல்றதெல்லாம் அந்த 108 என்னெல்லாம் க்ஷேத்திரங்கள் ஆழ்வார் பாடியிருக்காருன்னு சொல்லின்னு வரேன். சாரங்கபாணிய பாடினார், சக்கர கையான்னார், உடனே சக்கரபாணியை சேவிச்சாதான் அதை சேவிச்ச புண்ணியம். ராமான்னார், ராமசுவாமி சேவிச்சா பலன் வரும். வராகான்னார், ஆதிவராகர கும்போணத்தில் சேவிச்சா 4 கோவிலை சேவிச்சல்னா ஒரு திவ்யதேசம். காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலில் போனால் 4 திவ்யதேசம், இது 4 கோவில் போனால் ஒரு திவ்யதேசம். ஆச்சா, இதே திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற திவ்யதேசங்களை ஆழ்வார் அவ்வளவா பாடலை. ஏன்னா அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார் நம்மாழ்வாருக்கு. நம்மாழ்வார் ஃபுல்லாக அந்த திவ்யதேசங்கள்லாம் பாடி கேரளாவெல்லாம் பாடினார். குலசேகர ஆழ்வார் கேரளாவில் ஒரே ஒரு திவ்யதேசத்தை தவிர்த்து வேற இதையும் பாடலை. அதுதான் திருவித்துவக்கோடு. தருதுயரம் தராயேல் உன் சரணல்லால் சரணில்லை அரிசனத்தால் ஈண்டதாய் அகற்றிடினும்னு திருவித்துவ கூட பாடினார். வடதேசங்களை பாடினார், மதுராவை பாடினா, கோகுலத்தை பாடினா, துவாரகான்னு துவாரபதியை பாடினா, சால கிராம முக்திநாத பாடின ஆழ்வார் இவர் ஒருவர். பதரிக்காசிரமம் பக்கத்தில் திருப்பிருத்தி, அதில் ஒரு டவுட் இருக்கு. நம்ம இங்கேருந்து தேவப்பிரயாகை கண்டமென்னும் கடிநகர்னு பேர், தேவப்பிரயாகை சேவிச்சுட்டு போறோம் இல்லையா, நீங்க ஹரித்வார் ரிஷிகேஷ் தாண்டி அலகநந்தா பாகீரதி சங்கமிக்கக்கூடிய இடம் தேவப்பிரயாகுன்னு பேர். அதுக்கு தமிழ்ல கண்டமென்னும் கடிநகர், அது ஒரு திவ்யதேசம். ரகுநாதனா இருக்கார் பெருமாள். அதை தாண்டி மேல பத்ரிகாசிரமம் போற வழியில ஜோஷி மட்டுன்னு ஒரு இடம் உண்டு. அதைதான் இன்னைக்கு 108 திவ்யதேசங்கள்ல திருப்பிருதின்னு சொல்றோம். ஆனா வியாக்கியாத்தாக்கள்லாம் சொல்றோம் அந்த திருப்பிருதிங்க, அதை நீ இப்ப வச்சுக்கோ. ஆனா இது கிடையாதுன்னு விட்டா எங்கேயோ கைலாசம் எல்லாம் தாண்டி ஒரு இடமா, அதெல்லாம் போறது கஷ்டம். அதனால இதையே இப்ப நம்ம திருப்பிருதியா வச்சுக்கலாம். ஜோஷி மட் பத்ரிகாசிரமத்தை ஆழ்வார் பாடினார். சிங்கவேள் குன்னம் அகோபிலத்தை பாடினார். திருப்பதிய பாடினார். அத்தனையும் பாடினார். ஏன் சார் இவ்வளவு திவ்யதேசங்களை பாடியிருக்காரு? அதுவும் சோழ நாட்டில் சுற்றி பாடியிருக்காரு சார். எப்படி சார் எங்கள் மன்னார்குடி ராஜகோபாலனை விட்டார்? என்ன 108 மன்னார்குடி கிடையாது, மன்னார்குடி ராஜகோபாலன் 108 திவ்யதேசங்களுக்கு எப்படி சார் அவ்வளோ பிரம்மாண்டமான கோவில், அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள், எப்படி விட்டார்? திருமங்கை ஆழ்வார் பாடியிருப்பார், வந்தாராம் ஊருக்கு. அந்த ஊரில் ஹரித்ரா புஷ்கரிணி கரையில் கேட்டாராம், ஆஹா அங்கே கருடன் தெரிகிறார், இது பெருமாள் கோவிலோ? ஆம், இது ராஜாவின் கோவில்னு விட்டார் அந்த ஊர்க்காரர். ஏன்னா ராஜகோபாலனை சுருக்கி ராஜான்னு விட்டார், நாம் ராஜாவை பாடமாட்டோம்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். ஏன்னா இவாள்லாம் என் நாவி நின்னக்கவி நான் ஒருவருக்கும் கொடுக்கலேன், ஐ ஷெல் நாட் பிரேஸ் த மார்டல்ஸ்ன்னு இருந்தான். ஏன்னா நம்ம எப்போவுமே பொயட்டா போயிட்டோம்னா அந்த ராஜாக்கள் அந்த காலத்தை புகழணும். அதனால தான் தேசிகன் பிரதம தந்தனம் தந்தனம், எத்தனை பணம் கொடுத்தாலும் நான் ராஜாக்களுக்கு போக மாட்டேன். அப்படி திருமங்கையாழ்வார் 86 திவ்யதேசத்தை பாடியிருக்கார். அவர் இல்லைன்னா 108 இல்லை. அப்படி இருந்தவர் வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன். ஸ்ரீரங்கத்தில் நிறைய கைங்கரியம் மன்னர் மதில் கட்டும்போது தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய உபவனத்துக்கு அவர் அமைச்ச நந்தவனத்துக்கு எதுவும் கேடு வரக்கூடாதுன்னு சுற்றி வந்து கட்டினார். உயர்பட்ட மகனியர் குமுதவல்லி நாச்சியார் காட்பணிந்து அவள் சொன்னதெல்லாம் செய்து பாகவதோத்தமர்களுக்காக இருந்தார். இவர் ஞாபகார்த்தமாக தான் இன்னைக்கும் நமக்கு ரா 10 பகல் 10 நடக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு என்ன 27 இல்லையா, 27ஆம் தேதி தானே டிசம்பர், இன்னைக்கு தான் ரா 10 பகல் 10 ஆரம்பிக்கிறது. எப்போவுமே வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் 10 பகல் 10 பேர். வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாள் ரா 10 பேர். கடைசியில் நம்மாழ்வார் மோட்சம்னு பேர். இப்போ வேதத்துக்கு ஒரு கால நிர்ணயம் உண்டு. இப்போ வேதத்தை கற்றுக்கணும்னா அதுக்கு கிருஷ்ண சுக்ல பட்சங்கள் பார்ப்பான். பிரதமையாக இருக்கக்கூடாது, பௌர்ணமியாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் வேதத்துக்கு நிர்ணயம் உண்டு. பிரபந்தத்துக்கு உண்டானு கேட்டால் யார் வேணாலும் படிக்கலாம், அதுக்கும் கொஞ்சம் விடுமுறை காலம்னு உண்டு. எப்போன்னா தை ஹஸ்தத்திலேருந்து கார்த்திக மாதம் கார்த்திக நட்சத்திரத்து வரைக்கும் தான் பிரபந்தம் சேவிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம், கார்த்திக மாதம் கார்த்திக நட்சத்திரம். இப்போ கார்த்திகை போயாச்சு இல்லையா, கார்த்திகை மாதம் கார்த்திக நட்சத்திரத்திலேருந்து தை ஹஸ்தம் வரைக்கும் பிரபந்தம் சேவிக்கக்கூடாது.
இதுக்கு அனத்தியன காலம்னு பேர். ஆச்சா? ஆனால் இல்லையே சார், திருப்பாவையெல்லாம் சேவிக்கிறாளே, எங்கே சேவிக்கலாம்னா கோவிலில் சேவிக்கலாம். அப்பவும் திருப்பாவை சேவிக்கலாமே ஒழிய ஏனைய பாசுரங்கள் சேவிக்க முடியாது. வெறும் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின 10 நாள் பகல் 10 திருமொழி நன்னாள்னு பேர். ஆழ்வார் 6 பிரபந்தங்கள் பாடினார், இதை ஞாபகம் வச்சுங்கோ. திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்கள், நம்மாழ்வார் 4 பிரபந்தம். ஏன்னா வேதத்துல 4 வேதம் இருக்கு, ரிக் யஜுகு சாம அதர்வணம். 4 வேதத்துக்கு சமமாய் நம் தமிழ் மொழியில் 4 வேதங்கள் 4 பிரபந்தங்கள் அமைஞ்சது நம்மாழ்வார்து. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, 4 வேதத்துக்கு சாரம் 4 வேதம். வேதத்தை ஒழுங்காக கற்பதற்கு அங்கங்கள் 6, சீக்ஷா, ஜோதிஷம், கல்பம்னு 6 இருக்கு. அந்த 6க்காக திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், 6 பிரபந்தம் பாடினார். இந்த 6க்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, இவருக்கு வேல் கிடைச்சது முருகருடைய அனுகிரகத்திலேயே. சம்பந்தரா? முருகருக்கு என்ன தலை? 6 தலை. அவர் என்ன நட்சத்திரம்? கார்த்திகையில் கார்த்திகை. இவரும் கார்த்திகையில் கார்த்திகை, இவர் கையிலையும் வேல், இவரும் 6 பிரபந்தம் பாடியிருக்கார். சாமியம் பாருங்க. இப்போ இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு தான் திருநெடுந்தாண்டகம். ஆழ்வார்கள்லேயே கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்லேயே கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு தான் அரையர் சேவைன்னு ஆரம்பிப்பான். அரையர் சேவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ என்னென்னா, இந்த திருநெடுந்தாண்டகத்தில் பாசுரங்களை சொல்லி அபிநயம் பிடிப்பா. டான்ஸ் மாதிரி ஆடக்கூடாது, அதை அபிநயம் பிடிக்கணும், அது காமிக்கணும் பெருமாளுக்கு. பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள், பனிநடுங்கண் நீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், எத்துணைப்போ தென்குடங்கால் இருக்ககிள்ளால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், மட்டுவிக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்ய கட்டுவிச்சி சொல் என்ன சொன்னோம் நங்காய் கடல்வண்ணர் இது செய்தார் காப்பாராரே. இதுக்கெல்லாம் அபிநயம் பிடிப்பா. இதுக்கு 4 பேர் இருப்பா அந்த அரையர் சேவையில். இதெல்லாம் ராமானுஜருக்கு முன்னாடி நாதமுனிகள் அமைச்சு கொடுத்தார், கோவிலில் அரையர் சேவை நடக்கணும். அப்போ திருமொழி நன்னாள்னு பேர், பெரிய திருமொழி சேவிச்சுட்டே வருவா. வைகுண்ட ஏகாதசி 6 வருதா இந்த வருஷம், ஜனவரி 6 தானே வைகுண்ட ஏகாதசி. முந்தின நாள் என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு மோகினி அலங்காரம்னு பண்ணுவார். பெருமாளுக்கு நல்லா வெள்ளையாடை உடுத்தி, ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி, நல்லா ஜடையெல்லாம் பின்னி, ஒரு கையில் வெத்தலையில் கிளிய கொடுத்து உய்யாரமாக பெருமாள் அன்ன நட போட்டு நடந்து வருவார். அப்புறம் மண்டபத்துக்கு எழுதிடுவார், அவருக்கு ராத்திரியெல்லாம் அலங்காரம் பண்ணி கார்த்தால 2:30 பரமபத வாசல் அப்படின்னு ஒன்று திறக்கும். திறந்த உடனே அன்னைக்கு இரவுலேருந்து ராபத்தில் என்ன பண்ணுவார்னா, திருவாய்மொழி சேவிக்காரு. திருவாய்மொழியை வெளியில் போய் சேவிக்க முடியாது, கோவிலுக்குள்ளே தான் எப்போவுமே சேவிக்கணும். இட் ஷுட் பி அண்டர் க்ளோஸ் டோர்ஸ். அதனால் இப்போ பெருமாளுக்கு வீதி புலப்பாடெல்லாம் வரும்போது திருவாய்மொழியை சேவிக்க முடியாது, அப்போ திருப்பாவே தான் சேவிக்கணும். சில பிரபந்தங்கள் இயற்பாலெலாம் உண்டு, அது சேவிச்சுட்டே வருவாள். இப்போ இதில் என்னென்னா, அந்த காலத்தை நம்மாழ்வாருக்கு முக்கியத்துவம் ஏன்னா, நடுவில் என்ன எடுத்து இவள் பிரபந்தத்தெல்லாம் தமிழில் இருக்குது, இவாள்லாம் பிராமணா இல்லை அப்படிங்கிறதுக்காக கோவிலில் தடுத்துட்டான். அப்போ தேசிகனும் ராமானுஜரும் போராடினா. தமிழாக இருந்தா என்ன, எம் மொழி தமிழியா? தமிழுக்கு புரட்சி புரட்சி புரட்சிங்கிற புரட்சி பண்ணவா அவ தான். தமிழுக்காக முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் கோவிலில் தமிழ் பிரபந்தம் சொல்லாமல் பெருமாள் வெளியில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கும் கோவில்களில் பெருமாளுக்கு முன்னாடி தமிழ் பிரபந்தம் கொளுத்தி போவோம். தமிழ் இல்லைன்னா அந்த இடத்துல பெருமாள் இருக்க மாட்டாராம். அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரியங்களை செய்தவர்கள் நம் ஆச்சாரியர்கள். அந்த திருமங்கை ஆழ்வார் எப்படி நம்மாழ்வார் வந்து ராமானுஜர் பிறக்க போறாருங்கிறத ப்ராஃபஸியா சொன்னாரோ, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம்னு. திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தத்துல கடைசி பிரபந்தத்தை ஒரு ஸ்லோகத்துல எடுத்தார், ஒரு பாசுரத்துல எடுத்தார். அப்ப சொல்லும் போது சொல்றார், குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்குளியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ஆழ்வார் சொல்றார், என் நாயகி வந்து கைகூப்பி வணங்குறா. யார வரப்போறவரை? யார் வரப்போறார்? திருத்தங்கா. திருத்தங்காங்கிற க்ஷேத்திரம் தூப்புல்னு பேர் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில். அந்த இடத்துல மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே, வரக்கூடிய தேசிகனை வணங்கினாலே. முன்னாடி இருக்கிற ஆச்சாரியால் பிறக்க போறான்னு சுகபிரம்மம் பாகவதத்தில் சொன்னார், ஆச்சாரியால ராமானுஜர் தேசிகன் பிறக்க போறாருங்கிறத சொன்னார். இந்த மாதிரி வேதத்தில் ஒரு இடத்துல சங்கரர் பிறக்க போறாருன்னு ஒரு இடம் வரும், லுப்தகேசன்னு ஒரு இடத்துல வரும், கேசமே இல்லாத ஒருவர் வரப்போறாருன்னு ஒரு இடத்துல எடுப்பா வேதத்தில். அதனால தீஸ் வேர் ஆல் ப்ராஃபசிஸ் தட் வுட் டிட்டர்மைன் தட் கிரேட் சயின்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ் வில் பி பார்ன் இன் திஸ் லேண்ட். அதனால் ஆழ்வார்களில் ரொம்ப தனித்து விளங்கிய ஆழ்வார், 6 அங்கங்களுக்கு சமமாக 6 பிரபந்தங்கள் பாடி கொடுத்த ஆழ்வார். 6 பிரபந்தம் மட்டுமல்ல, சௌமிய கார்த்திக ராகாஸ்ரீ இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு பிறந்தவர் இவ்வாழ்வார். இவ்வாழ்வாருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி கடைசியாக அவருடைய பாசுரங்களை பாடி முற்று செய்கிறோம். கேட்டு அனுபவிக்கணுங்கிற பிரார்த்தனை.
மை வண்ணி உழபின் மகரம் சேர்க்குழையிரு பாட்டிலங்கி இருவராய் என் முன்னே இருவராய் வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழே அவரே நானேவர் என்றே முளை கதிரை குறுங்குழியுள் பார் முதலாய் நின்ற அளப்பரிய ஆறு முதே அரங்கம் மேயந்தனத்தம் சிந்தையாளே விளக்கொளியே விளக்கொளியே மரகதத்தை திருத்தில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்த நான் பயில் பெற்றேன் பருக என்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே மடக்கிளியை கை கூப்பி வணங்கி மடக்கிளியை கை கூப்பி வணங்க